நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தாவுடைய ஆளுகையும் நடத்துதலும் தெய்வ பிரசன்னமும் இந்த இடத்துல நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எம்மா கோயர்ஸ் வேணும். சரி, புது பாடுதல், புது பாடுதல் பாடுவோம். பாடுதல் இருக்குது, பாடுதலாக பாடுவோமா? பாட்டுக்கில் வரலாம்ளா? மணி 6 ஆயிடலா? ஸ்தோத்ரம். பாடுதல் பாட்டு போடுங்க, எந்த பாட்டு பிடிக்க போறீங்க? ஆரம்பிச்சிடலாம். தேவரி சகல ஒன்னா பாட்டு பிடிங்க. வேலை யாருமா இருக்கா? இருக்காங்கண்ணா? சாமி இருக்காண்ணா? ஓ, போட சொல்லுங்க. ஏமா பாட்டு போடுங்கம்மா, ஃபஸ்ட் பாட்டு போடு. மேலே லைட் போடுங்கம்மா, அதான் மேலே இருக்கிறது தெரியும் அவங்களுக்கு. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைப்ப நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே
அறிவீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் தரிசனம் தந்தவர் நீரல்லவா தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே சர்வ வல்லவர் நீதானே தரிசனம் தந்தவர் நீரல்லவா தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே சர்வ வல்லவர் நீதானே தேவனே சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் தடைகளை உடைப்பவர் நீதானே தடுப்பவர் எவரும் இங்கில்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கண்மலையே உம்மை துதித்திடுவேன் தடைகளை உடைப்பவர் நீர்தானே தடுப்பவர் எவரும் இங்கில்லையே கடலையும் காற்றையும் கடந்திடுவேன் கண்மலையே உம்மை துதித்திடுவேன் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார் ஐந்தாவது பாடல் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் 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 குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார் ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார் அவர் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதார் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதார்
எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அவர் புல்லுள்ள இடங்களிலே இளைப்பார செய்கின்றார். அவர் புல்லுள்ள இடங்களிலே இளைப்பார செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகிலே அனுதினம் நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகிலே அனுதினம் நடத்துகின்றார். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இரு சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். இரு சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. என் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அல்லேலூயா. வேணும் என்ன வந்துருங்க இடங்களா. இப்போ நீங்கள் படிப்பீங்களா ஆரம்பிச்சோட படிப்போம். படிக்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க படிப்போம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பாடுங்க. மிகுந்த குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
அவர் புல்லுள்ள இடம் குறையிலே என் கர்த்தர் என்
சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அமே ஹல்லேலூயா. அல்லே சொல்லுவீங்க, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே, மூன்ற அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்தில் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எனக்கு எதிராய் யார் இருப்பார்? எனது சார்பில் கத்தரிருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே தந்திரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. மகனையே தந்திரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. வேதனை துன்பம் இன்னலிடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் மீண்டும்
சர்ச்சு விடுவாங்க. பாட்டு கவிலாம் படிங்க. அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வேதனை துன்பம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து சார்பில் சற்று நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா.
அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே. தேவன் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவே என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பொறிக்க மாட்டாது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். உலகத்தில் என்ன காரியம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, பணம் பெயர் புகழ் ஆஸ்திகள் எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லி விசுவாசம் உள்ளவங்க உள்ளத்த நாளத்திலிருந்து கரங்களை தருகிறது அமைப்படுத்துவோமா? நன்றியாவினவரே, 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 நன்றி இயேசுவே. ஆமென். 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 லார்ட், ஆமென் லார்ட், we worship you master, we exalt your name master, we lift your name, we lift your name on high your master. ஓரியாஷேகி நாசகதிரிகனமு அன்றுகூருவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடே ஆராதிப்பேன், முழு பலத்தோடே அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடே ஆராதிப்பேன், முழு பலத்தோடே அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினிரே, எபினேசரே எமக்கு இதுவரையில், இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு சென்று சொல்லுமா, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, எல்ரோயி கண்டீரே நன்றி ஐயா, எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, தடி என்னை கண்டீரே நன்றி ஐயா, அப்பா என்னை கண்டீரே உம்மை முழு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் நம்மையும் கண்டாரே, அந்த தேவனை உயர்த்தி ஆராதனை. யெகோவா ராபா, எனக்கு சுகம் தந்தீரே, ஓ யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே வியாதியில் சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். சிறு சொல்லுமா, ஆராதனை ஆராதனை.
ஆராதனை 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 உம்மை அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அம்மே நன்றி கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் தேவனை இன்னும் அன்பு கூறுகிறவளாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நேசித்தவர்களாய் கரங்களை தரி நாமே படுத்தோமா நன்றியாவினவரே 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 ஹல்லேலூயா 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 என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி நிச்சயித்திருக்கிறேனப்பா Nothing can separate you from the love of Christ which I have in Christ Amen Jesus Hallelujah 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 சொல்லுமா இயேசப்பா இயேசப்பா இந்த உலகத்தில் எந்த காரியமும் எந்த உறவோ எந்த பொருளோ நம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நீங்க அவருடைய அன்பை விட்டு பிரியாம இருந்தீங்கன்னா அவருடைய அன்பு உங்களை ஒரு நாளும் கைவிடாது அவருடைய அன்பு ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது அவருடைய அன்பு ஒரு நாள் நம்ம விட்டு குறையாது அந்த உன்னத தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களை உள்ளத்த நாளத்திலிருந்து கண்ணை தடிக்க நாம ஏற்படுத்துவோமா நன்றி ஆவினவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே we love you we love you we love you we love you lord we love you master we love you master we love you master we love you master என்னுயிரானோடு கலந்தே இயேசுப்பா என்னோடு கலந்தீரே
சொல்லுமா இயேசப்பா, உள்ளத்தின் ஆட்சியே
நீங்க இல்லாம நான் இல்ல சுப்பா. சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டார் இணைத்திராவிட்டார் மிகுந்த கனி கொடுக்காதே இயேசப்பா. இந்த உலகத்தில் எந்த உறவோ பொருளோ பணமோ உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி எங்களை அர்ப்பணித்தோமப்பா. எந்த காரியமும் உடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதப்பா அப்படி எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோமப்பா. இந்த உலகத்தில் என்ன இருக்குதோ இல்லையோப்பா, நீங்க தானப்பா எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜீவனை தந்து எங்களை நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியக்கு எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாதப்பா. அதே போல டாடே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உமக்காக வாழ உமக்காக ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களோட இணைந்திருப்பீராக, எங்களுடைய இசைந்திருப்பீராக. நீங்க மோசே சொன்னது போல் எங்களோட கூட நீர் வராவிட்டால், பிரச்சனை வராவிட்டால், don't take us from this place, master. எங்களை விட்டு விட்டு எடுத்து செல்லாதீரே சொன்னானப்பா. அதே போல எங்களோடு நீர் இருப்பீராக, நாங்களும் உம்மோடு இணைந்திருக்கும்படி உதவி செய்வீராகப்பா. இப்பொழுது நம்முடைய ஜீவன வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அன்றைக்கு மோசேயை தனித்து அழைத்து சென்று அவனோட முகமுகமாய் பேசின தேவன் தாமே, இந்த சாயங்கள வெளியிலும் எங்களோட பேசிட்டு விடுவீராக. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை எல்லா காரியத்திலும் உமக்கென்று பயன்படுத்த போகிற பரிசுத்தவருடைய கரங்களை தாழ்த்திப்பு கொடுத்து சாயங்கள நன்மை நெருக்கத்தையும் ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதங்களையும் எங்களை விட்டு என்றென்றைக்கும் பிரியாத நேசருடைய அன்பை எங்களை இடிபணிந்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவன் அல்ல நல்ல பிதாவே. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறானா? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் ஆமேன். இல்லை, பெண்களுக்காக விசேஷம் இல்லை, நம்ம கர்த்தருக்காக. என்னது? வி ஆர் மேக்கிங் இட் ஸ்பெஷல் ஃபார் த லார்ட். ஹலலுயா. நேற்று வராமல் இன்றைக்கி வந்திருக்க மாட்டோம், கேதுங்க பார்ப்போம். உங்களே பார்க்கட்டும், அம்மா சந்தோஷப்படட்டும். ஆ, வெரி குட். ஹலலுயா. தூரத்து சமீபத்து தான் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தூரமாக கிடந்தேன் தொல்லைகள் அடைந்துன்னு சொல்கிறவங்களும் அங்கே தான் வந்துருங்க. இந்த கேமராமேனா முடிக்க இந்த எல்லாம் நீங்கள் நல்லா வந்துருக்கலாம். முதல்ல வந்தாங்க, முன்னாள் வந்தாங்க, கொஞ்சம் முன்னாள் நீங்கள் உட்காருங்க. இந்த ஃப்ரெண்டில் வாங்கம்மா, அப்படி உள்ளே வந்துருக்கலாம். மற்ற இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைகளை வைக்க வாங்கிடுங்க, மற்றவங்க இந்த பக்கம் வந்துடலாம். எல்லாம் மத்தியானம் உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன மாதிரி எல்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மெதுவாக வருவாங்க, வரட்டும். ஜெனிபா கூட ஏன் சண்டைக்கா? ஜெபா முன்னால் வாங்கம்மா, ஜெனிபா கூட சேர்ந்து உட்காருங்க. அங்கே இருக்க எல்லாம் இஞ்சி வரலாமே. ஆ, வெரி குட். அப்படி தான் சார். அனீத்தா அப்படினாலும் வாங்க, முன்னால் மியூசிக் பக்கத்தில் இடம் இருக்குது, வாங்க. தூரமாக இருந்துருக்கீங்களே, ப்ளீஸ் இடங்களை ஃபில்அப் பண்ண நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும்ல? ஆ, வெரி குட். இங்கே வர சொன்னேன், மியூசிக் பக்கத்தில் வர சொன்னேன், அங்கே போக்கிறதா பாரு.
சந்தோஷம். ஹல்லேலூயா. தத்தமாலே சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஸோ உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது. ஸோ நேற்றும் கர்த்தர் நல்ல வார்த்தை கொடுத்து உங்களை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். ப்ரைஸ் காட். சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொள்கிறாராம். சியோனுக்காக சொல்லுங்க, கடும் வைராக்கியம். என்னது? நமக்கெல்லாம் லேசாக தான் வைராக்கியம் வரும் இல்லையே. சக்ரியா 8:3 வசனத்தில், ஜக்ரியா 8:2-3 சியோன் நம்ம தான் சியோன். நமக்கு எப்படி இருக்கிறாரு சொல்லுங்களேன். சத்தமாக கடும் வைராக்கியம் சொல்லுங்க. அப்போ நேற்று ஒரு ஐயா சொன்னாங்க, நல்லா வைராக்கியம் அவன் பேசுகிறாங்கன்ட்டு. யாருக்காக? கத்திற்காக. அவன் நமக்காக வைராக்கியம் பண்ண, நம்ம யாருக்காக வைட்ட பண்ணும்? கத்திற்காக. ஹலோ இல்லையா. யாக்கோபு 4:5 ஜேம்ஸ் 4:5 ஆவியானவர் நமக்குள்ள என்ன வாஞ்சியா இருக்கிறாராம் சொல்லுங்க. வைராக்கிய வாஞ்ச. என்ன வாஞ்ச? அப்படி கத்துறதுனால உனக்கு கொண்டு வந்தாங்கன்னா உங்க வைராக்கியத்தை கொஞ்சம் தட்டி இருப்பது தான். ஒருத்தன் சொல்றான், செயலின் கத்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். யார் அது? செயலின் கத்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ரெண்டு முறை சொல்றான். சத்தமா சொல்லுங்க. பவுல்ல எலியா செயலின் கத்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். என்ன வரையும்? ரொம்ப வைராக்கியமாக கத்திருக்கா இருக்கிறேன். ஸோ இந்த நாட்கள் அவங்களுடைய வைராக்கியம் உங்களுக்கு தட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. ஸோ வாங்க மீண்டும் ஒரு சில நல்ல கரங்களை தட்டி கத்திர மயவுப்படுத்துவோம். மனத்தில் இன்றைக்கி ஓகே, ஃபுல் டைம் மயமே வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சாம்சனை காணும். நினைக்கிறேன். உலகத்தை படைத்து வெறுமையில தொங்க வச்சு சார் பனாக்கரோ களிமண்ணை நீ ரக்கா களிமண்ணை எடுத்து மனுஷன பண்ணவர் மிட்டி சே நிகால் கர் மனுஷ்ய கோ பனாயா கச்சா அடித்தனிய கனிரசமாக்கினவர் உஸ்ஸே உஸ்ஸே அப்னே ஜான் தியா ககுடனுக்கு பார்வை கொடுத்தவர் உஸ்னே அந்தே கோ ரோஷனி தியா குஷ்ரோய குணமாக்கினவர் ஜோ பல்ஹீன் தா உடவனை நடுக்க பண்ணவர் ஜோ லுடாத்தே சல்லனே கோ லகாயா செத்தவனை உயிர்த்தள பண்ணவர் ஜோ மரா ஹுவா தா உஸ்ஸே ஜிந்தா தியா கன்னில் வயிற்றில் பிறந்தாலும் வோ ககுவாரி கே ஜன்ம ஹுவா தா கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார் க்ரூஸ் பர் மரா அவர் கல்லறையை திறந்து வெளியே வந்தவர் வோ கப்ரஸ்தான் சே உட்கர் பாஹர் ஆயா Imagine, cannot imagine what a mighty big God he is. हम सोच नहीं सकते कि कितना सामर्थ्यवान परमेश्वर है. वर्णिक முடியாத. हम उसे वर्णन नहीं कर सकते. विवरित முடியாத. हम उसे विवरित नहीं कर सकते. அப்படிப்பட்ட ஒரு தேவன். वैसा एक परमेश्वर है. என் மேல
हम मेरे ऊपर इवलो अनब काटना रना इतना प्यार जताता है इवलो प्रिय करे ते सलतना इतना मेरे लिए बनाया है तो ये नाला और को लाभ इरकनो मुझसे कुछ लाभदायक होना जरूरी ये नाला इन देवन को लाभ मेरे लिए से परमेश्वर के लिए कुछ लाभ ना होना जरूरी ये पढ़ते तो मट्टम इल्ल मुझे बनाए केवल सातन कैले नाम पोन बोद शैतान के हाथों में जब मैं गया अदे मीट एडपदरका मुझे वहां से छुड़ाकर रक्तते सिंदना अपने लहू को बहाया इन देवन को ना என்ன सेवे उस परमेश्वर के लिए मैं क्या करने वाला हूं नांडवर को ना என்ன கொடுப்பேன் मैं परमेश्वर के लिए क्या देने वाला हूं देवन को ना என்ன கொடுப்பேன் मैं परमेश्वर के लिए क्या देने वाला हूं அதுக்கு தான் ஓடிட்டே இருக்கறேன் इसलिए हम दौड़ते रहते हैं அதுக்கு தான் ஓடிட்டே இருக்கறேன் इसलिए दौड़ते हैं मैं कूली की वाला कारी கிடையாது मैं हम कमाई के कमाने के लिए नहीं दौड़ते पापी की இந்த பெரிய பதவியை கொடுத்த தேவனுக்கு पापी के लिए इतना बड़ा एक जगह देने के लिए यदि याला ना செய்யணும் उसके लिए कुछ ना कुछ करना है அந்த ஒரு துடிப்பு எனக்குள்ள இருக்கு उतना एक जलन मेरे अंदर है எப்போ एयरपोर्टல வர சமய மக அழுவோம் कभी भी एयरपोर्ट आना है तो मेरा बेटा रोता है எங்க போய் உள்ளறீங்களோ தெரியாது कहां पर जाके गिरने वाले नहीं जानता எனக்கு தெரியாம व्हीलचेयर अप्लाई பண்ணுவாரு मुझे ना जानते वो व्हीलचेयर मेरे लिए अप्लाई करते हैं मैं व्हीलचेयर எடுக்க மாட்டேன் मैं व्हीलचेयर नहीं लेती हूं انا व्हीलचेयरல இருக்கவங்கள வெளிய கொண்டுறேனா व्हीलचेयरல போனா என்ன ஆகும் போகுது तो व्हीलचेयर से उठाने वालों को मैं ले जाने वाले तो मुझे व्हीलचेयर ले जाने का क्या होगा व्हीलचेयर வேண்டாம்னு சொல்லு इसलिए मैं व्हीलचेयर नहीं चाहिए कह देती हूं எனக்கு கேட்டுக்கொண்டு கத்தரே பிள்ளை मेरे सुनने वाले परमेश्वर के लोग எல்லாருக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி இருக்கு मेरे हर एक के अंदर एक सवाल रहता है என்னை படைத்ததற்காக मुझे बनाने के लिए என்னை रक्षித்ததற்காக मुझे उद्धार करने के लिए ஆண்டவரே परमेश्वर मुझसे कुछ ना कुछ लाभदायक काम होना जरूरी मुझसे आपको एक लाभ होना जरूरी है इतने इतना भलाई करने वाले परमेश्वर के लिए मैं क्या देने वाली परमेश्वर के क्या देने वाली हूँ अंदर नमक वो चाहत हमारे अंदर रहना है Ezekiel बहुमूल्य वोट जो है परमेश्वर के चिन्ह पर डालकर हमें जिताओ कोई कमी नहीं है लंजम उसमें भ्रष्टाचार नहीं युद्धम இருக்காது युद्ध नहीं रहेगा எந்த வேதனையும் இருக்காது कोई भी वेदना नहीं रहेगी அப்படி ஒரு ராஜ்யம் வரப்ப ऐसा एक राज्य आने वाला है அதை நம்புறதனால தான் उसे विश्वास करने की वजह से मैं இப்படி ஊழியம் செய்றேன் इसलिए मैं ऐसे सेवा काय करती हूं இன்னொரு சிரிப்பு और एक एक हंसी की बात है நான் செகில்பாக்ல ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தேன் हम एक घर पर भाड़े में रहते थे और கூட நல்ல பிரசங்கம் பண்ணனா मैं सभा में अच्छे से प्रचार किया எனக்கே தெரியும் நல்ல பண்றேனா இல்லையா मैं खुद जानती हूं कि अच्छा करती हूं कि नहीं நானே சொல்ல பத்மா யூ ஆர் டூயிங் குட் நான் பிரசங்கம் பண்றேன் मैं खुद कहती हूं कि पद्मा आप अच्छे कर रही हो மீட்டிங் முடிஞ்சு கீழ இறங்கறேன் மீட்டிங் சமாப்த ஹோதே ஜெஸ்ட் நீச்சே உத்தர ஒரு ஆள் என்ன பத்தி கேட்டாரு एक मनुष्य मुझसे पूछा நீ எங்க இருந்தமா வர आप कहां से आती हो நான் கிள்பாக்கன் சொன்னேன் मैंने कहा कि मैं उस கிள்பாக்கன் जगह से आती हूं கேட்டேன் சொல்றார் इसलिए ऐसे कहती है अरे अर्थ என்ன தெரியுமா इसका अर्थ क्या है கிள்பாக்கல தான் பைத்தியக்கார ஹாஸ்பிடல் இருக்கு கிள்பாக்கம் में जो है पागल लोगों का हॉस्पिटल है இப்படி எல்லாம் நிறைய மட்டவங்க சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் ऐसे कई लोग कहने में सुनी हूं انا இவை ஒன்றிய நாசிக்கல் लेकिन ये कुछ भी मुझे नहीं हिला सकता எனக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கு मेरे अंदर एक चाहत है என் ஆண்டவர் கேதியா செய்யணும் मैं परमेश्वर के कुछ ना कुछ करूंगी என்ன கேக்குறார் ஆண்டவர் क्या कहे पूछता है परमेश्वर தரப்புல நிற்கிறதுக்கு द्वार में खड़े रहने சோர் அடைக்கிறதுக்கு उसे दीवार बंद करने के लिए ஒருவனை தட்டறேன் एक मैं मनुष्य को ढूंढती हूं அவன் கோபத்தை என் கோபத்தை தடுத்து நிறுத்தணும் वो गुस्सा जो है मेरे गुस्से को रोकना है ஒரு கேள்வி கேக்குறேன் एक सवाल पूछती हूं சீனாய் மலையில இறங்கி வந்த மலையே அதிரும் சீனாய் के पर्वत पर जब परमेश्वर होता है तो पर्वत गड़गड़ाने लगता और मृगम கூட கிட்ட போக முடியல एक जानवर भी पास नहीं जा सकता அப்படிப்பட்ட மகா ஏக சக்கரவர்த்தி ऐसा एक महान शक्तिशाली परमेश्वर சேர கூட ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் जो किसी के साथ न मिलने वाला एक रोशनी में रहने वाला அவருக்கு ஒரு மனுஷன் தேவையா
उसके लिए कोई मशीन की जरूरत है और कई सुडकन 6 लक्ष तूदरगल इरंगी वरो वो हाथ उठाते ही 6 लाख जो है रग रग तक आ सकते हैं ये निंद मनिदन क्यों ये मनुष्य क्यों ये मनुष्य मैं योजित पाते मैं सोच कर देखिए तूदरगल नाल इंद सुशिष्टे प्रसंग பண்ண முடியல देवदूत से ये सुसमाचार को नहीं बता सकते हैं तूदरगल அறியாத ஒரு செய்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார் देवदूत जो ना जानते वैसा एक संदेश आपको परमेश्वर ने दिया है मनुष्य तेटर इसलिए परमेश्वर मनुष्य को ढूंढता है ये ஆண்டவர் கோபப்படுறாரு क्यों परमेश्वर गुस्सा होता है ये ஆண்டவர் வருத்தப்படுறாரு क्यों परमेश्वर दुखी होता है இந்த 22 அதிகாரத்தை வாசி பாத்தீங்க इस 22वें अध्याय में जब पढ़ते हैं दिनतंदी पेपर मारी இருக்கும் एक दिनतंदी का एक पेपर की तरह होगा இப்ப என்ன நடக்குது दिनतंदी पेपरல அதெல்லாம் இதுல இருக்கும் दिनतंदी पेपर में जो कुछ बीत रहा है इसमें रहेगा எல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்ல सब पढ़ने के लिए समय नहीं है நான்கு விதமான மக்களை குறித்து நான் பேசுகிறேன் चार लोगों के बारे मनुष्य के बारे में जानना है ஒன்றாவது தீக்கதரிசிகள் एक भविष्यवक्ता இரண்டாவது ஆசாரியர்கள் दूसरा याचक लोग மூன்றாவது பிரபுக்கள் दूसरा प्रभु लोग நான்காவது ஜனங்கள் चौथा लोग priests people prince and prophet நான்கு விதமான மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. இந்த 4 தரக்கி லோக் இந்த சன்சார் மே ஜீதே ஹே. இப்போ இந்த 4 விதமான மக்கள் எப்படி இருக்காங்க? இந்த 4 தரக்கி லோக் कैसे रहते हैं? தீர்க்கதரிசிகள் एक भविष्यवक्ता जो है. கர்த்தர் உரைக்காதிருந்தும் உரைக்கிற தீர்க்கதரிசிகள். वो परमेश्वर ना बोलते हुए भी वो बताने वाला एक भविष्यवक्ता है. பொய்யாய் தீர்க்கதரிசி உரைக்கிறவர்கள். वो झूठा बताने वाले भविष्यवक्ता. தேசத்தின் ஜனங்கள் देश के लोग கொள்ளை அடிக்கிறவர்கள். उसे लूटने वाले சிறுமை எளிமையானவனை ஒடுக்குறவர்கள். उस गरीब लोगों को और नीचे करने वाले हैं. பிரபுக்கள் प्रभु है आना अन्याय में पण संपादिக்கிறவர்கள் वो अन्याय से कमाने वाले हैं ஆசாரியர்கள் याचकலோ பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம் இல்லாமைக்கு வித்தியாசம் காட்டாதவர்கள் पवित्र के लिए पवित्रता न रहने के लिए भिन्नता दिखाने वाले हैं அவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் वो परमेश्वर के लिए कलंकित करने वाले இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ऐसे लोगों के बीच में ஆண்டவர் அழறாரு परमेश्वर रोता है என் தீர்க்கதரிசி கெட்டு போனானே मेरे भविष्यवक्ता बिगड़ गया है என் ஆசாரியன் கெட்டு போனானே मेरा याचक बिगड़ गया है என் பிரபுக்கள் கெட்டு போனார்கள் मेरे प्रभु बिगड़ गए हैं எங்க ஜனங்க கெட்டு போனார்கள் मेरे लोग बिगड़ गए हैं இவள நாளிக்க போறேனே இன் सबको नाश करने वाले ஆனா அழிக்க மனமில்லாத ஒரு தேவன் एक इन मन न रहते हुए என் கோபத்தை தடுத்து நிறுத்த ஒருவன் இருக்கிறான் मेरे गुस्से को रोकने के लिए कोई एक है क्या அந்த ஆண்டவரே வருத்தம் वही परमेश्वर का एक दुख है பிரியமான கர்த்தரே பிள்ளைகளே परमेश्वर के प्रिय लोगों எசேக்கியேல் 14 ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாருங்கள் எசேக்கியேல் 14 ஆம் அத்தியாயத்தை தரப்பு 13வது வசனம் இவ்வாறு சொல்கிறது उसका 13 वचन ऐसा कहता है ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினா एक देश मेरे विरुद्ध अगर गलत करता है நான்கு விதமான நியாய தீர்ப்பின் அனுப்புவேன் चार तरह के मैं न्यायों को भेजने वाला हूं ஒன்று பஞ்சம் पहला अकाल இரண்டாவது பட்டயம் दूसरा तलवार மூன்றாவது दुष्ट मृगம் दूसरा दुष्ट जानवर நான்காவது கொள்ளை நோய் चौथा जो है बीमारी நீங்க வீட்டுக்கு போய் இத நல்லா படிக்கணும் ஹோம்வொர்க் ஹோம்வொர்க் மாதிரி படிக்கணும் घर पर जाकर इसे पढ़ना पूरी தேவனுக்கு ஒரு மனுஷன் துரோகம் பண்ணினா अगर परमेश्वर के लिए कोई मनुष्य अगर ஒரு தேசமே துரோகம் பண்ணினா एक कई बार एक देश अगर पूरा दोष அந்த தேசல பஞ்சம் வரும் उस देश में अकाल आता है என்ன குறித்து நான் சொல்றேன் मैं अपने बारे में कहता हूं எங்க ஊர்ல நான் வர சமயத்துல தக்காளி 80 ரூபாய் मैं अब गांव से आते हूं मेरे गांव में टमाटर 80 ரூபாய் किलो ஒரு காலத்துல 5 ரூபாய் வாங்குன தம்பி एक जमाने में 5 ரூபாய் में ले ஒரு கிலோ பருப்பு 100 ரூபாய்க்கு மேல போயாச்சு 1 கிலோ दाल जो 100 ரூபாய் से ऊपर चला गया मनुष्य साबर सांबर ना ये पोदुवा नम नाटले हम एक मनुष्य केवल एक भोजन जो करता है इस देश में அது கூட வா செய்ய முடியாத நிலமேல இருக்கு उसके लिए बनाने ना लायक ऐसा 40% இந்தியர்களுக்கு ஒரு நேர ஆகாரம் இல்ல 40% लोगों के लिए भारत में भोजन नहीं है பிரியமான கர்த்தரே பிள்ளைகளே परमेश्वर के प्रिय लोगों பஞ்சம் अकाल உங்களுக்கு தெரியுமா தெரியாதா आप जानते हैं कि नहीं जानते சம்பளம் கூடல பகார் नहीं बढ़ा வேலைவாசி கூடிட்டே लेकिन कम जो भाव जो है बढ़ चुका எங்க அம்மா காலத்துல मेरे मां के जमाने में 100 ரூபாய் எடுத்துட்டு போனா 100 ரூபாய் अगर ले जाते हैं तो என்னலாம் வாங்கிட்டலாம் தெரியுமா क्या-क्या ला सकते थे எனக்கே ஞாபகம் இருக்கு ஒரு ஓட்டக்காலனா இருக்கும் அந்த ஓட்டக்காலனா கொண்டு போனா நிறைய வாங்கிட்டு வரலாம் मैं जानती हूं कि मैं जब जाती हूं तो बहुत कुछ ला सकते थे 100 ரூபாய் में लेकिन 100 ரூபாய் கொண்டு போனா लेकिन आज 100 ரூபாய் ले जाते हैं ஒரு 10 முருங்கக்காய் வாங்க முடியல एक टेबल 10 हम என்ன காட்டுது क्या दिखाता है अकाल को दिखाता है खुले नोई ये का बीमारी को दिखाता है डेंगू फीवर डेंगू के बीमारी चिकन गुनिया तकाली गुनिया ये तकाली का येनला गुनिया வந்திருக்கு தெரியாது सब जो कुछ आया है इदला दाता का गेली बैठिंगला ये सब हमारे बुजुर्गों के जमाने में सुना है क्या ये पुदी पुदी पेरोड வருது ये सब नए नाम के साथ आते हैं कोल्ले नोय ये सारे बीमारियां बरगा पट्टयम ये सब तलवार के देखिए ना परंदद कन्याकुमारी मावटतले मैं जन्म कन्याकुमारी के जगह पर हूं எனக்கு தெரிஞ்சலாம் வாளகுல मैं सब जानती हूं जो வாளகுல எங்க ஊர்ல நிறைய வாளப்பள இருக்கும் मेरे मैरिज गांव में सारे के வாளப்பள केला केले के कई सारे झाड़ थे वाले पलो बड़े या छोटे येतन वाले पलो उसमें अलग नाम की तरह से எனக்கு தெரியும் ये सब मैं जानती हूं இப்ப நான் கன்னியாகுமரி சென்னையில வந்தனா लेकिन मैं கன்னியாகுமரி से जब चेन्नई आ गई டெய்லி மனுஷ கொலதா हर दिन मैं जो है मनुष्य का एक डेली मनुष्य को लदा डेली मनुष्य को लदा हर दिन में मनुष्य के खून को देखते और लेडी पॉइंट इंदा कळतोड पोयरो एक मन एक स्त्री जाती है उसके गले के साथ चली जाती है इनके ரொம்ப சிரிப்பே தெரியுமா मैं सबसे हंसी की बात क्या है ये नग போடுவாங்க சகோதரிகள் சென்னையில कई सारे गहने पहनते हैं चेन्नई में இப்போ எல்லாம் பாசி மலை போட்டுருकाங்க अब सब जो है
माला पहनते हैं इनमें माले पड़ मटा अभी उस सोना नहीं पहनते इन द कल में एक नल्ला कार्य செஞ்சி இருக்கா ये एक अच्छा काम किया है नरे मेरे पेंटेकोस्ट मत इरगा कई लोगों को उन्होंने बेंदोकोस में बदल दिया அது நம்ம கே நடந்து இருக்கு ये भी भलाई के लिए है प्रियमान खतरे प्ले परमेश्वर के प्रिय लोगों நான் இருக்குது அண்ணா நகர் मैं அண்ணா நகர் में रहती हूं அண்ணா நகர்ல ஒரு நாள் பஸ்ல போயும்போது சூட்கேஸ் இருந்துச்சாம் அண்ணா நகர் में बस में जाते हुए एक सूटकेस था तीन पद सूटकेस रत्तम वडीना अचानक देखते हैं उसमें से खून बहने लगा तरंद पता उसे खोल के देखते हैं और कई बेटी एक हाथ को काट कर அல எட்டு வளையல் இருக்கா उसके अंदर आठ जो है बांगड़ी है அப்ப ஏ ஆமா அந்த சூட்கேஸ் விட்டுட்டு போனா தெரியுமா क्यों वो சூட்கேஸ் को वहीं पे छोड़ गया था அந்த எட்டு வளையலும் கல்யாணி கோல்ட் ரால் ரியல் கோல்ட் கிடையாது वो आठ जो है वो असली सोना नहीं था वो कवरिंग था ஜாக்கிரத கல்யாணி கோல்ட் வாங்கி போட்டிங்கன்னு ஜாக்கிரத உண்மையான தங்கம்னு கழுத்து எடுத்துட்டு போயிரோம் कोई अगर कवरिंग पहनते हैं तो देखो सच्चा सोना करके गला निकाल देंगे பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोगों எத்தனை விதமான கொலைகள் कितने सारे खून है எத்தனை விதமான தற்கொலைகள் कितने सारे आत्महत्या करते रोड ला நின்னுட்டு இருக்க ஒரு பொண்ணே रास्ते में खड़ी रहने वाली एक स्त्री अलगान पुणे एक सुंदर दिखती है और பையன் சொல்லுவா एक लड़का कहता है आई लव यू आई लव यू कहता है हां सो எங்க அம்மா கிட்ட பாட்டலாம் பெர்மிஷன் கேட்காம இதெல்லாம் வேணாம் ஓகே திக்கி मैं माता-पिता से पूछे बिना ये सब नहीं चाहिए நேர एसिड விட்டுட்டு போயிட்டே இருப்பான் सीधा एसिड फेंक कर चले जाता है ब्लेड வச்சு மூஞ்சி கிழிச்சு போயிட்டே இருப்பான் ब्लेड से चेहरे पे फाड़ कर चले जाता है बी केयरफुल व्हेन समबडी से आई लव यू सच चेतावनी के साथ अगर कोई कहता है आई लव यू சொல்லலாம் मैं हाइट ले பிரியமான கர்த்தரே பிள்ளைகளே परमेश्वर के प्रिय लोगों இதெல்லாம் வந்துட்டு இருக்குது ये सब आता है இன்னொண்ணே दुष्ट मृगम दुष्ट प्राणी என்ன சிங்கம் புலியா தெரியுது நம்ம ஊர்ல யா சிஹா யா பாலு दिखता है क्या சிங்கம் புலிக்கு கூட இறக்கம் இருங்க இறக்கம் இல்ல மனிதர்களை நான் பார்க்கறேன் சிஹா பாலு को भी हम देखते हैं कि उसके अंदर मन में थोड़ा कड़वा இந்தியா மூல ஒரு பேய் வெளிய வந்திருக்கு என்ன பேய் தெரியுமா भारत में एक भूत आया है वो क्या भूत है 8 வயசு குழந்தைய கற்பழித்து கொல்லுவாங்க 8 साल के बच्चे को उसका बलात्कार कर मारते हैं இது எங்க நடக்கல எங்க ஊர்ல நடக்குது ये कहीं नहीं है हमारे गांव पे ही हुआ स्कूल बस போற டிரைவரே பண்ற स्कूल बस में जाने वाला ड्राइवर खुद करता है स्कूल पियोन பண்றா ஸ்கூல் காப்பியூன் खुद करता है எத்தனை சின்ன பிள்ளைகளை கொன்றிருக்காங்க कितने सारे छोटे बच्चों को मारा இவங்களை நான் என்ன சொல்லுவேன் इनको मैं क्या करना है இதுங்க எல்லாம் மிருகம் இல்ல மிருகத்தில கேடானவங்க ये सब जानवर से भी बदतर है அவ दुष्ट மிருகம் என்று வேதமே அழைக்கிறது ये दुष्ट प्राणी करके शास्त्र कहता है இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு ऐसी स्थिति में परमेश्वर कहता है யாரே நான் அனுப்புவேன் मैं किससे भेजूंगा எனக்காக யார் போவா मेरे लिए कौन जाएगा எனக்காக யார் போவா मेरे लिए कौन जाएगा அப்ப சில ஜெபம் பண்ற நான் கேட்டிருக்கேன் तो प्रार्थना करते मैंने सुना है பயங்கர ஜெப வீராங்கனைகள் मैं एक अच्छा एक प्रार्थना वीर सुना है எப்படி ஜெபாங்க தெரியுமா कैसे प्रार्थना करते हैं கர்த்தாவே பத்மாவை பாகிஸ்தானுக்கு அனுப்புமப்பா परमेश्वर पद्मा जी को पाकिस्तान भेजिए ஆண்டவரே பாஸ்டர் விஜய் ने ஆண்டவரே நேபாளுக்கு அனுப்புமப்பா பாஸ்டர் விஜயரா जी को नेपाल के लिए भेजिए பயங்கர ஜெபம் ऐसा एक प्रार्थना होता है இந்த ஜெபத்தை முதல்ல பண்ணது யாரு இஸ் பிரார்த்தனை को पहले करने वाला कौन है நரகத்தில் ஐசிரவன் பண்ணா नरक में जो ऐशवान ने आयंद सवर அழிகிறார்கள் யார் யாயில அனுப்ப வேண்டும் मेरे भाई जो है नष्ट हो रहे किसी ना किसी को भेजना ஏ யார் யாரை அனுப்பணும் क्यों किसी ना किसी को भेजना है அவனால வெளிய வர முடியும் क्योंकि वो वहां से निकल कर नहीं आ सकता அந்த ஜெபத்தை நீங்க பண்ணலாமா उस प्रार्थना को आप कर सकते हैं அந்த ஜெபத்தை நீங்க பண்ணலாமா उस प्रार्थना को आप कर सकते हैं நீங்க பண்ண வேண்டிய என்ன आपको क्या करना है என்னை அனுப்பு ஆண்டவரே मुझे भेजना परमेश्वर என்னை அனுப்பு ஆண்டவரே मुझे भेजना परमेश्वर நீ போகவிட்டால் யார் போவா मैं नहीं जाऊंगा तो कौन जाएगा இப்பொழுது போகவிட்டால் எப்பொழுது போவாய் अब नहीं जाएंगे तो कब जाएंगे நான் ரொம்ப பயந்தங்கோலி मैं एक डरपोक हूं அந்த என்ன படிக்க சமயத்துல ஸ்கூல்ல படி मैं पढ़ने के समय पर நல்ல கிளாஸ் நல்லா படிப்பேன் मैं क्लास में अच्छे पढ़ती थी हेडमास्टर கூப்பிட்டானே மயக்கம் அடிச்சு விழுந்துறேன் हेडमास्टर अगर बुलाते तो मैं चक्कर आकर गिर जाती थी ஒரு நாள் கூட நாகர்கோயில்ல இருந்து கன்னியாகா எங்க சொந்த ஊர்ல இருந்து நாகர்கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு தெரியாது मैं अपने गांव से नागरकोइल एक दिन भी आने के लिए खुद से आने के लिए नहीं जानती பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தது பவித்ர ஆத்மா जब मेरे अंदर आया நான் ஆண்டவர் ஆண்டவரே मैंने परमेश्वर से परमेश्वर நான் இந்தியன் இந்தியாவுல தான் இருப்பேன் मैं इंडियन हूं मैं इंडिया में ही रहूंगी ஆண்டவர் என்னோட பேசினார் परमेश्वर मुझसे बोला சமாரியா பொண்ணுக்கு ஒரு ஊர் கொடுத்தேன் சமாரியா स्त्री के लिए मैंने गांव दिया யோனாக்கு பட்டணத்தை கொடுத்தேன் के लिए एक शहर दिया उनको वलगते कुर्ता मैं तुझे संसार देने वाली हूं आंडवर எனக்கு பயமா இருக்கு எப்படி போறது परमेश्वर मैं डर मैं कैसे जाने हो नहीं जानती मैं தனியா தான போறோம் मैं अकेला ही जाना है நான் உன்கூட வருவேன் मैं तेरे साथ आऊंगा நான் உன்கூட வருவேன் मैं तेरे साथ आऊंगा இப்ப 42 कंट्री நான் போய் இருக்கேன் मैं अब 42 शहरों में मैं गई हूं நம்ம फ्रिज மாதிரி இருக்கிற ஐஸ் -20 ல இந்த saree போட்டு நின்றிருக்கேன் मैं फ्रिज जैसे रहने वाले -20 में मैं saree के साथ खड़ी रही हूं நான் எலக்ட்ரிக் ஜாக்கெட் எலக்ட்ரிக் பேண்ட் போடல எலக்ட்ரிக் ஜாக்கெட் யா எலக்ட்ரிக் பேண்ட் नहीं पहनी انا எப்படி அந்த ஊர்ல சர்வை பண்ணன் தெரியுமா लेकिन उस शहर में कैसे मैंने अपना जीवन बिताया அக்னி அபிஷேகம்தான் एक अग्नि का अभिषेक के साथ யோவான் ஸ்நானகம் சொன்னார் யோவான் பவிஷ்யதா கேட்டார் நான் ஆவியினால அபிஷேகம் பண்ணுகிறேன் நான் ஆத்மா से பவிஷ்ய நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் मैं पानी के द्वारा பவிஷ்யம் எனக்கு பின்னால ஒருவர் मेरे बाद आने वाला ஆவியினாலும் वो आत्मा के द्वारा அக்னினாலும் अग्नि के द्वारा அபிஷேகம் கொடுப்பார் वो அபிஷேக करने वाला நான் மாஸ்கோ கிட்ட இருக்க ஊரி உக்ரைன் உக்ரைன்ல இருக்க சமயத்துல மாஸ்கோ के पास एक உக்ரைன் शहर में रहते वक्त அடுப்பு கிட்ட தான் வாழணும் அப்பதான் வாழ முடியும் मैं उसके चूल्हे के सामने ही रह सकती हूं இது மாதிரி மேடையில போய் பேசுறேன் ऐसे एक जगह पर जाकर अगर संदेश देना है பயங்கரமா சொட்டி अच्छे से
எல்லாரும் கோட் போடுறாங்க நான் ஒண்ணு இல்ல சாரி தான் போட்டுருக்கேன் மேக் சப்னே கோட் பேனா लेकिन मैंने केवल साड़ी पहना है பயங்கரமா சொட்டி मुझे घाव आने लगा நான் நினைச்சு எப்படி நான் சொட் பண்றேன் मैं कैसे मुझे पसीना आने लगा ஆண்டவர் சொன்ன ஒண்ணோடு இருக்கிற உன அக்னியால அபிஷேகம் பரமேஸ்வர் கேட்டா मैं तेरे साथ में तुझे अग्नि से अभिषेक करता हूं பிரியமான கர்த்தருடைய பிள்ளை பரமேஸ்வர் के प्रिय लोगों அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன் ऐसे हम जाते रहते நான் ஒருத்தி போன முடியாது मैं एक अकेले जाते नहीं काफी ஒருவராய் 1 பில்லியன் பீப்பிள சந்திக்க முடியாது मैं एक एक बिलियन लोगों को मैं नहीं मिल सकती ஒருவராய் முடியாது என்பதினாலே கூட்டமாய் செல்ல அழைக்கிறேன் मैं एक नहीं जा सकती इसके लिए मंडली के साथ जाने के लिए मैं बुलाती हूं என்னால முடியாது अकेले से नहीं हो सकता முடிஞ்ச அளவுக்கு பட்டி தட்டி கிராமல 43 வருஷம் போயிட்டேனா जितना हो सकता है हर छोटे गांव में मैं 42 साल जा चुकी हूं ये वर्ष இருக்க நான் போயிட்டே இருப்பேன் और कितने साल है मैं जाती रहूंगी ஆனா ஒரு நாள் வருது लेकिन एक दिन आएगा நீங்களும் இத செஞ்சு தான் ஆகணும் आपको भी इसे करना है நீங்களும் செஞ்சு தான் ஆகணும் आपको भी इसे करना है இவ்வளவு அழகான முகத்தை கொடுத்திருக்காரு इतना अच्छा चेहरे को दिया है இவ்வளவு நல்ல talent கொடுத்திருக்காரு इतना परमेश्वर ने இவ்வளவு நல்ல பேச்சு திறமை கொடுத்திருக்காரு अच्छा बोलने लायक बनाया है the fastest news carrier என்ன தெரியுமா ये பாஸ்டரோங்க का एक अच्छा न्यूज़ கேரியர் क्या है telegram telex telephone telex telegram telephone அதோட ஃபாஸ்ட் தெரியுமா उससे फास्ट क्या है telewoman telewoman ஒரு ஆள ஒரு பொண்ணுட சொன்ன ஒரு காரியம் ஒரு பொண்ணுட சொன்னா போதும் एक चीज हम एक स्त्री से कह दे तो काफी है पूरा लाम भी சொல்லிடுவாங்க पूरे शहर भर कर बता देते हैं ஆண்டவர் பேதுருட்ட யோவான்ட சொல்லாம மரியாள்ட சொன்னார் முதல்ல மரியாள்ட யோவான் அவர் பத்ரஸ் को ना करते हो मरियम से कहा பாஸ்டர் நியூஸ் கேரியர் பண்ணுவாங்கன்னு தெரியும் பாஸ்டர் நியூஸ் கேரியர் करते हैं हम जानते हैं இன்னும் நீ பாத்துக்கிங்களா और एक जानते हैं टीवी ல என்ன அட்வர்டைஸ் பண்ணாலும் ஒரு பொண்ண வச்சு தான் பண்ணுவாங்க टीवी में कोई भी एडवर्टाइज एक स्त्री के द्वारा ही करते हैं இன்னொன்னு மொட்டதல்ல முடி வளரும்னு ஒரு அட்வர்டைஸ் பண்ணா கூட ஒரு பொண்ணு தான் வந்து பண்ணுவாங்க अगर सिर में अगर बाल उगना है ये भी एक स्त्री आके बताती है انا இதிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன் लेकिन इस सब से मैंने जान लिया நம்ம பிரீச்சரா டீச்சரா இருக்கண்டா हम या संदेश देने वाला ऐसे या you can be advertising agent for हम एक एडवर्टाइज एजेंट की तरह रह सकते हैं कत्ता நல்லவர் என்று ருசித்து பார்த்தா परमेश्वर भला है हम चक्कर देखना है நாலு பேர் சொல்லி பாருங்க आप चार लोगों से कहकर देखिए ஒண்ணு பத்தி கேட்பாங்க वो आपसे पूछेंगे நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் हम उद्धार करने के लिए क्या करना है கேட்காம இருக்க மாட்டாங்க और सुने बिना नहीं रह सकते हैं प्रियमान कत्तरे परमेश्वर के प्रिय लोगों அதுக்கு தரப்புல நிக்கிற கத்தர் கூப்பிடுற उसके लिए परमेश्वर द्वार पर खड़े रहने के लिए बुलाता है தரப்புல நிற்பது என்ன द्वार पर खड़े रहना क्या है நாம ஜெபிப்பதுதான் हम प्रार्थना करना यही தேவனில மண்டாடுவதுதான் हम परमेश्वर से लगातार प्रार्थना करते அழிப்பீரோ என்று इस शहर को नाश कर देंगे ऐसे पूछना ही है हम कई लोग पूछते जानते हैं कि मुझसे भी पूछा है कई दूसरों के लिए प्रार्थना करना हमारे लिए क्या लाभदायक कुछ और शिष्यों ने भी पूछा सब चीज छोड़कर हम आपके पीछे है हमारे लिए क्या मिलेगा परमेश्वर ने कहा कि केवल क्रूस मिलेगा लेकिन केवल वो क्रूस हमेशा के लिए क्रूस नहीं रहेगा சிங்காசனமா மாறும் लेकिन वो क्रूज एक दिन सिंहासन बनेगा மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இங்க நல்ல ஒரு பதில் இருக்கு दूसरों के लिए प्रार्थना करने से मुझे क्या मिलने वाला इसके लिए परमेश्वर ने अच्छा जवाब रखा எசேக்கியேல் 9 அதிகாரத்துக்கு வரோம் எசேக்கியேல் 9 அத்தியாய அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு ஆமா பரமேஸ்வர் கேட்டார் நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் எருசலேம் கி ஷேர் பர்ஸ் ஹர் ஜக ஜாகர் நாலவசன அதற்குள்ளே செய்யப்படுகிற சௌதா வச்சன் उसके अंदर जो कुछ भी बीतता है சகல அருவருப்புகள் निमित्तம் उसमें जाने वाली सर सब दुष्ट चीजों के लिए பெருமூச்சு விட்டு அழுகிற अपने सांस लेकर आप रोते हुए மனிதரி நெட்டியிலே மனுஷ கே சின்ன सिर पर அடையாளம் போடு उसमें चिन्ह बनाना முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் उस जवान और उसमें बुजुर्गों हर किसी குழந்தைகளை ஸ்திரீகளையும் बच्चे और स्त्री लोगों के लिए சங்கரித்து வெட்டி போடு उन्हें मार गिराना है அடையாளம் போடப்பட்டிருக்கிற जिस किसी पर चिन्ह लगाया गया ஒருவனையும் கிட்டாதிருங்கள் उसके पास कहीं किसी के पास नहीं பரிசுத்த ஸ்தலத்திலே தூங்குங்கள் ये मेरे पवित्र स्थान पर सोना என் காதுகள் கேட்க கர்த்தர் சொன்னார் मेरे कानों को सुनने के लिए परमेश्वर ने कह दिया என்ன லாபம் தெரியுமா क्या लाभ है இந்த உலகத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக இந்த संसार में जो कोई दुष्ट काम होते हैं யார் அழுகுறங்களோ कौन रोते हैं யார் அழுது ஜெபிக்கறங்களோ जो कोई रोकर प्रार्थना करते हैं நெத்தியில கர்த்தர் முத்திரை போடுவார் उसके सिर पर परमेश्वर एक चिन्ह बनाता है இப்ப மைக்கூட்ட வச்சிட்டு தூதன் இங்க வந்திருக்கிறார் वहां पर चिन्ह बनाकर देवदूत यहां पर आया है முத்திரை போட்டுட்டே இருக்கு वहां पर चिन्ह लगाते हुए आता है நெத்தியில முத்திரையை பெற்றவர்கள் उसके सिर पर जिन्होंने चिन्ह पाया है உலகத்திலே பட்டயம் வந்தாலும் संसार में तलवार आए பஞ்சம் வந்தாலும் காக்கால் ஆயே भी दुष्ट मृग வந்தாலும் दुष्ट प्राणी आए भी வந்தாலும் या कोई और चीज आ जाए तोड़वे तोड़ा लेकिन उन पर कोई नहीं छू सकता उन्हें कभी नहीं छुएगा ஆண்டவர் கட்டல கொடுத்திருக்கார் परमेश्वर ने ऐसा आज्ञा दिया है हालेलुया சொல்லுங்க हालेलुया कहेंगे தொடாத नहीं छूना நெருங்காத उसके पास मत जाना முத்திரை போட்டவங்கள பாத்துக்கோ चिन्ह जिस पर लगा के उसे देख ले बाकी सारे लोगों को मार गिरा लेकिन जो मेरे जो चिन्ह पाए लोगों को छोड़ दे सभा को वास्तवन ने क्यों आयोजित किया है वो चिन्ह को आपको पाना है वो जिस चिन्ह को नहीं पाया वो अंधकृत के चिन्ह को पाओ इंडिया भारत में वो 686 आ रहा है अंदर वो चिन्ह लेने
इससे पहले இந்த முத்திரையை வாங்குங்க ये சின்ன को लेना है அந்த உபத்திரவம் கிட்ட வரவே வராது वो दुष्ट आपके पास नहीं आ सकता தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் परमेश्वर आपके साथ रहते हैं உனக்கு விரோதியா இருப்பவன் யார் आपके विरुद्ध रहने वाला कौन है கர்த்தர் உன்னை நீதிமானாக்கினார் परमेश्वर आपको धर्मी बनाया है உன்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார் परम तेरे पास को तुझे दोषी बनाने वाला कौन है இயேசுவின் அன்பை விட்டுவனை பிரிப்பவன் யார் परमेश्वर के प्रेम से हटाने वाला कौन है அந்த எசேக்கியேல் 14 என்ற அருமையா சொல்லியிருக்கு பாருங்க எசேக்கியேல் के 16 वचन अच्छी तरह बताता है இந்த இந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இந்த शहर में जब ऐसी चीज बीतते हैं 14 नोवा இருந்தால் 14 में कहा कि जब नोवा रहेगा दानियल இருந்தால் दानियल रहे तो योब இருந்தால் योब रहे तो அவளை நான் தப்புவிப்பேன் मैं उन्हें बचाऊंगा व्हाट इज स्पेशलिटी ऑफ नोवा परमेश्वर ने उसका उसका कितना भलाई बताया है योब आयुब के बारे में दानियल दानियल के बारे में மூன்று பேர் யார் தெரியுமா ये तीनों लोग कौन है மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க दूसरों के लिए प्रार्थना करने वाले थे எல்லாரே சொல்லுங்க ये हालेलुया कहेंगे மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க दूसरों के लिए प्रार्थना करने वाले लोग थे वेद என்ன சொல்லுது शास्त्र क्या कहता है பட்டயம் தொட கூடாது उसे तलवार नहीं छूना பஞ்சம் தொட கூடாது அகால் नहीं छूना है दुष्ट மிருகம் தொட கூடாது दुष्ट प्राणी नहीं छूना है கொள்ளை நோய் தொட கூடாது कोई और बीमारी नहीं छूना है இவரெல்லாம் நெத்தியிலே முத்திரை பெற்ற பக்தர்கள் सारे लोग अपने सिर पर चिन्ह पाए लोग பிரியமான கர்த்தரே பிள்ளைகள் परमेश्वर के प्रिय लोगों இந்த ஆண்டவர் இவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்க परमेश्वर कितना प्रेमी है देखिए அழகான உலகத்தை படைச்சார் अच्छा एक संसार को बनाया और ना ஆண்டவர் என்னோட பேசினாரு एक दिन परमेश्वर मुझसे जब बोलते हैं ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நீ ஒரு પ્રસંગத்தை ஆயத்தப்படுத்தினார் उत्पत्ति पहला अध्याय पहले वचन से लेकर एक संदेश को आयोजित करना ऐसे कहा ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் शुरुआत में परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया இதில என்னங்க இருக்குது इसमें क्या है ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணேன் मैं परमेश्वर जाके प्रार्थना करने लगा நீ சொல்லி தரடா आप अगर न सिखाते तो இந்த પ્રસંગ என்னால முடிய முடியாது ये संदेश मुझसे नहीं होगा அப்ப ஆண்டவர் சொன்னாரு परमेश्वर ने कहा वानम எனக்கு சிங்காசனம் स्वर्ग दे मेरे लिए सिंहासन है भूमि எனக்கு பாதபடி पृथ्वी मेरे लिए अपने चरण रखने वाला है மனுஷன நான் படைக்கிறது மனுஷ को मैंने बनाया சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல உன்னை केवल சாப்பிடுறது மட்டும் என் திட்டம் இல்ல சிங்காசனம் खाने के लिए நான் சிங்காசனத்துல என்னோடு சிங்காசன में मेरे साथ बिठाने के लिए हालेलुया कहेंगे the purpose of god for creating man to sit with him in the same throne परमेश्वर का योजना हमें बनाने के लिए उसके साथ बैठने के लिए बनाया अमन चैन கொண்டவனாய் மாறி वो विजय पाने वाला बनकर தேவனோடு கூட वो परमेश्वर के साथ அவருடைய சிங்காசனத்துல उसके सिंहासन पे அவரோட உட்கார उसके साथ बैठने वाला அதான் தேவனுடைய திட்டம் यही परमेश्वर का योजना है சின்ன மனிதனுக்குள்ள एक छोटे मनुष्य के अंदर எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கார் कितना योज बड़ा योजना है हालेलुया हालेलुया कहेंगे ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள एक छोटे मनुष्य के अंदर எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கார் कितना बड़ा योजना रखा है God has a plan for your life परमेश्वर ने हर किसी के लिए एक योजना रखा है The plan is for your welfare not for evil एक योजना है आपके भलाई के लिए आपके बुराई के लिए नहीं है குருதி தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு परमेश्वर आपको रखकर ये योजना बनाया है छोटा छोटा लड़का को बड़ा बड़ा परमेश्वर बड़ा बड़ा प्लान छोटे मनुष्य के लिए परमेश्वर बड़ा भलाई रखा है பெரிய தேவன் बड़ा परमेश्वर சின்ன பையனுக்குள்ள एक छोटे मन बच्चे के अंदर பெரிய திட்டம் வச்சிருக்கார் बड़ा योजना रखा ஒரு சின்ன பெண்ணுக்குள்ள एक छोटे से स्त्री के अंदर பெரிய திட்டம் வச்சிருக்கார் एक बड़ा योजना रखा அந்த திட்டம் நிறைவேறணும்னா वो योजना अगर पूरा होना है तो हम என்ன செய்யணும் தெரியுமா हमें क्या करना है பாதபடியில உட்காரணும் अब परमेश्वर के चरणों में रहना है भूमि அவருடைய பாதபடி उसका चरण जो है ये पृथ्वी उसका चरण है அந்த திட்டத்துல அந்த சிங்காசனத்துக்கு போறோம்னா उस सिंहासन पे अगर जाना है तो பாதபடியில உட்காரணும் उसके चरणों में बैठना है பிரியமான கர்த்தரே परमेश्वर के प्रिय लोगों யோசுவா விழுந்து கிடந்தான் யோசுவா परमेश्वर के चरणों में पड़ा रहा சாமுவேல் விழுந்து கிடந்தான் சாமுவேல் उसके चरणों में पड़ा रहा எதுவரையிலும் தெரியுமா कब तक நீ எழும்புன்னு கர்த்தர் சொல்லும் வரை जब तक तू उठ जाना कहने लायक परमेश्वर बनाने எத்தனை பேர் இந்த ஆலயத்துல இருந்து விழுந்து கிடப்பீங்க कितने लोग इस भवन में आकर पड़े रहते हैं அவர் பாதபடியில் எத்தனை பேர் விழுந்து கிடப்பீங்க चरणों में कितने लोग पड़े रहते हैं அவர் பாதம்னு சொல்றது வரையில விழுந்து கிடப்பீங்களா काफी है कहने लायक आप पड़े रहेंगे क्या உங்களுக்கு தான் சிங்காசனம் आपके लिए सिंहासन है உங்களுக்கு தான் சிங்காசனம் आपके लिए सिंहासन है ஆண்டவர் அழகான உலகத்தை படைச்சி परमेश्वर ने अच्छा संसार को बनाकर ஆதாமை படைச்சி ஆதாம் को बनाकर ஏவாள படைச்சி ஹவ்வா को बनाकर ஆதாம் கொடுத்தாரு ஆதாம் के पास दिया அந்த ஏவாள பார்த்தேனே இஸ் ஹவ்வா को देखते ही வான்னு சொன்னா वाव वैसे कहने लगा अदर अदर वुमन इसलिए वो वुमन है मैन के 3 लीटर था नमक 5 लीटर मैन के लिए 3 है लेकिन वुमन के लिए 5 लीटर है 2 लीटर एक्स्ट्रा 2 लीटर एक्स्ट्रा है எப்பவும் ஆண்டர் எக்ஸ்ட்ரா குடுக்குறாரு நமக்கு हमेशा परमेश्वर दुगना देने वाला है एम एन मैन डब्ल्यू ओ एम एन वुमन அப்ப எப்பவும் நமக்கு எக்ஸ்ட்ரா குடுக்குறவர் ஆண்டவர் हमेशा परमेश्वर ज्यादा देने वाला है எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கார் कितना बड़ा योजना रखा है இப்ப சாத்தான் பார்த்தா अब शैतान ने देखा ஏன் தெரியுமா சாத்தானுக்கு கோபம் क्यों शैतान को गुस्सा है நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேனே मैं एक छोटा गलती करते हैं தேவதூதனா லூசிபர் ஆயிருந்த என்ன ஆண்டவர் கீழ தள்ளிட்டார்ல தேவதூத் லூசிபர் என்ன मुझे परमेश्वर नीचे गिरा दिया என்னோட சின்னவனான இந்த ஆதாமுக்கு मेरे से छोटे रहने वाले आदम को இவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்காரா इतना बड़ा योजना रखा है இந்த திட்டத்தை நான் முறியடிக்கிறேன் இஸ் योजना को मैं मार गिराने वाला हूं அதுதான் இப்போ வரை அவன் செஞ்சிட்டு இருக்குது आज तक वो यही करता है நமக்கு பெரிய திட்டம் வச்சிருக்காரு हमारे लिए बड़ा योजना रखा है அந்த திட்டத்தை நிறைவேற்றாம இருக்குிறதுக்கு उस योजना को पूरा करना नहीं है எல்லாம் நம்ம கிட்ட வந்துருவா वो हमेशा छोटा धीरे हमें ऐसे पास அருமையான கர்த்தரே பிள்ளை நீ परमेश्वर के प्रिय लोगों நீ ஆண்டவருக்கு பிள்ளையா இருந்தீங்கனா आप परमेश्वर के लोग हो तो எல்லாவற்றையும் அறிகிற ஞானத்தோடுள்ளா இருந்தீங்கனா हर किसी को जानने का एक சாத்தானை பத்தி சொல்லுங்க शैतान को देखकर कहेंगे यीशु के नाम से यीशु के नाम से चले जा
கொனாலக்கு முன்னால कुछ दिनों के पहले பக்தியான ஒரு அழைப்பு எனக்கு வந்து एक भक्ति के द्वारा एक बुलावा आया था 50000 பேர் இந்த கன்வென்ஷன்ல இருப்பாங்க 50000 लोग उस मीटिंग में रहेंगे உங்களுக்கு 50000 உங்களுக்கு காணிக்கு கொடுக்குறோம் 50000 आपको दान देंगे स्टार होटलல தங்குங்க स्टार होटल में आप रहने को बदल ஒரே ஒரே ஒரு கண்டிஷன் लेकिन एक कंडीशन है आप என்ன ஒரு பெட்டி சொல்ல கூடாது பவித்ர ஆத்மா के बारे में नहीं कहना है ஞானஸ்தானம் சொல்ல கூடாது பப்திஸ்மா के बारे में नहीं कहना போடா கோடி ரூபாய் கொடுத்தால இந்த பத்மண்ட இது பலிக்கவே பலிக்காது கரோட் भी दिया जाए लेकिन मेरे पास ये नहीं चलेगा 10 லட்சம் நீ கொடுத்தால பலிக்கவே பலிக்காது 10 லட்சம் दिए तो भी ये नहीं होगा என்னை அழைத்த தேவன் मुझे बुलाया परमेश्वर அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் मैं उसका आज्ञा पालूंगा அவர் சொன்னதை செய்வேன் वो जो कहता वो करूंगी அவர் எப்படி இருந்தார் அப்படி என்னை அவர் மாற்றி கொண்டு இருக்கிறார் वो जैसा था मुझे भी वैसे बदलते आ रहा है என்ன சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க ஐயோ உங்கள மாதிரி முட்டாள் இல்ல சூசியன் சொல்லி இருக்கலாமே मेरे पास रहने वाले कहते हैं कि आपके जैसा कोई नहीं है அப்படி ஒரு சூசியன் சொல்றதுக்கு நான் ரெடியா இல்ல ऐसा एक संदेश देने के लिए मैं तैयार नहीं ना यार தெரியுமா मैं कौन हूं पूर्ण सुविशेष पेंतेकोस्त वही पूर्ण परिपूर्णता से पेंतेकोस्त नारा पेंतेकोस्त कडियाद आरा पेंतेकोस्त पेंतेकोस्त की स्त्री नहीं हूं ना मुळे पेंतेकोस्त मैं पूरी तरह से पेंतेकोस्त के प्रियमान कतरे बिल्ले परमेश्वर के प्रिय लोग नरे पर आरा पेंतेकोस्त इरुका यहां पे कई लोग आधा रूप से पेंतेकोस्त में चेन्नई में एक பெரிய ஊழியக்காரர் चेन्नई में एक बड़ा एक सेवक है எல்லாம் பொங்கல் கொண்டாடுங்கன்னு லைசென்ஸ் கொடுத்தார் हर कोई पोंगल बनाइए करके ऐसा लाइसेंस दिया எல்லாரும் பானை வெச்சிட்டாங்க हर किसी ने मटका लगा दिया அடிச்ச வாட்ஸ்அப் वहां पे मैंने வாட்ஸ்அப் भेजा எங்க வாழ்க்கையில हमारे जीवन में இந்த பானை வைக்க கூடாது இஸ் மட்கா நீ இந்த குத்து விளக்கு தொட கூடாது ये दिया नहीं जलाना है घर தீர்மான எடுத்து வாங்க நாடி கொஞ்சம் நஞ்சே இல்ல हमने इस पर निर्णय लेकर हमने मार खाया कम नहीं है அந்த பொங்கல்னா என்ன ये பொங்கல் क्या है சூரியனை கும்பிடுவாங்க இஸ் சூரிய கோ நமஸ்கார் करते हैं மாடு கும்பிடுவாங்க गाय बैल को नमस्कार करते हैं அந்த உலுற மிஷினை கும்பிடுவாங்க वहां पे जो मशीन है उसे धन्यवाद करते हैं அந்த பொங்கல் वही பொங்கல் है இப்ப கிறிஸ்தவ பாஸ்டர் என்ன சொல்றாரு அபி மசி கே பாஸ்டர் क्या कहते हैं நீங்களும் கொண்டாடுங்க आप भी मना सकते हैं இல்ல இல்ல இது கொண்டாட்டம் இல்ல ஒரு திண்டாட்டம் இது नहीं नहीं ये मनाने लायक नहीं है பிரியமான கர்த்தரே परमेश्वर के प्रिय लोगों இந்த காலகட்டத்துல நீ கர்த்தருக்கு உறுதியா இல்லனா इस समय में परमेश्वर के लिए आप स्थिर नहीं हो तो சாத்தான் உன்ன வஞ்சிப்போம் शैतान जो है आपको वंचित करेगा இப்பொழுது சாத்தான் வந்து ஏவாள்ட வரா अब शैतान जो अव्वा के पास आता है ஆண்டவர் என்ன சொன்னாரு परमेश्वर ने क्या कहा அல ஒரு ஒரு எல்லாம் சாப்பிடலாம் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டானா நாங்க செத்து போறோம்னு சொன்னாரு सब खा सकते हैं लेकिन केवल एक फल को खाएंगे तो हम मर जाएंगे அவன் என்ன சொன்னா தெரியுமா तो उसने क्या कहा நீ சாகவே சாக மாட்டே आप कभी नहीं मरोगे எவ்வளவு பெரிய பொய் சொல்லுங்க பாருங்க कितना बड़ा झूठ कहा देखिए அவனுக்கு பேர் என்ன उसका नाम क्या है பொய்யே उसका झूठा அவன் எதுக்கு வரா वो किस लिए आता है கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரா वो मारने के लिए नाश करने के लिए और चोरी करने के लिए आता है இந்த நேரத்துல மட்டும் इस समय में केवल இந்த பெண்ணானவள் உறுதியா இருந்திருந்தா அந்த स्त्री अगर अच्छे दृढ़ निश्चय के साथ रहती तो ये कदे तोड़ராது अगर ये कहानी नहीं हुआ अंगे முடிந்த கதியா यहीं पे समाप्त हो जाता இன்னைக்கு தொடர்கதியா இருப்புக்கு காரணம் इसलिए आज लगातार कहानी के कारण रहने का कारण அவளுடைய வாய்தா उसका केवल मुंह அவளுக்கு வாய்தா उसका मुंह சாத்தா என்ன சொன்னா शैतान ने क्या कहा இந்த பழத்தை சாப்பிட்டா एक अगर फल को खाए तो देवने போல நீ இருப்ப परमेश्वर की तरह बन जाओगे இவன் ஞானமுள்ளவனா என்ன சொல்லிருக்கணும் ஓ ஏ ஞான के साथ हो तो क्या कहने चाहिए டேய் போடா அவர்க சவா சாயலாக என்ன சிஷ்டித்து அவரை போல நான் இருக்கற என்னோட வந்து நடக்கற चले जा उसने अपने साए के अनुसार मुझे बनाकर मेरे साथ चलता है இனிமே அவரை போல मारते तो கிடையாது इसके बाद मैं उसकी तरह बनना नहीं चाहती அவரை போலே நான் இருக்கறேன் उसकी तरह मैं रहती हूं देव சாயலாவே என்ன படைச்சிருக்கார் परमेश्वर के रूप में उसने मुझे बनाया है பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोगों சாத்தா உனக்கு ஏதாவது தரலாம்னு சொன்னானா शैतान अगर आपको कुछ देना चाहता है कैसे कहते हैं नहीं சொல்ல வேண்டிய ஒன்று आपको कहना एक ही बात है ஏற்கனவே தேவன் எனக்கு தந்ததா நீ சொல்ற परमेश्वर ने पहले ही मुझे सब दे दिया ऐसे कहना ஏற்கனவே தேவன் எனக்கு தந்ததா परमेश्वर ने पहले ही मुझे जो दिया है நீ சொல்ற आप वो कहते हो உனட்டேந்து வாங்குதுக்கு उस आप से लेने के लिए தேவை கிடையாது जरूरी नहीं है என் தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டார் मेरे परमेश्वर ने पहले ही मुझे दे दिया பிரியமான கர்த்தரே परमेश्वर के प्रिय लोगों be strong and be bold परमेश्वर के अंदर दृढ़ रहकर हमेशा वन தேவன் உன் கூட இருக்கிறார் परमेश्वर आपके साथ है உன் கூட இருக்கிறார் आपके साथ है ये पळते साप्टा उस फल को खाया அப்படி இடி இடிச்சது பாருங்க वहां पे गड़गड़ाने लगा அப்படி மேகமெல்லாம் மறைஞ்சிட்டு பாருங்க उस सारे मेघ जो है अंधार अंधार होने लग गया இரண்டா ஒரு நாள் அது अंधार होने वाला एक दिन था நான் அண்ணாங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரு அட்வைஸ் मैं भाइयों को कहने वाला एक एडवाइस है वही वाइफட்ட தான் கேட்டு செய்யணும்னு செய்யாதீங்க अपने पत्नी से ही पूछकर करना ऐसे नहीं करना நீங்க நல்ல பிள்ளையா இருந்தா கடவுள் உங்களோட பேசுவார் अगर आप भला लोग है तो परमेश्वर आपसे भी बोलेंगे चले கணவர்கள் இருக்காங்க कुछ पति रहते हैं குட் கணவர்கள் बहुत अच्छे पति है எப்படி தெரியுமா कैसे जानते हैं மனைவி கிட்ட பெர்மிஷன் கேட்டா மூச்சே விடுவாங்க अपनी पत्नी से पूछने के बाद ही वो सांस ही लेते हैं அப்படி பட ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தரல ऐसा एक जीवन परमेश्वर ने आपको नहीं दिया है बीएमए एक मनुष्य की तरह एक मनुष्यனா இருக்கணும் நீ மனுஷனா இருக்கணும் एक पुरुष की तरह रहना குடும்பத்தினுடைய தலைவன் நீதான் आपके घर का आप
தீர்மானம் எடுக்க வேண்டியது நீதா ஆப்கோ ஈ சாரி யோஜனா லே ஃபேமிலி பிரே நடத்த வேண்டியது நீதா ஆப்கே பரிவார் கே பிரார்த்தனை கோ சலானா ஆப்கோ கோயிலுக்கு பிள்ளைகளை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருந்தது நீங்கதா பரமேஸ்வர் கே பவன் மே பச்சோ கோ தயார் கர்க்க லானா ஆப்கா காம் ஹே எல்லா ய மனைவி பண்ணுவா யெஸ் சப் மேரி பத்னி கர் லேகி அப்ப மனைவி கோ பரலோகம் போறோம் எங்க போவீங்க பத்னி ஸ்வர்க் சலே ஜாயேகா ஆப் கியா கரோகே இல்ல ஒரு டிக்கெட் வச்சு எல்லாம் போலாம்னு நினைக்கீங்களா எக் டிக்கெட்ஸ் சப் ஜாயேங்க சோச்சதே இதுதான் நடக்காத கேஸ் நஹி ஹோகா எல்லாருக்கும் தனி தனி டிக்கெட் ஹர் கிஸி கே அலக் டிக்கெட் மிலேகா தனி தனியா ஆதார் கார்டு வாங்கணும் ஹர் கோ அலக் அப்னா ஆதார் கார்டு லேனா ஆதார் கார்டு இல்ல ஆண்டவர் கார்டு ये परमेश्वर के लिए है पैर जीव पुस्तक लांडर எழுதணும் परमेश्वर के जीवन की पुस्तक में आपके नाम को लिखना है அப்பா இந்த ஆதார் கார்டு வாங்குறது எவ்வளவு क्यूல நின்னாங்க आप पिता आधार कार्ड लेने के इतना बड़ा क्यू में खड़े रहे என்னக்கு இந்த கோயிலுக்குள்ள வரதுக்கு நீங்க क्यूல நிப்பீங்க मुझे इस भवन में लाने के लिए आप क्यू में खड़े रहना पड़ेगा அந்த நாள் வரதாம்போ ऐसा एक दिन आने वाला है அந்த நாள் வரதாம்போ ऐसा एक दिन आने वाला है அந்த நாள் வரதாம்போ ऐसा एक दिन आने वाला है என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை मैं सुनने वाले परमेश्वर के लोगों ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில வரார் परमेश्वर एक दिन के एक अच्छा एक ठंडे के समय में आता है ரெண்டு பேர் ஒளிஞ்சிட்டாங்க दो जन चुप गए ஆண்டவர் கிட்ட ஆதாமே நீ எங்க இருக்க பரமேஸ்வர் ने पूछा आदम तू कहां पर है ஆண்டவருக்கு தெரியாதா பரமேஸ்வர் नहीं जानता है क्या அத்தி மரத்து மேல இருந்த சகேயு उस फल के पेड़ के ऊपर जरने वाला சகேயு அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நத்தானியேல் उसके पेड़ के नीचे रहने वाला அத்தானியா ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கும் கடலிலே ஒரு மீனின் வாயிலே காசு हजारे मच्छी रहने वाले मछलियों में एक मीन के एक मछली के உலகம் தோன்றுவதற்கு முன்பாக சன்சார் ஜென்ம होने से पहले நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கு நான் मानने वाला एक मेम ना हूं ஒரு அல்லேல சொல்லுங்க புரியாத புரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கு அவ நோ சமஞ்சல அவங்க தப்பு செஞ்சது உண்மைதான் உன்னோட गलती क्या सच्चाई है انا அவங்க தப்புக்கேத்த ಪರಿಹಾರத்தை நான் செஞ்சு வச்சிட்டேன் लेकिन उन्होंने गलती के लिए मैंने उनके लिए माफी मांग कर लिया का आदमी वा आदम आना உனக்காக தோளுடைய கொடுக்கிறேன் तेरे लिए मैं एक वस्त्र देता हूं அங்க ரத்தம் சிந்தற वहां पर परमेश्वर एक लहू ரத்தம் சிந்தலாம பாவம் மன்னிப்பில்ல बहु के लहू के बिना जो है पाप के लिए माफी नहीं இந்த பாவத்தை அறிக்கிட்டா ये पाप को उन्होंने स्मरण किया அந்த மன்னிப்புக்காக அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படுகிறது वहां पे एक मेमने का लहू बहाया जाता है उनके पाप के लिए அவர் நிர்வாணம் மூடப்படுகிறது उनका नग्ज छुपाया जाता है இந்த வரையிலும் आज तक ऐसे ही இந்த வரையில அப்படி आज तक ऐसा ही நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் நாம் करने वाले हर एक गलती के लिए அந்த தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஓ பரமேஸ்வர் மேம்னா நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறது उसका लहू हमें छुपाता है ஆகவே தன் வேதம் சொல்கிறது இதே சாஸ்திர कहता है எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது जिसके लिए पाप छुपाया गया है அவன் பாக்கியவான் वो भाग्यशाली है யாருங்க பாக்கியவான் பாம்பே தராவில कोई धन्य कौन है इस बंबई के दरावी में बढ़िया बिजनेस रहता बड़ा एक बिजनेस रहे तो और इनोवा कार रहता एक इनोवा कार हो तो और मगा अमेरिका ला रहता एक बेटी अगर अमेरिका में हो और तो और मगा बीए पढ़ती एक बीए एक बेटा जो है बीए पढ़ बढ़िया 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 आलंग बड़ा 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 मनुष्य बन जाए बड़ा बड़ा आदमी बन जाए मैं आपको बोल रहा हूं लेकिन मैं आपसे कहता हूं इन ऊरले பெரியவர் யார் தெரியுமா इस शहर में बड़ा सबसे बड़ा कौन है யாரே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது जिसका पाप माफ किया गया है அவன் தான் பாக்கியவான் वही धन्य है எல்லாம் சொல்றாங்க सब कहते हैं குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை जिसने अपना पाप पाए उसके जीवन में कोई अच्छा कोई பணம் இருந்தாலும் कितना भी करोड़ पैसा हो எவ்வளவு பெரிய மெத்தையில தூங்கினாலும் कितना बड़ा अच्छा एक जगह पर सोए எவ்வளவு சாய்சரியம் இருந்தாலும் कितना भी पैसा धन दौलत हो ये मनुष्य தற்கொலை பண்றா क्यों மனுஷ்ய जो है आत्महत्या करता है குற்றம் புரிந்தவன் क्योंकि अपना गलती அவனுக்கு நிம்மதி இல்லை उसके लिए कोई चैन नहीं है குற்றம் புரிந்தவனுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் जो गलती करता है उसके लिए चैन कैसे मिल सकता है அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் जब उसके पाप माफ किए जाते हैं என்ன ஆனந்தம் என்னென்ன பேரின்பம் மன்னன் கிறிஸ்தியன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் इतना आनंद है जब परमेश्वर मसीह ने मेरे पाप को माफ कर दिया अपना ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் கொண்டாடுவோம் சொல்லுங்க तब हम कह सकते हैं कि मैं हम गाएंगे नाचेंगे और सब मिलेंगे ऐसे प्रियमान खतरे परमेश्वर के प्रिय लोगों பாவத்தின் ಪರಿಹಾರம் என்ன பாப के लिए निवारण करने वाला क्या है देव காட்டுக்குட்டியின் ரத்தம் परमेश्वर நாமக மகிமனா की लहू அம்மா ஆறாம் அதிகாரத்துல வரும்பொழுது சட்டோ அத்தியாய में जब आते हैं எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு मैं बहुत दुखित रही ஒரு தடவை ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டார் जब परमेश्वर सब कुछ आपको बता दिया है இனி நீ தப்பு செய்ய கூடாது इसके बाद गलती नहीं करना ஒரு காட்டுக்குட்டியின் ரத்தம் உன்ன மூடி இருக்குது एक मेमने की लहू ने आपको छुपा लिया है எனக்காக நீ வாழணும் अब मुझ मेरे लिए आपको जीवन देना मनुष्य என்ன பண்ணா பாருங்க लेकिन மனுஷனு क्या किया தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவளென்று கண்டு அவளுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் वो अपने लिए स्त्रियों को अपने अंदर चुन लिया ஆனா ஆறாம் வசனம் लेकिन छठा वचन कहता है பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் संसार में परमेश्वर ने मनुष्य को बनाने के लिए वो दुखित हुए அதவர் இதயத்துக்கு விசனமா இருந்தது उनके हृदय के लिए वो बहुत दुखित रहा இந்த வசனத்தை வச்சு நான் அழுதிருக்கேன் इस वचन को रखकर मैं रोई हूं இவ்வளவா மனுஷனை படைச்சு ऐसे மனுஷ்ய को बनाकर அவனுக்காக தேவாட்டு குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டு குட்டி उसके लिए मेमने के लिए एक लहू बहाकर பூமி தோன்றதுக்கு முன்பாகவே அவர் இந்த संसार को जन्म लेने से पहले उसने अपने आप को இவ்வளவு செஞ்சவரகம் इतना बनाने के बाद भी மனுஷன் ஆண்டவரை துக்கப்படுத்த மனுஷ
मनुष्य ने परमेश्वर को दुखित कर दिया, मनुष्य ने व्यसन पड़ते रहा, मनुष्य ने उसे दुखित कर दिया। எனக்கு மனசாவமா இருக்குன்னு சொல்றார் ஆண்டவர். परमेश्वर कहता है कि मैं बहुत दुखित हूं, நான் மனசாவப்படுறேன், मैं मन से बहुत दुखित हूं। I regret for creating me, इनके पाप के लिए मैं दुखित रहता हूं। உங்களை குறித்து நீ யோசிங்க, आपको सोचकर आप यह सोचिए, you say and see whether God regret for creating you, आप सोच के படிச்சதுக்காக ஆண்டவர் மனசாவப்படுறாரா நீங்களே நினைச்சுக்கங்க। बनाने के लिए परमेश्वर अपना दिल के अंदर तकलीफ देता है कि सोच लीजिए। இதுக்கு காரணம் தெரியுமா? इसका कारण क्या है? தேவ மனிதர்கள் மனுஷ குமாரத்தை கல்யாணம் பண்ணாங்க। परमेश्वर के लोग जो है स्त्रियों को उन्होंने शादी करने लगे। वो रचिकाबड़ा बुल्ला उधार किए हुए लोग, रचिकाड़ा और பையன் பின்னால போனா, उधार न करने वाले किसी के पीछे जाते तो ஆண்டவர் வசன படுத்துற। परमेश्वर को दुखित करता है। பிரியமான கர்த்தரே, परमेश्वर के லோகோ ஆண்டருக்கு பயங்கர கோபம் வந்து, परमेश्वर को बहुत गुस्सा आया, பயங்கர கோபம் வந்து, बहुत गुस्सा आया। அவர் என்ன சொன்னாரு? उन्होंने क्या कहा? I will destroy them, मैं उन्हें नाश कर दूंगा। இவங்களை நான் அழிச்சுடுவேன், मैं उन्हें नाश कर दूंगा। இவங்களை அழிச்சுடுவேன், मैं नाश கர் தூங்கா। எனக்கு நீ வேணா, मुझे नहीं चाहिए। ஆண்டவர் அப்படி ஒரு திட்டம் இட்டான், அவ்வளவுதான். परमेश्वर ने ऐसा योजना बनाया तो ऐसा। ஆனா ஒரே ஒரு ஆண்டவர் நினைக்கிறாரு, लेकिन परमेश्वर एक क्षण बनके ले सोचते हैं, ये நல்லவன நாளிக்கணும், क्यों मैं भला मनुष्य को नाश करना है? கெட்டவன நாளிக்கணும், एक बुराई को मैं नाश कर सकता हूं? நல்லவனை அழிக்கணும், मैं भला मनुष्य को क्यों नाश करना है? எனக்கா ஒருத்தன் இருக்கானா? मेरे लिए एक है क्या? இஸ் தேர் எ மேன் ஃபார் மீ? क्या मेरे लिए एक मनुष्य है? I'm seeking for one man, मैं केवल एक मनुष्य के लिए जा रहा हूं। மல்டிட்யூட் ஆஃப் கம்யூனிட்டி, I want to see one man who can stand with me, எனக்கா நிக்கிற ஒரு மனுஷன் இருக்கறானா? मैं केवल मेरे लिए रुकने वाला एक மனுஷ को ढूंढती हूं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், परमेश्वर के धन्य हो। ஒரு மனிதன் இருந்தான், एक मनुष्य था, அவருடைய பேர் நோவா, उसका नाम नोवा। ஹல்லேலூயா சொல்லிரணுமே, एक ஹல்லேலூயா कहना था, சொல்லிரணுமே। ஆண்டோட கண்ணீரை துடைக்கிற ஒரு மனுஷன் இருந்தான், परमेश्वर के आंसू को पोंछने वाला एक மனுஷ था, கர்த்தருடைய வசனத்தை மாற்ற ஒரு மனுஷன் இருந்தான், परमेश्वर के दुख को पोंछने वाला एक மனுஷ था। பிரியமான கர்த்தரே, परमेश्वर के प्रिय लोगों, who will go for me, who, कौन मेरे लिए जाएगा? who will stand in the gap, कौन मेरे लिए खड़े रहेगा? who will stop my anger, कौन मेरे गुस्से को रोक पाएगा? who will wipe away my tears, mere aansu ko kon pochega? inne ki apdi tha, aaj bhi aisa hi hai. kattar oru manushana kandar, permission ek manushya ko dunda. inda santadile unna paarkano na avaru, is santan mein ek aapko dekhna chahta hai, darave kattar unna paakanu, is darave mein permission aapko dekhna chahta hai. paandu ramana paathu sonnar, permission ne usse dekhkar kaha, na urala na alike pora, इस सारे शहर को नाश करने वाला, ना अलिक्याम इरुकिरदु, लेकिन मैं तुझे ना नाश करने का कारण, नी ओरु कप्पल्ला पन्नन solrar, तू एक जहाज को बनाना है. நம்மா இருந்தா என்ன கேள்வி கேட்டுப்போம்? हम रहे तो क्या सवाल करते थे? யார் பணம் தருவா? कौन पैसा देगा? எப்படி மழை வரும்? कैसा बारिश आएगा? நான் கப்பலையே பார்த்ததில்லையே. मैंने जहाज को देखा ही नहीं है. எப்படி அதை கட்டுவேன்? मैं कैसे उसे बनाऊंगा? என்ற நிறைய கேள்வி கேட்டோம். ऐसे कई सारे सवाल करते हैं. ஆனா இந்த நோவா எப்படிப்பட்டவன் தெரியுமா? लेकिन ये नोवा कैसा मनुष्य था? He had unquestionable faith and implicit obedience. वो கேள்வி கேட்காத ஒரு விசுவாசி. वो कभी ना सवाल करने वाला एक विश्वासी था. பிரியமான கர்த்தரே, परमेश्वर के प्रिय लोगों, கர்த்தரோடு என்ன பேசினாலும், परमेश्वर आपसे क्या बोलते हैं? கேள்வி கேட்கக்கூடாது. उसे सवाल नहीं करना, खेलने के कूड़ा सवाल नहीं करना। God is God, परमेश्वर परमेश्वर, God is God, no question, उसे सवाल नहीं करना। He is God, वो परमेश्वर is well able to do it, वो हर कुछ भला करने के लिए, அவரால செய்ய முடியும், उससे हब हर कुछ होता है, वो परमेश्वर है, அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, उससे ना होने वाला कुछ भी நீ है। हम ஆண்டவர ஒரு கேள்வி கேக்கல, हम परमेश्वर से, उसने एक सवाल नहीं किया, he said yes master I'll do, उसने कहा कि हां परमेश्वर मैं करूंगा। அவன் பேளே கட்ட ஆரம்பிச்சான், उसने जहाज बनाने लगा, எல்லாரும் சொன்னாங்க, सबने कहा, தாத்தா உனக்கு வேலை கிடையாது, इस बुजुर्ग को कोई काम नहीं है, மலையே மறப்பறது கிடையாது, बारिश भी नहीं आने वाला है, அவன் பேளே நீ கட்டி முடியது கிடையாது, उसका जहाज भी बनकर नहीं समाप्त होगा। இவே எல்லாத்துல எனக்கு பிடிச்ச ஆள் யார் தெரியுமா? इससे सबसे प्रिय मनुष्य कौन था? नोवाह मनी, नोवाह की पत्नी, அவளுடைய கோஆபரேஷன் இல்லானே அங்க ஆபரேஷன் நடந்திருக்கவே நடந்திருக்காது, उनके साथ ना होता वो ये बड़ा काम ही नहीं होता। ஆமா, எத்தனை மிருகத்தை வந்து கட்டி போட்டார், அந்த மிருகத்தை சாணம் எல்லாம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய வேலை சொல்லுங்க, ஜானவரோ கோ உன்னை बांधा, लेकिन उनके सारे गोबर निकालना कितना बड़ा काम है। நம்ம ஊர் மனைவி மாதிரி, हमारे शहर के पत्नी की तरह है, வேற வேலை இல்ல, उनको कोई दूसरा काम नहीं है, எனக்கு முடியாதுப்பா, मुझसे नहीं होगा, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், मैं अपने पिता के घर जाती हूं। அப்படி போனாளா? அங்க ऐसे गई क्या? கோஆபரேட் வித் நோவா, उन्होंने साथ दिया नोवा के साथ। இதுதான் உண்மையான சுவிசேஷம் பிரியமான கர்த்தரே, ये अच्छा एक सुसमाचार है। परमेश्वर देवन और देवन मनुष्य को திட்டம் கொடுத்தா, सागर सुसासन शास्त्र एक मनुष्य के लिए योजना देता है, और निकरम गला आमेन चलनो, उसके साथ रहने वाला एक आमेन कहना, आमेन चलनो, आमेन कहना है। ஆண்டவர் சொன்னாரா? परमेश्वर ने कहा क्या? அப்படிலாம் கேட்டிங்கனா ஏவாளா இருவீங்க நீங்க, आप अववा बन जाएंगे, நீ ஏவாளா போல இருக்க கூடாது, आप अववा की तरह नहीं रहना, नोवाவுக்கு மனுவியா இருக்கணும், नोवाकी पत्नी की तरह रहना, 120 வருஷங்க, 120 साल, அவர் ரெண்டே ரெண்டு வார்த்தை પ્રસંગம் பண்றார், उसने केवल दो वचनों से संदेश दिया, அவருக்கு தியாலஜி எல்லாம் தெரியாது, उन्हें थियोलॉजी नहीं जानते, only you know two letters, केवल उन्हें दो शब्द जानते थे, repent the rain will come, மனம் திரும்ப மழை வரும், मन फेरना बारिश आएगा, மனம் திரும்ப மழை வரும், मन फेरना बारिश आएगा। இதே પ્રસંગத்தை எல்லா நைட்டுகளையும் நம்ம பாஸ்டர் பண்ணுனா,
इसी संदेश को हमारे पास्टर हर इतवार के दिन करे तो इतने பேர் இந்த சர்ச்சல இருப்பாங்களோ எனக்கு தெரியல லோகிஸ் பவன் में रहेंगे नहीं जानते அவங்க அதங்க நோட் எழுதுதே குற்றம் கண்டுபிடிச்சு அடுத்த வர சொல்லலாம் பாஸ் இது சொன்னீங்க திரும்ப அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க वो दोष ठहराने के लिए कई सारे लोग हैं ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த சர்மன் நீங்க கொடுத்தது போல இருக்கு பாஸ்டர் कुछ महीने पहले आपने ये संदेश दिया ऐसे பாஸ்டர் ऐसे सोचने लगे अरे नोवा ஒரே પ્રસંગம் பண்ண लेकिन नोवा ने एक ही संदेश दिया எல்லா வரதா हर हफ्ते यही रहता तेरुल अदना रास्ते पे यही था गाड़ी के बना था दुकान जाते यही था भीड़ लगा घर पर भी यही था अंदर माने भी सुनी रखा ले उस पत्नी ने कहा इसलिए वांगे लाल यानि कि तोंदर होंगे आपसे मुझे ले बहुत दुख है ऊर ले लार सिरी करांगे सारे शहर में सब रस्ते हैं माला वरु मालं दर्म माला वरु मालं दर्म बारिश आएगा मन फेरना बारिश आएगा मन फेरना सरी मनुष्य यार में भर ले लेकिन मनुष्य कोई नहीं आए என்ன பொறுத்த அளவுல मेरे मुझसे लेकर ओवर वार எனக்கு 1000 ஆத்துமா வேணும் मुझे हर हफ्ते हजारे हजारों आत प्राण चाहिए இதுவர அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன் आज तक मैं ऐसे ही चल रही हूं 1000 ஆத்துமகள் கை தூக்கலனா हजार अगर प्राण हाथ नहीं उठा दे तो ரொம்ப பே அழுவேன मैं जाकर रोती हूं ஆண்டவரே அந்த ஊருக்கு போனேனே எனக்கு 1000 ஆத்துமா கிடைக்கலையே परमेश्वर शहर में गए थे मेरे लिए हजार प्राण नहीं मिला انا नो அப்படி கிடையாது लेकिन नोवा ऐसे नहीं था यार கை தூக்கட்டால பிரசங்கம் பண்ணிட்டே போற कोई हाथ ना उठाए तो भी वो प्रचार करते गया ஆண்டவர் சொன்னாரு परमेश्वर ने कहा மனுஷ வரான மிருகத்தை போய் கூப்பிடு மனுஷ ना आते उसे प्राणी को बुलाना ஆண்டவர் என்ன மிருகத்தை கூப்பிட சொன்னா परमेश्वर अगर प्राणी को बुलाने के लिए कहता है तो நிச்சயமா நான் கூட்டிருக்க மாட்டேன் निश्चय रूप से मैंने नहीं बुलाया होता ஏன் தெரியுமா क्यों जानते हैं நான் ஜியாலஜி बीएससी क्योंकि मैं ஜியாலஜி बीएससी की அப்ப நான் கேப்பேன் मैं पूछती எப்படி பாம்பும் கீரியும் எலியும் பூனையும் உள்ள வைக்கிறேன் கேள்வி கேட்டிருப்பேன் பாப்பா ये सांप और ये सारी चीजों प्राणियों को मैं कैसे अंदर रखती ஆனா நோவா படிக்கல लेकिन नोवा ने पढ़ाई नहीं किया அவனுக்கு எந்த இதும் கிடையாது उसे कुछ और नहीं जानता ஒரே ஒரு தேவ ஞானம் இருந்தது लेकिन परमेश्वर का ज्ञान था எல்லா மிருகத்தையும் கூப்பிட்ட सारे प्राणियों को बुलाया என் தேவனை பத்தி யோசிச்சு பாத்துறேன் हां पर परमेश्वर कैसा है सोच कर देखिए ஆமா எப்படி நடக்கும் ये आम எப்படி நடக்கும் டார்டஸ் कैसे चलता है அந்த ஆமா நடந்து அந்த பேளுக்குள்ள வருவர ஆண்டவர் காத்திருக்கார் उस खरगोश चलकर उसके आने तक परमेश्वर रुका था கொஞ்சம் விசுவாசிகள் ஆமா விசுவாசிகள் उसे सोच कर देखिए वो कैसा था ஆனால் அந்த ஆமா விசுவாசிகாக காத்திட்டு இருக்கு वैसा विश्वासी के लिए परमेश्वर रुका हुआ है கொஞ்சம் பேரெல்லாம் कुछ लोग நரி விசுவாசிங்க लोमड़ी है அந்த நரி தந்திரமாரி இந்த லோம்படிக்கு தர சலாக் லோக் ஹே கோயிலுக்கு வந்த கடவுள் என்ன கொடுப்பார் अगर भवन परमेश्वर के भवन में तो परमेश्वर क्या देगा அதுக்காக கோயில் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க उसके लिए वो इतवार के दिन आते हैं அஞ்சு காரியத்துக்காக கோயிலுக்கு வராங்க எல்லாரும் पांच चीजों के लिए वो भवन में आते हैं ஒன்னு கல்யாணம் ஆவணும் மாப்பிள்ள பொண்ணு पहला शादी होना है இரண்டாவது ரெண்டு புள்ள ஒரு ஆண் ஒரு பொண்ணு दूसरा एक लड़का एक लड़की बच्चे होना है மூணாவது மூணு அறை உள்ள வீடு तीसरा तीन बीएचके का घर चाहिए நானாவது நாலு சக்கர வண்டி चौथा है चार पहिए वाला गाड़ी அஞ்சாவது ஒன்னு போட்டு அஞ்சு முட்டை சம்பளம் पांचवा जो है एक डालकर फाइव फिगर का सैलरी चाहिए इसलिए वो परमेश्वर के पास आते हैं हम 20,000 खर्च कर राज टीवी ले नाम पेशन है राज टीवी मैंने संदेश दिया लेटर वरो मुझे 300 से ज्यादा लेटर आते थे डिपार्टमेंट मैं उसे डिपार्टमेंट की तरह अलग अलग निकालने के लिए खोल दिया अंजी डिपार्टमेंट தான் வந்துதுங்க ये पांच डिपार्टमेंट ही आया था ஆண்டோட வருகையில போனானே ஒரு 10 லிட்டர் கூட வந்திருக்கார் परमेश्वर के आग्रहण में जाने वाला एक 10 लीटर भी नहीं आया मनुष्य எப்படி ஆண்டோட வராங்க मनुष्य परमेश्वर का कैसे आते थे انا نو وائس ا डिफरेंट मैन लेकिन नोवा जो है परमेश्वर के अलग था ஆண்டவர் சொன்னத நான் செய்வேன் परमेश्वर ने जो काम मैं करूंगा எல்லா மிருகம் உள்ள போச்சு सारे प्राणी अंदर गए انا नोवा में उन குடும்பத்தை உள்ள வச்சாரு वो परमेश्वर ने नोवा उसके परिवार को उसके अंदर रखा கேட் அடைச்சாரு उसने दरवाजे को बंद किया मला வந்தது बारिश आया பேல மிதந்தது वो जहाज बहने लगा सब उसे ठोकने लगे नोवा खोलना पे खिड़की था जन्नल नोवा सुनारे उस खिड़की से वहाँ से नोवा ने कहा चावी मेरे हाथ में नहीं है चावी मेरे हाथ में नहीं है मेरे सुनने वाले परमेश्वर नोवा के दिन में जो हुआ वो आज भी होगा मन आज मनुष्य ऐसे ही है वो अपने खुद के लिए और पैसे के लिए சுகபோக பிரியர்களாய் அப்னே अच्छा एक जीवन बिताने के लिए தேவத்தின் வேஷத்தை தரித்ததை மறுதலிக்கிறார்கள் वो परमेश्वर को नफरत करने वाले लोग हैं ஆண்டவர் அடைச்சானே யாருமே தர்க்க முடியாது परमेश्वर अगर बंद को तो कोई खोल नहीं सकता है கிருபையின் வாசல் அடைபடும் முன்பு परमेश्वर का कृपा के रास्ता बंद होने से पहले நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோரியா टूटे हुए हृदय के साथ आगे बढ़ेंगे ஆண்டவர் எல்லா ஜனத்தை அழிச்சிட்டு நோவால இருந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறார் परमेश्वर सारे लोगों को नाश करने के नोवा से लेकर एक नया परिवार को शुरू करता है 12 அதிகாரத்துல வரும்பொழுது 12 अध्याय में जब आते हैं ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து ஆபிரகாம் के बारे में हम जानते அவனோட உடன்படிக்கை பண்றான் उसके साथ परमेश्वर ने एक वाचा बनाया அவன் குறைகள் எல்லாம் இருந்தது उसके पास कमी सारे थे ஆனால் நல்லவனா இருந்தான் लेकिन भला
மனுஷத்தம். ஆண்டவருக்கு ஆறுதலா இருந்தது. பரமேஸ்வருக்கே தசல்லி தேனே வாலா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. பரமேஸ்வருக்கே பிரிய லோகம். அவருக்கு மகன் ஈசாக்கு. உஸ்கா பேட்டா ஈசா. அவனும் நல்லவனா இருந்தான். வோ பி எக் அச்சா மனுஷ்யா. அவன் விதவிதச்சான நூறு தனியான அறுவடை. அகர் வோ போயா தோ எக் ஹஜார் ஃபல் தென் லானே. யார் நல்லவங்களா இருக்கிறீங்களோ. ஜோ கோய் பலா ஹே மனுஷ்ய ஹே. நீங்க விதச்சா நூறு தனியான அறுவடை. அப் ஜோ குச் பி போதே உஸே 100 குணா பாதே. இந்த வருஷத்துல இஸ் சால் பர் இஸ் சால் பர். நான் ஆண்டருக்கு முன்பா நிக்கிற ஊழியக்காரி சொல்றேன். பரமேஸ்வருக்கே சாமனே ரேக்கர் மே தாசி கேதி. உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்க மாட்டான். தர்மி மே ரஸ்தே பே சல்லே வாலகே பரமேஸ்வர் பலா ந கர்தேவ நீ இந்த ஆண்டுல 100 தனியான அறுவடை. இஸ் சால் மே பரமேஸ்வர் 100 பிரதிஃபல் லேதேனே வாலா. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை. பரமேஸ்வருக்கே ப்ளோகோ. 25 ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது 25வது அத்தியாயம் மே ஜப் ஆதே ஹே. ஈசாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஈசாக்கே தோ பச்சே தே. ஒன்னு ஏசா இன்னொன்னு யாக்கோ. ஏசா இன்னொன்னு யாக்கோபு. दूसरा யாக்கோ. ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் ஆபிரகாம் கா பரமேஸ்வர் ஈசாவு கா பரமேஸ்வர் அடுத்தவர் யாருடைய தேவன் உஸ்கே பாத் கிஸ்கா பரமேஸ்வர் ஹே ஈசாவின் தேவன் ஈசா கா பரமேஸ்வர் ஆனா அவன் வந்து அசட்ட பண்ணதுனால லேக்கின் உஸ்னே துச்ச மாண்ணே கே காரண ஆண்டவர் இப்ப யாக்கோபை எடுத்துக்கிறார் பரமேஸ்வர் நே யாக்கோப் கோ லேயா நீ கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை சுன்னே வாலே பரமேஸ்வர் கே லோகோ நீ தேவனுடைய காரியத்தை அசட்ட பண்ணேனா அங்க பரமேஸ்வர் கே வச்சன் கோ ஆப் துச்ச மாண்ணேங்க இன்னொரு ஆல்ட்ட கொடுத்துட்டு போய்டே இருப்பார் ஒரு துஸ்ரே கிசி ஆர் கோ தேக்கர் சலா ஜாயேகா உனக்குள்ளதே உறுதியை பட்டி கொண்டிரு ஆப்கு ஜோ ஹே வோ ஆப் திருட நிச்சய கிசி ஒன் கிரீடம் யார் எடுக்காத ஆப்கு முகட் கோ யார் நா லேனே லாயே உறுதியை பட்டி கொண்டு ஆப் உஸ்மே திருஷ் நிச்சய கிசி விட்றாத விட்றாத உஸ்ஸே நை சோட்னா நை சோட்னா ஆவிக்குரிய வாழ்க்கை விட்றாத ஆப்கே ஆத்மிக் ஜீவன் கோ நை சோட்னா எதேவனா இளந்திரு ஆப் கிசே பி கோ சக்தே ஹே உன்னே தரிசனத்தை நீ இளக்காத லேக்கின் ஆப்கே தர்ஷன் கோ மத் கோ உறுதியை பிடித்து கொள் ஆப் உஸ்ஸே திருஷ் நிச்சய கிசி சாத் ரக் லேனா இந்த யாக்கோப கத தெரிந்து கொள்ற காரணம் என்ன தெரியுமா இஸ் யாக்கோ கோ ஹம் ஜான்னே கா காரண் க்யா ஹே ஆதியாகமம் 32 அதிகாரத்துல வரும் பொழுது உற்பத்தி 32 வச்சன அத்தியாயம் மே ஆதே இந்த யாக்கோப பார்க்கறோம் ஹம் யாக்கோப் கோ தேக்தே ஹே என்னை ஆசீர்வதியும் என்ற ஆண்டவரோடு போராடுறான் முஜே ஆஷிஷ் கிஜே ஐசே பரமேஸ்வர் கே சாத் லட்தா ஹே ஏசா என்னத்துக்குன் கேட்டது ஏசா க்யா கிஸ் லியே பூச்தா ஹே தோ எனக்கு வேணும்னு போராடுறா வோ முஜே சாயே ஐசே லட்தா ஹே எத்தனை பேர் ஏசா மாதிரி இருக்கீங்க எத்தனை பேர் யாக்கோப் போல கிட்னே லோக் ஏசா கி தரஹ ஹே ஔர் கிட்னே லோக் யாக்கோப் கி தரஹ ஹே ஏசா நல்லவன் தா ஏசா ஜோ அச்சா மனுஷ்ய தா யாக்கோப் மாதிரி யாரே யாமத்தல யாக்கோப் கி தர கிஸி கோ ஃபசாயா நஹி ஆனாலும் கூட லேக்கின் ஃபிர் பி அலட்சியமான கத்துடைய வார்த்தை அலட்சியமான அவருடைய வாழ்க்கை நிமித்தமாய் உஸ்ஸே துச்ச ஜராஜ் ஜானே வாலா பரமேஸ்வர் கே ஜீவன் கே லியே சாக்கியத்தை இழக்கறான் உஸ்னே கே அச்சே பாக் கோ கோ தியா யாக்கோப் படி இல்ல லேக்கின் யாக்கோப் ஐசா நஹி என் ஆசீர்வதியும் என்ற தேவதூதனோடு உஜ ஆஷிஷ் கீஜி ஐசே பரமேஸ்வர் கே தூத் கே சாத் லட்தா ஹே இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன் யாப் ஏக் சவால் கர்றா ஆசீர்வாதம் என்றால் என்ன ஆஷிஷ் கே தோ கியா ஹே யாக்கோப் மனைவி ஆசீர்வாதம் என்றால் அகர் பத்னி கோ ஆஷிஷ் கர்னா ஹே தோ அவனுக்கு நாலு மனைவி இருந்து உஸ்கோ சார் பத்னி தே பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்றால் பச்சோங்க ஆஷிஷ் கா ஏதோ 12 பேர் இருந்தா உஸ்ஸே 12 பச்சே தே ஒரு கார் எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் சொல்றோம்ல அம்மா உஸ்ஸே ஆஷிஷ் கேதே கேதே ஹே அவனுக்கு நிறைய கார் அதெல்லாம் ஒட்டகம் எல்லாம் கார் தானே ஊ சாரி குதிரை எல்லாம் கார் தானே ஊண்ட் வாஸ் சப் கார் ஹி ஹே உஸ்கே லியே மந்த மந்த மந்தியா இருந்துச்சு ஓ பஹத் பீட் மே பதாய மத் தா அப்படி இருந்தாலோ ஐசே ரஹே தபி பி நீ ஆசீர்வதிக்கா மோ விட மாட்டேன் சொல்றா मुझे आशीष के बिना मैं नहीं छोडूंगा ऐसा कहता है ये என்ன ஆசீர்வாதம் தெரியுமா कैसा आशीष है எங்க அப்பா வை ஏமாத்துனே मेरे पिता को अब मैंने फसाया எங்க அண்ணனை ஏமாத்துனே मेरे अपने भाई को फसाया ये मामा भैया तुम ஏமாத்துனே मेरे मामा को मैंने फसाया ஆண்டவரே உம்மா நான் ஏமாத்த முடியல लेकिन परमेश्वर मैं आपको नहीं फसा सकता நான் யாக்கோபு தான் मैं याकूब हूं எங்க அப்பா கிட்ட நான் ஏசான் சொன்னேன் मैं पिता से मैंने ऐसा करके कहा انا உம்மிடத்துல நான் என்ன ஏமாத்தாம யாக்கோபுன்னே சொல்றேன் लेकिन आपके पास में आपको न फसाते हो याकूब ही कहता याकूब என்றால் அர்த்தம் என்ன याकूब का मतलब क्या है यतन
चोर का उन्होंने देव ने सुन रहा है परमेश्वर आपको क्या कहता है मैं नहीं इतने ले अब चोर नहीं हो मैं उन्हें इसराइल आई मां मैं आप इसराइल बनाने वाला हूं प्रिय मन कहते हैं परमेश्वर के प्रिय लोगों हम यह मानते हैं ना उन्होंने में उदवल उसने फंसा है इसलिए परमेश्वर उसे कुछ नहीं मदद किया ना कत राशि होते बोले लेकिन परमेश्वर ने जब आशीष किया ये नेशनल ब्लेसिंग उसे नेशनल ब्लेसिंग और देश में उन पेरा लाले के उसे देश उसके नाम से बुलाया गया यू वांट पर्सनल ब्लेसिंग और नेशनल ब्लेसिंग आपको व्यक्तिगत में आशीष चाहिए या नेशनल ब्लेसिंग चाहिए ஆண்டவர் அவனை நம்பி தன்னுடைய பயணத்தை தொடர்றார் பரமேஸ்வர் उसे रखते ही उसके यात्रा को बढ़ाता है நாம எண்ணாகம 25 ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது எண்ணாகம் गिनती 22 23 24 வரும் பொழுது 22 23 और 24 अध्याय में देखते हैं இங்கே நாம வந்து தீர்க்கதரிசியை பார்க்கிறோம் यहां पे एक भविष्यवक्ता को देखते हैं பிலியாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி பிலியாம் நாம के भविष्यवक्ता को देखते हैं இஸ்ரவேல் மக்களுடைய விரோதியாகிய பாலாம் இஸ்ரவேல் के विरोधी जो है பாலாம் அவன் பிலியாம கூப்பிட்டு वो பிலியாம் को बुलाकर உனக்கு நிறைய பணம் தரேன் मैं बहुत सारे पैसे देता हूं உனக்கு நிறைய ஆனர் பண்றேன் मैं तुझे अच्छा गणमान बनाता हूं இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி வாங்க இஸ்ரவேல் को शापित करने के लिए आना அப்படி இவன் கரெக்ட்டா சொல்றான் அந்த वो ऐसे अच्छी तरह बता देता है ठीक है கரெக்ட்டா சொல்றான் भविष्यवक्ता अच्छे भविष्यवक्ता काम ना उन्हें सीएम முடியாது अपने परमेश्वर से पूछे बिना कुछ नहीं कह सकता ஆண்டோட பே நான் கேட்டிட்டு வரேன் मैं परमेश्वर जाकर पूछता हूं ஆண்டோ சொன்னாரு परमेश्वर ने कहा இந்த ஜனத்தை நான் சபிக்க மாட்டேன் इन लोगों को मैं शाप नहीं दूंगा என்ன அவளை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன் मैं उन्हें आशीष करूंगा ऐसे मैंने अब्राहम के साथ वाचा बांध लिया இவன் போய் சொல்லுவான் ये जाकर कहता है அந்த பாலாகிட்ட சொல்லுவான் ये பாலாக் के साथ जाकर बाला சொல்ல இன்னும் நான் ரொம்ப தரேன் मैं और बहुत देता हूं பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोग இரண்டாவது வாட்டி அவன் போய் கேப்பான் दूसरी बार जब जाकर पूछता है கர்த்தர் கோபம் வரும் परमेश्वर गुस्सा होता है போ போய் தொலைம்பர் बोलते जा चले जा हम पोगर वळीले वो जाने के रास्ते पर उरी बिना पट्टे तोड़ कत्ते नहीं एक तलवार के साथ परमेश्वर खड़े रहता है இப்பொழுது இவன் என்ன பண்றே தெரியுமா இன்னும் பெரிய தப்பு செய்றான் उससे यहां पर और बड़ा गलती करता है என்ன தப்பு செய்றான் क्या गलती करता है சாபத்தால வராதத சாப் के द्वारा ना जो आता है பாவத்தால வரோன்னு ஐடியா கொடுக்குறான் वो पाप के द्वारा आ सकता है ऐसा ஐடியா देता है இந்த நான் சொல்றேன் आज मैं कहती हूं ஆண்டவர்ங்களை சபிக்க மாட்டார் परमेश्वर आपको சாப் नहीं देगा அந்த சாபத்தை சிலுவையில எடுத்துட்டார் उस சாப் को परमेश्वर ने क्रूस पर ले लिया है நீங்க பாவம் செஞ்சா लेकिन आप पाप करेंगे तब ही cannot help it वो आपको मदद नहीं कर सकता அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது उसके लिए आप இது ஒண்ணுடைய தீர்மானம் वो आपका योजना है இது ஒண்ணுடைய தீர்மானம் आपने बनाया हुआ योजना அவர் சொல்வார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பிலியாம்ட்ட சொன்னது மாதிரி சொல்வாரு பிலியாம் से जैसे कैसे उसे मत मत मैं ऐसे कहते रहेगा ஆனா நீ கேக்கல लेकिन आप नहीं सुनेंगे तब போன்னுடுவார் चले जाए से छोड़ देगा பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोगों அழகான பொண்ணுங்களை सुंदर स्त्रियों को இந்த யூதர்கள் மத்தியில அனுப்பிடுவார் उस यहूदियों के बीच में भेज देते थे அப்ப அவங்க பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க फिर वो पाप करने लगते थे வேதம் சொல்லுது शास्त्र कहता है 25வது அதிகாரம் 25வது அத்தியாயம் 4வது வசனம் 4வது வசனம் கர்த்தரே உக்கிரமான கோபம் இஸ்ரவேல் விட்டு நீங்கும்படி परमेश्वर का क्रोध उस இஸ்ரவேல் से हटने के लिए நீ தலைவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு सारे अधिकारियों को बुलाकर அப்படி செய்தவர்களை ऐसे करने वालों को சூரியனுக்கு கீழே सूर्य के नीचे தூக்கி போடு उसे नीचे गिरा देना ஆண்டவர் கோபத்தை பாத்தீங்களா परमेश्वर का गुस्सा देखिए தூக்கல போடுங்கறார் उसे फांसी में चढ़ा देना இந்த பாவம் செஞ்சவங்களை தூக்கல போடு பாப் करनेவங்களை फांसी में चढ़ा देना ऐसा कहता है பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोगों ஆண்டவருக்கு பொறுக்க முடியாத ஒரு பாவம் என்ன தெரியுமா परमेश्वर न सहने लायक पाप क्या है பாவத்திலே பாலுறவு பாவத்திலே மாட்டிக்கிறதுடா பாப் में फंस जाना ही है அந்த நேரத்துல தூக்கல போடுன்னு சொல்றாரு उस समय में परमेश्वर फांसी में चढ़ाने के लिए கொள்ளை நோயை அனுப்புறாரு उसे बीमारियों को भेजता है ஜனங்க செத்துட்டே இருக்காங்க लोग सारे मरते ही रहे இவங்களை எப்படி காப்பாத்துறது இன்னே कैसे बचा सकते हैं தீர்க்கதரிசிகள் கெட்டு போனார்களே भविष्यदा सब बिगड़ने लगे ஒரு ஆசாரியனங்க வராங்க एक याचक वहां पर आता है பெனேகாஸ் என்கிற ஆசாரி பெனேக் நாம का याचक आता है எட்டாம் வசனத்துல பார்க்கிறோம் ஆட்டவ வசன में देखते हैं வேசித்தனம் பண்றவன் மேல ஈட்டி வச்சு குத்துவான் வேசி करने वाले लोगों को अपने बाल से उसे मारता है இதுதான் வைராக்கியம் சொல்றது यही जलन कहते हैं இதுதான் வைராக்கியம் சொல்றது यही जलन कहा जाता है ஆண்டவருக்கு வைராக்கியம் வருது परमेश्वर के लिए जलन के साथ रहना है அதே வைராக்கியம்ல ஒரு மனுஷன் வரா उसी जलन के साथ एक मनुष्य आता है பாவ சீர குத்துறா பாப் करने वालों को मारता है அதனால பத்மாமலர் குத்து சொன்னான்னு சொல்லிடாதீங்க பத்மாமலர் जी ने मारने के लिए कहा ऐसा मत करना पट्टे ते எடுதா उसने तलवार लिया நாம் எடுக்கிற பட்டை இந்த பைபிள் பட்டை हम लेने वाले तलवार इस बाइबल है यार தப்பு சீர உங்களுக்கு தெரிஞ்சினா कोई பாப் करता है अगर आप जानते हैं तो நமக்கு வேண்டாப்பா இந்த பிரச்சனை என்ன சொல்ல கூட हमें नहीं चाहिए ऐसा ये समस्या नहीं करना வேத பட்டை எடுத்துட்டு அவங்கள்ட போணும் சாஸ்திர को लेकर उनके पास जाना है தைரியமா முகமுகமா சொல்லணும் उनके पास परमेश्वर को लेकर कहना है துன்மார்க்கன் எச்சரிக்கை பட்ட அவன் இரத்த பழி உன் கையில கேப்பே அவர் சேதாவனி नहीं देतो तो उसके खून का लहू के बारे में आपसे पूछूंगा பிரியமான கர்த்தரே பிள்ளை परमेश्वर के प्रिय लोगों हम அப்படி செஞ்சதனால उसने ऐसा किया इसलिए अने 24000 பேர் செத்தாங்க வாபி 24000 लोग मारे गए انا தேவனுடைய கோபத்தை அவன் தடுத்து நிறுத்தல இந்த பரமேஸ்வர் கே க்ரோத் கோ उसने रोक दिया அனால கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க इसने பரமேஸ்வர் क्या कहता है 13 வசனம் 13 वचन में தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியால் பரமேஸ்வர் के लिए बहुत जलन के साथ रहा इसलिए இஸ்ரவேல் पुत्रका पावर निमित्त செய்தபடியால் இஸ்ரவேல் के पुत्रों के लिए उसने पाप का निवारण दिलाया इसलिए அவனுக்கு பின் வர சந்ததிக்கு इसलिए और उसके पीछे आने वाले संतानों के लिए நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் அனந்த கால் के जीवन का एक वाचा में बांधने वाला இப்படி ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்கும்
ऐसा एक जलन आपके लिए होना चाहिए, संतति संतति आपके संतानों के लिए परमेश्वर का याचक करके बुलाया जाना चाहिए। இதுதான் வைராக்கியம் சொல்றது, ये जलन कहा जाता है। பாவத்தை பார்த்து சும்மா இருக்க கூடாது, பாப को देखकर ऐसा ही नहीं बैठना है। பாவத்தில் வாழ்ற மக்களை பார்த்து சும்மா இருக்க கூடாது, பாப में रहने वाले लोगों को देखकर आपको ऐसा ही नहीं होना है। பேசணும், उनसे बोलना है, அவங்களுக்கு அழணும், उनके लिए रोना है, முடிஞ்ச அவங்களை தண்டிக்கணும், उन्हें दंड देना है, அவங்களை கண்டிக்கணும், उन्हें बताना है। பிரியமான கர்த்தரே, परमेश्वर के प्रिय लोग, யாத்திரா 32 அதிகாரத்துல வரும்பொழுது निर्गमन उसका 42 வசனத்தை மாத்தி நாம மோசே பார்க்கிறோம், மூசா के बारे में देखते हैं। அவன் மிகவும் பக்தி உள்ளவனா இருந்தான், वो बहुत भक्ति के साथ रहने देते हैं, 6 லட்சம் மக்களை வழி நடத்துறது, 6 லட்சம் लोगों को चलाकर ஆண்டோட கேட்ட ஒண்ணே ஒண்ணு, वो परमेश्वर से केवल एक मांगा, मेरे கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், आपकी आंखों में मेरे लिए दया चाहिए, मेरे பிரசன்னத்துல நான் இருக்கணும், आपके प्रसन्नता के अंदर रहना है, महिमा நான் பார்க்கணும், आपकी महिमा को मुझे देखना है। அவன் கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், उसके सुन प्रार्थना को परमेश्वर ने सुना, அவர் வந்து பிரசன்னத்துல அவனை கொண்டு போயிட்டார், उसे आपने प्रसन्नता में ले गए। அந்த கலகக்கார மக்கள் இப்போ, अभी वो सारे लोग जो है, எங்க மோசே எங்க, மூசா கிதர் है, மூசா கிதர் है, ஆரோன போய் கேக்குறாங்க, ஆரோன் से जाकर पूछते हैं, எங்களுக்கு வேற கடவுள் வேணும், हमें दूसरा परमेश्वर चाहिए। இதுதான் என்னால புரிஞ்சிக்கொள்ள முடியல, ஏய் மே समझ नहीं पाए, எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, कितना अद्भुत काम किए, எகிப்தில 10 வாதை அனுப்பினாரு, மிஸ்ரோ के 10 बीमारियों को भेजा, செங்கடல தரந்தாரு, लाल समुंदर को दो बार फेंक दिया, சேனைகளை முறியடித்தாரு, सारी सेनाओं को मार गिराया, அவங்களுக்கு தண்ணி கண்மலையில இருந்து கொடுத்தாரு, उसे पानी चट्टानों से दिलाया, வானத்துல இருந்து ரொட்டி கொடுத்தாரு, आसमान से उन्होंने भोजन दिलाया, அவங்க செருப்பு பழமையா போல, उनका चप्पल कभी पुराना नहीं, வஸ்திரம் கிழியல, उनका वस्त्र कभी नहीं फटा, இத்தனை பண்ண ஆண்டவருக்கு, इतना कुछ भला करने वाला परमेश्वर, उन्हें द्रोह करने वाला एक संतान, उन्हें वेर कडबुल वेणो, हमें दूसरा परमेश्वर चाहिए, प्रियमान कतरे पे, परमेश्वर के प्रिय लोगों, கொஞ்சம் வேற பாக்குறேன், कुछ लोगों को मैं देखती हूं, ஜெபிப்பாங்க, प्रार्थना करते हैं, தாமதிச்சானா, अगर धीरे உடனே வேளாங்கனிக்கு மொட்டை போடுவாங்க, கர்மரியம்மனே தேடுவாங்க, வேளாங்கனிக்கு இல்ல டக்ளா करते हैं या மரியம் को ढूंढते हैं, ஏதாவது ஒரு இடத்துல போய் கருப்பு கயிறு கட்டிட்டு வந்துருவா, வாம்ப சக்கர एक काला धागा पहन लेते हैं, வெளிய தெரியா உள்ள இருக்கும், தாயத்து बाहर नहीं दिखाई देता, अंदर रहता है वो, தாலியோட தாயத்து தூங்கு, उसके मंगलसूत्र से ज्यादा वो वही धागा रहता है, परमेश्वर देखता है, परमेश्वर देखता है, मोसे पाते सुना, मूसा को देखकर कहता है, நடத்தி கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார், चला कर लेने वाले लोग जो है दोषित रहे हैं, நீ இறங்கி போ, उतर कर जाना, பிரியமான கர்த்தரே பிள்ளை, परमेश्वर के प्रिय लोग, அவன் இறங்கி வந்தான், उतर कर आया, எல்லார பாத்து சொன்னா, वो सब देख कर कहा, என்ன இந்த கண்டுகுட்டி, ये क्या है, ये बछड़ा, இந்த கண்டுகுட்டி, ये बछड़ा का क्या है, ஆரோன் சொல்றான், ஆரோன் कहता है, எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும் கேட்டாங்க, हमें परमेश्वर चाहिए से मांगा, நகை எல்லாம் கொன்ற சொன்னேன், मैंने सारे सोना को लाने के लिए कहा, நகப்பட்டோன கண்டுகுட்டி வந்தது, सोना डालते ही वो बछड़ा बन गया, அதா நகப்பட்டோடா சொல்றேன், इसलिए सोना नहीं पहना कहते, உண்மையிலே அன்னை கண்டுகுட்டி வந்தது பெண்கள்னால தான், उस दिन बछड़ा आना स्त्रियों के कारण ही है, அவங்க தான் நகைக்கு போட்டு இவ்வளவு பெரிய கண்டுகுட்டி வந்து, उन्होंने गहना पहनकर इतना बड़ा बछड़ा बना दिया, பேர் கரெக்ட்டா கொடுத்தாங்க, நாம் அச்சி தர दिया, யாவே यावे करके, सरक दा वेर, लेकिन उसका काम ही अलग था, ये लाते के नल्ला पैर गुड़पा, इसके हर चीजों के लिए अच्छा नाम देते हैं, उनका सरक दा वेर, लेकिन उसके अंदर काम क्रिया जो है अलग होता है, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, सुना यम पच्चे लनी करवा कत्तर बने कर इट्टी एट तकेंगे, मेरे पास रहने वाले जो ये तलवार ले लेना, कत्तर पकड़ निकल यार, परमेश्वर के साथ रहने वाला कौन है, पटे देते कटा, तलवार ले लिए, ले लिया तलवार, काटने लगो, मुगम पार का मैं वेटिंग है, चेहरे देखे बिना काटने लगो, मुगम पार का मैं वेटिंग है, चेहरे देखे बिना काटने लगो, वायरा क्यों पार आटा, वो जलन के साथ रहा, आधे नाल आंट रोने सुना रहे, इसलिए परमेश्वर ने क्या कहा, इन द लेवियर के लिए ना कुछ संतम, ये लेवी मेरे लिए है, अंद लेवियर लग नाने पंगा, ये लेवी के लिए मैं अपना एक भाग रखकर, इधर बरी लेवियर लग कतरे पंगा, अब तक परमेश्वर लेवियों के लिए वो अपना भाग बनकर, प्रिय माना कतरे, परमेश्वर के प्रिय लोगों, जाना कहीं ना नाला उंगला रंदा, लोग जो अब तक भला रहे हैं क्या, नाला उंगला रंदा, अब तक भला रहे हैं, आशा रल कट्ट पुनार, याचक लोग बिगड़ने लगे, ठीक है दर्शन भविष्य बिगड़ने लगे, राजाकल கெட்டு போனார், ராஜாவோ பிகடணே லகே, 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல வரும் பொழுது, पहला சாமுவேல் पहला அத்தியாயம் में आते हैं, இங்க நம்ம ஆசாரிய என்ன பார்க்கறோம், यहां पे याचक लोगों को हम देखते हैं, ஆமா அந்த ஆசாரிய நல்ல அழுதான், ஏலி நல்ல அழுதான், ஏலி जो है वहां पर रोने लगता है, அவنده பிள்ளைகள் கெட்டு போனாங்க, उनके बच्चे सारे बिगड़ने लगे, இப்போ ஏ ஆசாரியன் சொன்னேனோ ஐயோ இது ஊழியக்காரங்க நினைக்காதே, याचक कहते ही आओ, ये सारे सेवक लोग ऐसे नहीं सोचते, நீங்களும் ஆசாரியல் இல்லையா, आप भी याचक लोग हैं, நீங்கள் ஆசாரியல் இல்லையா, आप याचक लोग नहीं है क्या, புதிய ஏற்பாட்டல வரும் பொழுது எங்களை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கணும், नए करार में देखते हैं हमें राजा और याचक बनाना, अब आश्चर्य चल रहे नींगलं दा, आप याचक कहने वाले आप भी है, चले पेट्रोल पाग रहे, कुछ माता पिता को देखते हैं, सुपर सुपर प्रेयर वारी है, अच्छा प्रार्थना वीर वैर लोग हैं, नवीट के पोना औरे प्रचना, मैं घर जाते ही बहुत समस्या है, मौसमान वीडियो, बहुत बदतर वीडियो जो है, मौसमान ऑडियो, बदतर ऑडियो जो है, मौसमान रेडियो, बदतर रेडियो जो है, मौसमान बॉयफ्रेंड गर्लफ्रेंड, बदतर बॉयफ्रेंड गर्लफ्रेंड,
ஏலி இவன் சகிக்க முடியல கோயில்லயே அவன் தப்பு செஞ்சுட்டு இருக்கான் ஏலி சஹ நஹி சக்தா யே சர்ச் கே அந்தர் பி வோ கலத் கர்தே ஹே ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார் பரமேஸ்வர் பஹுத் துக்கித் ஹோதா ஹே ஏலி பாத்து என்ன சொல்றாரு தெரியுமா ஏலி கோ தேக்கர் கேதே ஹே எனக்கு மேல உன் பிள்ளைகளை நீ மதிக்கறியா முஜ்ஸே படக்கர் தூ அப்னே பச்சோ கோ பியார் திகாதா ஹே எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளையை கரெக்ட் பண்ணலியோ இத்னா ஜோ மாதா பிதா அப்னே பச்சோ கோ சமாலதே நஹி இதுதான் கர்த்தர் கேப்பார் யே பரமேஸ்வர் பூச்தா ஹே என்ன விட உன் பிள்ளையை மதிக்கறியா முஜ்ஸே ஜாதா ஆப் அப்னே பச்சோ கோ பியார் கர்தே ஹே பிள்ளை கொடுக்கிற தண்டனையில் நீ சேர்த்து வாங்கிக்கோ அப் பச்சோ கோ தேனே வாலா தண்ட் மே ஆப்கோ பி பாக் ஹோகா அந்த நேரல ஒரு பொண்ணு அழுதிட்டு இருக்கா வா பர் எக் சீர் ஹோதி ரஹதி ஹே எனக்கு ஒரு குழந்தை குடுத்தீங்கனா முஜே எக் பச்சா தேதே தோ அந்த குழந்தை உங்களுக்கு கொடுக்கறேன் உன் பச்சே கோ மே ஆப்கோ தேவுங்கி ஒரு குட்டி பையன் எக் சோட்டா பாலக் அந்த ஆலயத்துல நிக்கறா உஸ் பவன் மே கேடா ரஹதா சைல்ட் சாமுவேல் மினிஸ்டர் அண்டு தி லார்ட் எக் சோட்டே பச்சா எக் சாமுவேல் பரமேஸ்வர் கே பவன் மே ரஹதா சைல்ட் சாமுவேல் மினிஸ்டர் அண்டு தி லார்ட் परमेश्वर का बच्चा एक परमेश्वर के भवन में उसकी सेवा के लिए है எனக்கு இந்த மீட்டிங்ல ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டு பசங்க தான் அந்த ட்வின்ஸ் ரெண்டு இஸ் இந்த भवन में मुझे ये ट्विंस जो है वो बहुत पसंद है इनको तेरा अंको तेरेंगे और என்னடா மேஜிக்கா இருக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு यहां से उतर का था ये मैजिक की तरह है நான் முதல்ல ஒரு ஆளு தான் இங்க இருந்து கடகடா ஓடி இறங்கி வர மாதிரி பார்த்தா انا ரெண்டு பேர் இருக்காங்க मैंने पहले सोचा कि एक ही लड़का यहां से उतर का था लेकिन यहां पर दो लोग हैं அம்மா யாரு उसके माता कौन है அம்மா எங்க இருக்கீங்க मां कहां पर है வரலையா சரி அவங்க அம்மாவை நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைங்களை மாதிரி அச்சா உன்னோட போஷன் கியா நல்லா வளர்த்துருக்காங்க உன்னை அச்சா படாவா தியா அவங்க ரெண்டு பேரும் ஆலயத்திலே வளர்றாங்க வோ ஹமேஷா பர்மிஷர் கே பவன் மே படுத்து ஹே பர சால அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா கோ இஸ்கு மாதா கியா கேதே ஹே ஐயோ என் பிள்ளை ஆறு நாள் படிக்கிறாங்க ஏழாம் நாள் ஏன் அவன் கோயிலுக்கு போக வேண்டும் மேரா பேட்டா 6 தின் படாய் கர்தே 7வா தின் கியூ பவன் மே ஜானா ஹே நீ நல்லா சாப்பிடுப்பா நல்லா தூங்கு அச்சா போஷன் கர்னா ஔர் அச்சா சோனா ஆனா காலைல திங்கக்கிழமை காலையில லேக்கின் சோமவார் சுப கே சமய எழும்புப்பா எழும்புப்பா எல்லாம் ரெடி உட்னா சப் தயார் ஹே படிப்பு தான் பெருசா இருக்க படாய் படா ஹே கியா எங்க வீல 6 டெலிபோன் இருக்கு ஹம் மேரே கர் பே 6 டெலிபோன் ஹே பரிச்ச டைம்ல கட 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 அடிக்கும் ऐसे परीक्षा के समय में हमेशा सब बचते रहता है केमिस्ट्री एग्जाम सिस्टर எனக்கு मैथ्स एग्जाम सिस्टर केमिस्ट्री सिस्टर केमिस्ट्री का परीक्षा है बहन जी நான் சொல்லுவேன் मैं कहती हूं எல்லது ட்யூஷன் செவீங்கல அப் ட்யூஷன் जाते हैं ना ஒழுங்கா ட்யூஷன் கன்ஃபர்ம் सिस्टर हमेशा हम सही तरीके से ट्यूशन भेज देते हैं அப்ப நான் கேப்பேன் तो मैं पूछती हूं பைபிள் ட்யூஷன் வச்சிருக்கீங்களா பைபிள் ட்யூஷன் रखा है क्या அதுவா वो है क्या இன்னைக்கு காலைல வாசிங்களா आज பைபிள் पढ़े क्या நேரமே இல்ல सिस्टर समय ही नहीं है ஏன்ட ஜெபிக்க சொல்லாதீங்க சிஸ்டர் मुझे प्रार्थना करने के लिए मत कहना बहन जी संगीत 1:1 என்ன சொல்லுது भजन संहिता 1:1 क्या कहता है வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் जो कोई शास्त्र को पढ़कर उसे अध्ययन करते हो धन्य है அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் वो जो कुछ भी करता है वो सब भला होगा உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா अगर आपके बच्चे अच्छी तरह पढ़ना है तो இதுதாங்க பிரின்சிபல் यही उसका सही रास्ता है உட்கார வச்சு பாட சொல்லி கொடுங்க உன்னை பிடாக்கர் உன்னை பஸ் சச்ச तरह से शास्त्र सिखाना சின்ன பிள்ளைல நம்ம சொல்லுவோம் एक छोटे बच्चे में हम कहते हैं ओनी 23 संगीतம் சொல்லா விட்டால் இட்லி தர மாட்டேன் अब 23 सास भजन संहिता नहीं कहते इडली नहीं मिलेगा இப்ப ஏன் சொல்ல கூடாது आज क्यों नहीं कहते हैं நீ பைபிள் படிக்க விட்டால் செல்போன் தர மாட்டேன் ஏன் சொல்ல கூடாது பைபிள் ना पढ़े तो செல்போன் नहीं मिलेगा ऐसे क्यों नहीं कहते ஏன் சொல்ல கூடாது क्यों नहीं कहना चाहिए धैर्य இல்ல उसे हमें धैर्य नहीं है धैर्य இல்ல धैर्य नहीं है என்ன கேட்டுகிட்டு கத்தடே मेरे सुनने वाले परमेश्वर के लोगों பெற்றோருக்கு பிள்ளைகள் பயப்படுவாங்க माता-पिता को बच्चे डरते हैं பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுவாங்க आप बच्चे माता-पिता बच्चों को डरने लायक इस संतान के पैर என்ன தெரியுமா इस संतान के लिए नाम क्या है மாறுபடான संतति बदलने वाला एक संतान மாறுபடான संतति बदलने वाला एक संतान प्रियमान கத்தடே परमेश्वर के प्रिय लोगों அம்மா எடுத்தாம் பட்டேதே उसने तलवार लिया बैठेंग काटने लगो எல்லாம் மீட்டுங்க சாரி லோகம் काटने लगो முகம் பார்க்காம விட்டுங்க சேரே देखे बिना काटने लगो அப்படிப்பட்டவன் லேவியரா இருக்க முடியல ऐसे लोग லேவியர் नहीं रह सकते இதுதான் வைராக்கியங்க ஏய் ஜலன் ஹே அந்த அந்த கண்டு குட்டி அரைச்சி கலக்கி குடிக்க வச்சான் ஓ சாரி बच्चे को उसे पिघला कर उन्हें पीने को लगाया ஆண்டவர் சொன்னார் परमेश्वर ने कहा என் தாசனாய் மோசேயோ मेरे दास मूसा எங்க உண்மை உள்ளவனா இருந்தா हर जगह पर सच्चाई के साथ रहा எங்க உண்மை உள்ளவனா हर जगह पर सच्चाई के साथ रहा என்ன கேட்டுக்கொண்டு கத்தடி मेरे सुनने वाले परमेश्वर के लोग இப்படி எல்லாரும் தப்பு பண்ணாங்க ऐसे हर किसी ने गलत किया பதிகத தப்பு பண்ணாங்க भविष्यता ने गलत किया आसल தப்பு பண்ணாங்க யாச்சக் लोगों ने गलती की ஏலி அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு ஏலி और उसके परिवार नाश हो गए ஒரு குட்டி பையன் மோசே சாமுவேல் கிட்ட போய் கடவுள் பேசுறார் एक छोटे बालक சாமுவேல் से परमेश्वर बोलते हैं பிரியமான கத்தடி परमेश्वर के प्रिय लोगों இன்னும் சின்ன பிள்ளைங்கட்ட கத்த பேசுற आज भी परमेश्वर छोटे बच्चों से बोलते हैं பெரியவங்க கேக்கலனா சின்ன பிள்ளைங்கட்ட போவா अगर बड़े नहीं सुनते तो छोटे बच्चे के पास परमेश्वर जाता है என்ன சொல்லுது சாஸ்திர क्या कहता है குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொல்வார் आपके पुत्र और पुत्री भविष्यता के है भविष्यवाणी करेंगे கடைசி நாட்கள்ல மாம்சமான யார் மேலே நாவிய ஊற்றுவே आखिर के दिनों में मांस के साथ रहने वाला हर किसी में मैं अपना आत्मा रखूंगा குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொல்வார் आपके पुत्र और पुत्रिया जो है भविष्यता भविष्यवाणी करेंगे எங்க வீல குட்டி தீர்க்கதரிசனா இருக்கா मेरे घर पर छोटे बच्चे भविष्यवाणी देता है और அம்மா வந்து பெத்தவன ஒரு குழந்தையே
ஒரு ஒரு பாஸ்கெட்ல வச்சு எங்க வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. एक माता ने एक बच्चे को जन्म देते एक बास्केट में रखा हमारे घर पर रख कर गए. அந்த குழந்தை எடுத்து டாக்டர்ட்ட போனா. उस बच्चे को लेकर हम हॉस्पिटल में जब गए. டாக்டர் சொன்னாங்க அந்த அம்மா பாய்சன் சாப்பிட்டதனால அவங்க மூளையில கொஞ்சம் எரிஞ்சிட்டு. उस माता ने पॉइजन खाने के कारण उनका सर सिर पर थोड़ा जल गया है. நீங்க அவன வளக்காதீங்க எங்க விட்டுருங்க. आप उसे बड़ा मत देना उसे कहीं छोड़ देना. கர்த்தர் என்னோட பேசினார். परमेश्वर ने मुझसे बोला. அந்த குழந்தை உன் மகனா நீ வளக்கணும். उस बच्चे को आपने अपने बेटे की तरह जन्म दे. 34 வயசு வரை நான் அவன வளத்திட்டு. अब 34 के उम्र तक मैंने उसे बढ़ाया है. சட்டை போட்டு தல சீவிறதுக்கு எல்லாமே நான் பண்ணுவேன். ஃபிக்ஸ் कपड़े पहनाकर उससे कंघी कराना सब मैं करती थी. ஒரு நாள் என் ரூம்ல நான் அழுதுட்டே இருக்கறேன். एक एक दिन मैं अपने रूम कमरे में रोती रही. जबतल தான் அழறேன். प्रार्थना में रोती है. அவன் என் கதவை தட்டி உள்ள வந்து ஓ मेरे दरवाजे को टकटकाकर अंदर आकर ஏன்டா அழற நான் இருக்கறேனே அப்படி சொன்னான். क्यों रोती है मैं हूं ना ऐसा कहता है. அந்த வார்த்தை அவன் சொல்லவே முடியாது. वो वच उस शब्द वो कह नहीं सकता. அந்த குரல் கர்த்தருடைய குரல். वो परमेश्वर का आवाज था. சிக்கட்ட புள்ளையிட்ட என்கிட்ட பேசுறறான். एक छोटे बच्चे के द्वारा परमेश्वर मुझसे बोलता है. யாரோ வந்து வெக்கப் படுத்து பைத்தியங்களுக்கு அது ஞானம் को लज्जित करने के लिए परमेश्वर पागल लोगों को चुन लिया है. உடனே எழும்பிட்டேன். मैं तुरंत उड़ गई. உடனே हालेलुया சொல்லிட்டேன். मैं हालेलुया कहने लगी. ஏண்டா அழற நான் இருக்கிறேன். क्यों रोने रोता है मैं हूं तेरे लिए. என்ன கேட்டு கொண்டிரு கர்த்தரே. मेरे सुनने वाले परमेश्वर को लोगों. ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்யற தேவன்தான். परमेश्वर ऐसा करने वाला परमेश्वर ही है. இப்பொழுது எல்லாரும் கேட்டு போறாங்க. आज सब कोई जो है नाश होते हैं. பரலோகத்துல ஒரு குரல் வருது. स्वर्ग राज से एक आवाज आता है. யார் என்ன அனுப்புவே. मैं किसे भेजूंगा. எனக்காக யார் போவா. मेरे लिए कौन जाएगा. தீர்க்கதரிசிகள் கேட்டு போனார்கள். भविष्यता बिगड़ने लगे. ஆசாரல் கேட்டு போனார். याचक लोग बिगड़ने लगे. ஜனங்கள் கேட்டு போனார். लोग बिगड़ने लगे. பிரபுக்கள் கேட்டு போனார். பிரபுவா बिगड़ने लगे. பரலோகத்துல ஒரு குரல் வருது. स्वर्ग राज से एक आवाज आता है. என்ன அனுப்பும் நான் போகிறேன். मुझे ना मैं जाऊंगा. अरे यार தெரியுமா वो कौन है जानते हैं. ஆண்டவரா இயேசு. वो परमेश्वर हमारा परमेश्वर है. पिता ஒரு கூட ஒரு நாள் கூட இயேசுவே நீ போன்னு சொல்லவே இல்ல. पिता ने कभी यीशु तुम जाना ऐसा नहीं कहा. யாரை நான் அனுப்புவேன். मैं किसे भेजूंगा. அந்த குரலுக்கு பதிலாக தான் இயேசு பூமியில மானிட அவதாரம் எடுக்கிறார். उस आवाज के लिए जो जवाब के रूप में परमेश्वर यीशु जो है इस पृथ्वी पर एक बालक के रूप में जन्म लेता है. ஏலக்கி தோளனாய் பாவிக்கு பங்களனாய் வளர்றார். वो एक गरीब के लिए एक साथी बनकर वो जन्म लेता है. திக்கட்ட பிள்ளையின் தகப்பனாய் விதவையின் கணவனாய் வளர்றார். जो जिसके लिए कोई नहीं है वैसा किसी के लिए वो बनकर बनकर आता है. முடவனுக்கு காலாய் செவிடனுக்கு காதாய். लूले के लिए पैर बनकर और जो न सुनने वाले के लिए कान बनकर. குருடனுக்கு கண்ணாய் மாறுற. अंधे के लिए आंख बनकर आता है. செத்தவனுக்கு ஜீவனாய் மாறுற. जो मरा हुआ उसके लिए जीवन बनकर आता है. என்ன தப்புமே செய்யல. वो किसी कुछ गलती नहीं किया है. पिलातु सोल रहा ஒரு தப்பு நான் இவ்வளவு பார்க்கல. பிலாத் कहता कि मैंने इनके पास कोई गलती नहीं देखा. இப்படி பட கோர்ட் கேஸ் பாத்திருக்கீங்களா. ऐसा कोर्ट केस आपने देखा है क्या. जज सोल रहा है இவ்வளவு ஒரு தப்பு நான் பார்க்கல. जज खुद कहता है कि मैंने इसके पास कुछ गलती नहीं देखा. ஆனாலும் சில்வேல அரேம்படி ஒப்புக்கு. फिर भी उसे क्रूस पर मारने के लिए उसे सौंप दिया. அந்த ஒரு வினாடியில उस एक क्षण में எனக்கு சிலுவை வேண்டாம் என்று இயேசு சொல்லி இருந்தா मुझे अगर क्रूस नहीं चाहिए अगर यीशु ने कहा होता உடனே விடுதலை ஆயிருப்பார். उसे उसी तरह छुड़ाए दे देते. ஆனால் மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். लेकिन सच्चे रूप से हमारे दुख को पाडுகளை சுமந்தார். हमारे सारे वेदनाओं को उसने ले लिया. सामते सुमंदा अपने शाप को उसने ले लिया. अकरमते सुमंदा हमारी सारी गलतियों को उसने ले लिया है. अवडिकपट्टा नरुकपट्टा मारा गया और तोड़ा गया. सिलुवेले मरिकम बळदु ओन्नु सोन्नार. क्रूस में मरते हुए उसने कहा मुडिंददु समाप्त हुआ. एन्ना मुडिंददु क्या समाप्त हुआ. पिदावे उम्मे प्रच्चने मुडिंददु. पिता आपका सारी समस्या समाप्त हुई. मनकुलतिनाल अनुभवित प्रच्चने मुडिंददु. आपके लोगों द्वारा जो समस्या है वो सब समाप्त हुआ है. एप्पडी मुडिंददु कैसे समाप्त हुआ है. मनिदन पाप सेदाल मनुष्य ने पाप किया. एन रक्तम अवने कळुवुम मेरे लहू उसे धोएगा. मनुष्य व्याधिया इरंदा मनुष्य बीमार था. एन कायम अवने कुणमाको जो एक घाव उसे एक सुख देगा. पिशाच अवने उपद्रवपडितनाल शैतान ने उसे दुख दिया. पिशाच तलये नान सिलुवेयिले नसुकी विट्टे. शैतान के सिर को मैंने क्रूस पर कुचल दिया. नल्ले सडीरकला एक हालेलुया कहना चाहिए. इनमेल अवनुक्कु अधिकारम किडैयादु. अभी उसके लिए अधिकार नहीं है. मुडिंददु समाप्त हुआ. एल्लाम मुडिंददु सब समाप्त हुआ. एल्लाम मुडिंददु सब समाप्त हुआ. प्रच्चने मुडिंददु सारी समस्या है. पाप प्रच्चने की पाप के लिए जो समस्या है एन रत्तम मेरे लिए उसके लहू हल. व्याधि प्रच्चने की बीमारी के लिए एन कायम मेरे घाव. शाप प्रच्चने की शाप के लिए सिलुवे मरम क्रूस का एक मरण. எல்லாம் முடிந்தது. ये सारे समाप्त हुए. இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா. अब अगला सवाल क्या है. இந்த நற்செய்தியை சொல்பவர் யார். இஸ் अच्छा संदेश को देने वाला कौन है. இனிமேல் சாத்தான் ஜெயிக்க முடியாது. இஸ் शैतान अब विजय नहीं पा सकता. அவன் தோத்து போனா. अब वो हारा हुआ है. நல்ல சொல்லாம முடியல. அவன் தோத்து போனா. वो हारा हुआ है. சாத்தான் தோத்து போனா. शैतान हारा हुआ है. மனுக்குலம் ஜெயம் கொண்டது. உஸ் परमेश्वर का पुत्र விஜய் பெற்றிருந்து அவர் தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தினார். गहरे खड्डे से निकाल कर उसने चट्टान पर खड़ा किया. காலை உறுதிப்படுத்தினார். उसने अपने पैर को अच्छा बल बनाया. स्तुति किम புதிய பாடல கொடுத்தார். स्तुति करने के लिए अच्छा गान गीत दिया. इनमें जयम 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 जयम. इसके बाद उसे विजय विजय विजय. मनुष्य जय கொண்டவன். मनुष्य ने विजय पाया है. மனிதன் ஜெய கொண்டவன். मनुष्य ने विजय पाया है. சத்தமாலே போடுங்க. एक जोर से आवाज अच्छी हालेलुया. हम सातान தோத்து போனா. शैतान
जो है हारा हुआ है, मनिधन चेंग कुंडा, मनुष्य ने विजय पाया, इदे सुल्वोर या, इसे कहने वाला कौन है, यनक का यार पो, मेरे लिए कौन जाएगा, इदो सगल अधिकार ते नान कुड़ करें, अब सारे अधिकार के साथ देता हूं, सत्पंगले एड़ पीरगल, तेलगले मिदी पीरगल, सांप को उठाओगे और सारी चीजों को मार गिराओगे, व्याधिसले कुरमा कुएर, जो बीमार लोगों को आप सुख दिलाओगे, पिशाच से तुरंत वीर, शैतान को भगाओगे, पुरपट्टु पोंगल, आप निकल कर जाना, पुरपट्टु पोंगल, निकल कर जाना, परमेश्वर के बाद में मैं पौलुस को अच्छा एक बधाई देता हूँ। अपोस्तल 16 अधिकार वरुण प्रेरित उसका 16 अध्याय आते हैं। एक पेय पिडिच्च पोन्ना और वरटुवर एक शैतान के साथ रहने वाले स्त्री को वो भगाते हैं। अब करेक्टा सोलुवा वो अच्छी तरह कहती है इव देवने ऊळिर्गल ये परमेश्वर का दास है, ये अच्छा एक रास्ता दिखाएगा। चल वेले पेय कूड प्रसंगम பண்ண மாதிரி இருக்குது। कुछ समय में शैतान भी प्रचार करने लायक दिखा देता है। अब करेक्टा तीगर சொன்ன போதிலும் वो अच्छी तरह से भविष्यवाणी कहते हुए पावल सर्वन केडा येशु के नाम तरफ पौलुस कहता है यीशु के नाम से भाग जा। पेय पोयडो वो शैतान भाग जाता है। पेय उन्होंने व्यापारम पूछ। शैतान जाने के बाद उसका काम भी चला गया। पावल अडिच पाउल को मार कर रोटले इलुत उस रास्ते पर खींच कर चर्चालेले போய் भवन के सामने लेकर தலையிலே வச்சிட்டாங்க उसे उल्टा लटका दिया। இந்த காலத்துல ஒரு ஊழியக்காரர் வச்சா उस इज दिनों में अगर एक सेवक को ऐसा रखते हैं ஒரு 16 லாயர் அங்க நிப்பாங்க वहां पे 16 लॉयर खड़े रहते हैं। அதுக்கு மேல ஒன்னு சொல்வாங்க उसके ऊपर कहते हैं கொல்லாதே கொல்லாதே கிறிஸ்துவனை கொல்லாதே मारना मत मसीह के लोगों को मत मारना। ஆனா பவுல் சீலா அப்படி இல்ல लेकिन பவுலஸ் तो சீலாஸ் ऐसे नहीं थे। அவங்களுக்கு பெயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான் उनके लिए बेल और जेल एक ही था। பெயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான் बेल और जेल एक ही है उनके लिए। அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க उनके लिए स्तुति वहां पर हुआ। स्तुति का आरंभ वो स्तुति करने लगे पाड़ आरंभ गीत गात करने लगे என்ன படிப்பா கற்பனை செஞ்சு பாருங்க क्या गीत गाए होंगे सोच कर देखिए। यीशु கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் यीशु साथ आएगा தந்தன தந்தானா அதான் படிப்பாங்க। यीशु साथ आएगा बड़ा अद्भुत करेगा ऐसा गात गिया गात இந்த சரிச்சாலை நாங்கள் தனிமாக இல்ல ऐसे एक बंदीकरण के बीच में இனிமையான பிரசன்னத்தோட எங்கள் தேவன் இங்க கூட வந்திருக்கார். अच्छा एक मग्न के साथ परमेश्वर वहां पर उतर आया। அன்னைக்கு சிங்க கபில போனவர் वहां पे सिंह के अग्नि चूलेले போனவர் वहां पे अग्नि के बीच में जाने वाला கூட தான் இங்க இருக்கிறார். आज हमारे साथ है। அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. वो जहां पर है वहां पे चुड़ाई है। சிறைச்சாலை கதவுகள் எங்களை அடைக்க முடியாது. वो बंदीकरण का दरवाजा हमें रोक नहीं सकता है. இந்த சங்கிலி எங்களை கட்டி வைக்க முடியாது. जंजीर हमें बंद कर नहीं रख सकता है. தாவர சாம்பியன் கேன் பிரேக் தி செயின். उसे तोड़ने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। संगले ओडिकर चैंपियन எங்க கூட இருக்குது। वो उस जंजीर को तोड़ने वाला चैंपियन हमारे साथ है। 80 बार 80 करवे எங்க கூட இருக்குது। उसे नींव को गिलाने वाला हमारे साथ है। நீ அல்லேலூயா சொல்லலியே। அல்லேலூயா। அல்லேலூயா சொல்லலியே। அவர் எங்க கூட தான் இருக்குது। वो हमारे साथ है। கத்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது परमेश्वर मेरे साथ रहते हुए எனக்கு பயமே கிடையாது। मुझे भय नहीं है। எனக்கு பயமே मुझे भय नहीं है। அவ்ளோவா பாடுறாங்க। ऐसे इस तरह से गाते हैं। ஆண்டவர் வந்தா என்ன ஆகும்? परमेश्वर आते क्या होगा? हस्ती पर असीमा असयादा। நீ हिलने लगेगा कि नहीं? கொஞ்சம் கத்தம் கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். थोड़ा आवाज के साथ कहेंगे। हस्ती पर असीमा असयादा। நீ हिलेगा कि नहीं? चंगली ओडेमा ओडियादा। जंजीर टूटेंगे कि नहीं? இப்போ ஒரு கேள்வி। अब एक सवाल है। चंगली ओडचारा? जंजीर को तोड़ा क्या? சரக்கதவ திறந்தாரா? उसे बंदीकरण को तोड़ा क्या? எங்க இவங்க ரெண்டு பேரும் வெளிய வரல? क्यों उन लोग बाहर नहीं आए? எங்க ஊர் பாஸ்டர் நான் எடுப்பார் ஓட்டம் சென்னையில இருந்து செங்கல்பட்டு வர. हमारे पास्टर वन हो तो वो चेंगलपट से निकल दौड़ कर चले जाते थे. அனே இவங்க வெளிய வரல. ये बाहर नहीं आए. ஆண்டவரே சொல்லி பர் வாங்கடா வாங்கடா திறந்துடா. परमेश्वर खुद खा दो तोड़ दिया बाहर आ जाओ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. लेकिन थोड़ा धीरज के साथ रहना. நாங்க யார் தெரியுமா? हम कौन है जानते हैं? वंगले असत्रोंग. आपको भी आप चकित रखने वाले हैं. मोर देन कॉन्करर्स. मैं हम उससे बढ़कर है. நாங்க முற்றிலும் ஜெயங்கொண்டவர். हम अच्छी तरह विजय पाए हैं. நாங்க ஓடற கூட்டம் இல்ல. हम दौड़ने वाले नहीं हैं. நாங்க நிக்கிற கூட்டம். हम रुकने वाले हैं. அந்த நேரத்துல அந்த ஜெயிலர் வந்து கத்தி எடுக்கறான். उस समय में वो जेलर जो है चाकू लेता है. சாவறதுக்கு. अपने आप को मारने के लिए. பவுல் சீலா என்ன சொன்னாங்க தெரியுமா? பவுல் சோ சீலா ने क्या कहा? எங்க தான் நாங்க இருக்குறோம். यहीं पर है हम लोग. हम भाग के सोचे क्या? நாங்க அப்பள பைந்தா முடியா? ऐसे हम डरपोक है क्या? இல்ல. नहीं. என்னிலும் பெரியவர் இங்க கூட இருக்கிறார். हमसे बढ़कर जो है हमारे साथ है. எங்களுக்கு குண்டு பாஞ்சா கூட நெஞ்சல தான் பாயும் முதுகுல பாயும். हमारे अंदर गोली आए तो भी हमारे सीने में आएगा हमारे पीछे में नहीं आएगा. நாங்க நிக்கிற கூட்டங்க. हम खड़े रहने वाले हैं. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். हाथ जलाएं. நாங்க நிக்கிற கூட்டங்க. हम खड़े रहने वाले लोग हैं. நாங்க ஓடற கூட்டம் இல்லங்க. हम पीछे भागने वाले नहीं है. 1016 எங்களுக்கு வந்தாலும் 1000 या 16000 हमारे सामने आए तो ஒரு வழியா வர ஏழு வழியா ஓடிப்போம். एक रास्ते से आने वाले हजारों रास्ते से चले जाएगा. எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படி எந்த ஆயுதமும் வைக்காத. हमारे विरुद्ध आने वाला कोई भी हमारे साथ रहने वाला परमेश्वर युद्ध में वीर सेनेगलिन तलगर्त वो सेनाओं का बड़ा राजा है. सेनादि सेन वीरादि वीरगले तन पक्कमा வச்சிருக்கிறவர். वो वीर लोगों को अपने साथ रखने वाला है. அப்பதான் அவன் கேட்டான். तब उसने पूछा ஆண்டவன் மாரே
परमेश्वर की तरह இதுவரை என்னெல்லாம் பேசிருப்பான் अब तक क्या कुछ बोला होगा இப்ப என்ன சொல்றான் अब क्या कहता है ஆண்டவன் மாதிரி परमेश्वर की तरह रक्षிக்கப்பட उद्धार किया गया நான் என்ன செய்ய வேண்டும் मैं क्या कर, कर, करना है எங்க ஊர்ல உள்ள ஒரு ஆளுனா हमारे गांव में रहने वाले मनुष्य हो तो अड़चले अड़चले मुझे मारा 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 ना 10000 ரூபாய் கட்டு 10000 भरना 1 லட்சம் ரூபாய் கட்டு 1 லாக் भरना நாங்கள ரெண்டு அடி போடாம விடுவோமா हम भी उसका दुगना दिए बिना नहीं रहोगे ஒரு கன்னத்துல அரஞ்சா மறு கன்னத்துல அரையணும் நினைக்காத நாங்க அரட்ட அருவோன்னு புரிஞ்சுக்கோ एक चाटा दिया तो दो चाटा देंगे करके ऐसे रहने वाले हैं இவங்கள வித்தியாசமான लेकिन ये ऐसे नहीं थे இவங்கள இயேசுவை போன்றவர்கள் ये यीशु की तरह थे பிதாவே உங்களுக்கு மன்னியும் என்று சொல்வார் பிதா இன்னே माफ करना ऐसे कहने சேவானே போன்றவர்கள் वो सेनाओं की तरह थे இந்த பழி எங்கள் மேல் சாட்டா திரும்ப நீர் மேல் சாட்டான்னு சொல்றவங்க ये पाप इनके ऊपर नहीं रहने दो ऐसे कहने लगे அப்பா சொன்னான் तब उसने कहा the classic sermon ever preached is in the prison by paul विश्वासी उन वीटार अनेवर रक्षिக்கப்படுவாங்க आपके सारे घर के लोग सो है उधर पाएंगे ऐसे कहना वाला एक संदेश जो है शास्त्र में है पौलुस के द्वारा अंदर இரவல எல்லார रक्षிக்கப்பட்டு उस रात में हर कोई जो उधर पाकर எல்லார ஞானசனப்படுறாங்க हर किसने बपतिस्मा लिया आई सैल्यूट माय हीरो मैं उन्हें सैल्यूट करता हूं मैं सैल्यूट பண்ற हूं मैं उन्हें सैल्यूट करता हूं என்ன கேட்டுக்கிட்டு கத்தடி मेरे सुनने वाले परमेश्वर के लोग चीन देशத்துல चीना के देश में चाइना पास्टर एक चाइना का पास्तवान அவர் வந்து சுஷி அறிவிச்சனால उस सुसमाचार बताने के कारण சிறையில போடுவாங்க उन्हें बंदीकरण में डाला गया नेल போடுவாங்க नेल नेल ना नीडल போடுவாங்க उन्हें नीडल मारा जाता है हाथ में एलिए கடிக்க விடுவாங்க उसे चूहे से काटने को लगाया जाता है ஆனாலும் लेकिन फिर भी அவர் மறுதலிக்கவே மாட்டார் वो कभी नफरत नहीं करता है परमेश्वर ஒரே ஒரே ஒரு மகன் उसका एक ही बेटा है அந்த மகனை கூட்டிட்டு வந்துட்டு उसके एक बेटे को लाकर போதகரே நீ மறுதலிக்காவிட்டா वही प्रचारक तो अगर नफरत ना करे तो ओ மகனை கொல்ல போறீ तेरे बेटे को मार दूंगा யாருன்னு கூட தயக்கமாயிரும் कोई और रहे तो उसे इनकार किया देते அவர் இப்ப வாய திறக்க போறார் वो अभी मुंह खोलने वाले हैं அந்த பையன் எப்படி சொல்வான் अब बेटा कैसे कहता है डैडी पिता நீ மறுதலிச்சா अगर आप इनकार करते हैं நரகத்துக்கு போவே आप नफ़स ना மோட்சத்துக்கு போவே मैं स्वर्ग जाऊंगा நாம ரெண்டு பேரும் சந்திக்க முடியும் हम दोनों मिलने के लिए மறுதலிக்காத डैडी उन्हें इनकार मत करना மறுதலிக்காத डैडी उन्हें इनकार मत करना நீ செத்து போடு आप मरना நான் செத்துるவேன் मैं भी मरूंगा அதே வினாடி பரலோகத்துல हम उसी समय में हम स्वर्ग राज्य पे रहेंगे அப்பா மறுதலிக்க மாட்டார் पिता इनकार नहीं करता है தப்புன்னு சுடுவாங்க उसे लग उसी समय में कहता है தப்புன்னு சுடுவாங்க उसे इसी तरह मारता है அவன் செத்துるவான் उसी तरह मार देता है மண்ணிட்டு மூடி उसे दफना कर और रोजा छड़ी नटिटे वहां पे गुलाब को पेड़ को लगा कर पास से कूटी पेरवांग पासवान को ले जाते कड़ेसिले आखिर में 6 மாசம் கழிஞ்சு 6 महीने के बाद அவர கஷ்டப்படுத்துறதுக்கு उसे तकलीफ देने के लिए அந்த கல்லரை கிட்ட கொண்டு வருவாங்க उसे उस दफनाए जगह पर लाते हैं அவர் இப்படி சொல்வார் वो ऐसा कहता है रेड रोज यस मेनियर சிவந்த ரோஜாவே சிவந்த ரோஜாவே ये लाल गुलाब है लाल गुलाब तो बहुत सुंदर है ஆனால் உனக்கு உரமானது என் மகன் लेकिन मेरा बेटा तेरे उगने के लिए कारण बना है 2018 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 साल पहले கல்வாரி சிலுவையிலே क्रूस के क्रूस पर பிதாவாய் தேவன் पिता परमेश्वर தன் ஒரே பேரான குமாரன் अपना एक लौता पुत्र को அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது उसने सौंपते वक्त தன் முகத்தை மறைத்த போது अपने चेहरे को छुपाते वक्त ரோம போர்வீரன் एक रोम का एक वीर है பிலாவில குத்துவோம் उसके बाल से उसकी छाती पे रक्तम வழியும் वहां से लहू भाग कर आता है அதுதான் சபையின वही इसके जो है इस कलिशिया के नींव है समय एक कलिशिया न्यालका न रोजावा एक अच्छे गुलाब की तरह रक्षण रक्षिपियन के नरकंद तोड़ उधार नाम सुगंध के साथ वाल्ड्रत के कारणों जीने के कारण क्या है यीशु बिन पिता बिन मगन आगे यीशु पिता का मन पुत्र यीशु इन द रोजाव का इमल और उरमाना ये गुलाब की तरह आपके लिए एक नींव बना है बड़े उन्हें पर्त केर करा अब आपसे पूछता है उनका का नान मरी थे आपके लिए मैं मरा हूँ यानक का के नहीं ऐसे मेरे लिए आप क्या करने वाले इन द केली यानक पत्तम बदावेस लांडर केटा इस सवाल को परमेश्वर 19 के साल की उम्र में मुझे पूछा कल्लूरी मरतड़ी ना जबी किम्बद केटा मैं अपने कॉलेज के पढ़ने के समय में एक पेड़ के नीचे परमेश्वर ने पूछा मैं अपने आप को अर्पण करती हूँ मैं जीवन पूरा आपके लिए अर्पण करती हूँ आज कहकर ऐसे 40 साल बीत चुका है अब मैं दौड़ती लगातार दौड़ती हूँ अब तक लगातार दौड़ती हूँ लगातार दौड़ती हूँ अब तक लगातार दौड़ती हूँ यीशु के लिए उसके लिए केवल जीने के लिए नहीं उसके लिए जीवन देने के लिए मैं अपने आप को अर्पित करती हूँ सब आंखें बंद करेंगे परमेश्वर இயேசுவுக்காக நான் உருக்குலைந்திடுவேன் ஜீவியம் உண்டே கடந்திடும் இன்றே காவியம் உண்டே கத்தர் கைப்படைப்பேன் ஜீவியம் உண்டே கடந்திடும் இன்றே காவியம் உண்டே கத்தர் கைப்படைப்பேன் ஒரு முறையேனும் சுவிசேஷத்தை
ஒருத்தியாய் அறிவிக்க துடிக்கிறேனே, ஒருத்தியாய் முடியாது என்பதினாலே கூட்டமாய் செல்ல அழைக்கிறேனே. எரிகின்ற நரகை காண்கையிலே எரியுதயந்தன் ஆத்துமாவே, எதை இழந்தாலும் இழந்திடுவேனே, எந்த ரீசனத்தை இழந்திடனே, இயேசுவுக்காக நான் உழைத்திடுவேனே, இயேசுவுக்காக நான் உரு குலைந்திடுவேன், ஜீவியம் ஒன்றே கடந்திடுமின்றே, காவியம் ஒன்றை கத்தர் காய்படைப்பேன். ஒரே வாழ்க்கை, ஏகி ஜீவன், புல்லின் பூவாய் கடந்து போகிறது. ஐசா ஹி பிச் ஜாதா ஹை, இந்த அற்பமான வாழ்க்கையில் இஸ் அர்பித் ஜீவன் கே லிய அலியா சரித்திரம் படைக்க, ஏ நாஷ் ந ஹோனே லாயக் ஷரீர், இனி அர்ப்பணிக்கிறேன் நான், மே அப்னே ஆப்கோ அர்பித் கர்தா ஹூ, ஒரு மோசேயா, ஏக் மூசா கி தரஹ, ஒரு நோவாவா, ஏக் நோவா கி தரஹ, ஒரு பினேகாசா, ஏ பினேஹாஸ் கி தரஹ, ஒரு எஸ்தரா, ஏ எஸ்தர் கி தரஹ, ஒரு தானியேல், ஏக் தானியேல் கி தரஹ, நான் அர்ப்பணிக்கிறேன், மே அப்னே ஆப்கோ அர்ப்பண் கர்தி ஹூ, இந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளு, இஸ் அர்ப்ப பர்மேஷன் இஸ் ஸ்வீகார் லேனா, என்னை நான் தருகிறேன், மே அப்னே ஆப்கோ தேதா, என்னை நான் தருகிறேன், மே அப்னே ஆப்கோ தேதா ஹூ, இப்படி சொல்றவங்க கரங்களை ஒத்தி காட்டு, ஐசே கேனே வாலே ஹாத் உட்டா கர் கே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், आपके लिए मैं प्रार्थना करने वाला हूं, என்னை நான் தருகிறேன், நான் मैं आपको देने वाला हूं, உம்முடைய இரத்தத்திற்கு ஈடாக, आपके लहू के बहुमूल्य के साथ, உம்முடைய சிலுவைக்கு ஈடாக, आपके क्रूस के तुलना में, என்னை நான் தருகிறேன், मैं अपने आप को देता हूं, முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன், मैं पूरी तरह अपने आप को अर्पित करता हूं, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, स्वीकार लेना परमेश्वर, இப்படி கர்த்தர் வரங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், ऐसे आप परमेश्वर வரதானோ को देने वाला है, வரத்தை கொடுக்க போறார், आपको தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்க போறார், भविष्यवाणी के वरदान को देने वाला है, अन्य भाषा வரத்தை கொடுக்க போறார், अन्य भाषा के वरदान को देने वाला है, व्याख्यान வரத்தை கொடுக்க போறார், ऐसे வரதானே वाला वरदान को दे सकता है, அக்கினி நாள கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி, ऐसे परमेश्वर இருக்கக்கூடாது. ஒரு அப்ப அக்னி அபிஷேகத்தை அந்த மேல் வீட்டரையில கத்தர் கொடுக்க போறாரு. அபிஷேக் பரமேஸ்வர் சகல வியாதியை குணமாக்குற சாரி பிமாரியுக்கு குச்சங்காய் தேனே வாளை எல்லா ஜாண்டிஸ் டைஃபாய்ட் மலேரியா ஜாண்டிஸ் டைஃபாய்ட் மலேரியா சாரி பிமாரியுக்கு கேன்சர் கேன்சர் பிள்ளை இல்ல கோர பச்சா ந ஹோனே காய் மனைவி பிரச்சனை பத்தி பத்னி கா ஜகடே குடிபலகத்தின் ஆவி दारु पीने का சாரி சோதே பொருள் கடிமை தன நஷா கே சாரி சீஜே வேலை இல்ல திண்டாட்டம் காம் ந கர்னே வாளே மந்திரத்தினால வந்தது மந்திர கே द्वारा ஆயுவே சாரி சீஜே மயக்க மருந்து கடிமை தன வந்தது கே சாத் ஜிஸ்கே லிய தூக்கம் இல்லாத இரவுகளில கழிப்பது நீந்த நீ ஆதா ஆதல இரச்சல் என்று சொல்வது ஐசே கான் மே आवाज आने वाली சாரே நரம்பு சம்பந்தமான வியாதி अपने सारे नस के जारी मारिया நரம்பு சம்பந்தமான வியாதி सारे हड्डियों की बीमारियां எல்லாம் உங்களை விட்டு ஓடி போ सारी चीज आपसे दौड़ कर भागने वाला है சம்பந்த தடைகள் आपके शादी के जो வேலை இல்ல திண்டாட்டம் काम का जो रुकावट எல்லாம் உங்களை விட்டு ஓடி போ सब आपसे दौड़ कर भागने वाला है வல்லமை 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 பரிசுத்தாவின் வல்லமை परमेश्वर का सामर्थ्य பரிசுத்தாவின் வல்லமை परमेश्वर का सामर्थ्य பெற்றுக்கொள்ளுங்கள் 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 பெற்றுங்கள் யார் மௌனமா இருக்க கூட வாயை திற படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் என்னைவும் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் குயவன் நீ களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே குயவன் நீ களிமண்ணார் உம் சித்தம் நிறைவேற்றுமே என்னை அப்படி அவர் எழுந்திருப்போமா படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கிய கருதுவியார் பயன்படுத்தே
பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணும் சிற்றம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். அபிஷேகத்தை விளம்பர் செய்யாமல் பிரச்சாரம் செய்தார். உஸ்னே சின்னக்கே துவாரா ஸ்தாபித் கியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு தாமத பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஆஜ் நா ரோக் உஸே தீரஜ் நை கர்னே வாலா. நான் இளம்ப ஆயதோம். மே உட்கர் உஸ்கே லியே. நான் இளம்ப ஆயதோம். மே உஸ்கே லியே தயார் ஹூம். ஒரே ஒரு ஒளி தான் அவனை சந்திச்சது. கேவல் ஏக் ரோஷ்னி நே உஸே மிலா. ஒரே ஒரு தேவ மனுஷன மே கைய வெச்சா. ஏக் மனுஷ்ய பரமேஸ்வர் மனுஷ்ய உஸ் பர் ஹாத் ரகா. நீங்க சில பேருக்கு எத்தனை பேர் உங்க மேல கை ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆஜ் கித்னே லோகோங்க பர் ஹாத் ரகர் கித்னே லோகோ நே பிரார்த்தனா கியா ஹே. என்ன எழுப்போ ஆண்டவரே எழுப்போ. முஜே உட்டாவோ பரமேஸ்வர் முஜே முஜே உட்டாவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் வந்த உடனே ஜீவன் வந்த உடனே ஹட்டியோ கே அந்தர் ஜெஸ்ஸே தன்னால எலும்பினுக்கு ஆரம்பிச்சிட்டு உஸ் ஹட்டியோ கே அந்தர் ஜீவன் ஆதே வோ அப்னே ஆப் கடே ரஹனே லக் கயே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் மகா சேனா எலும்பி நின்றாங்க. ஓ எக் படா சேனா கி தரஹ உட்கர் கடே ஹோ கயே. கர்த்தர் அருமையான தாயாரை கொண்டு நம்ம எழுப்பி இருக்கிறார். ஆஜ் பரமேஸ்வர் இஸ் மாதா கே துவாரா ஹமாய் அச்சி தரஹ உஸே உட்டாயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாயின் ஒரு விதவை போல அவங்க அழுதுட்டே வந்திருப்பாங்க. ஓ எஸ் வித்வா கி தரஹ ரோதே ஹுவே ஆயே ஹோங்கே. நாயின் ஒரு விதவை போல ஓ நாயின் கே வித்வா கி தரஹ. ஆண்டவரே ஹே பரமேஸ்வர் உபகி சொல்லுகிறேன். மே அப்கே ஆகே பெத்தேலுக்கு சொல்லுகிறேன். பெத்தேல் கிலே ஜாதா ஹூம். அங்க எல்லாரையும் வீட்பீம் ஆண்டவரே. வாபி சப்கோ உட்டானா. அவங்க கண்ணீர் நினைக்க உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறது. உஸ்கே ஆசூ நே ஆப்கோ ஆஜ் உட்டாயா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நே கத்ரா எலும்ப ஆயதோ ஆஜ் பரமேஸ்வர் கிலே உட்டனே கிலே தயார் ஹே கியா. ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவனுக்கு இல்லாததின்படி அல்ல. ஏக்கோ நரேனே நாலக் நஹி. அவண்ட என்ன இல்லையோ அத பத்தி ஆண்டர் கேரே பண்ண மாட்டாரு. இஸ்கே பாஸ் ஜோ நஹி ஹே உஸ்கே லியே பரமேஸ்வர் சமஸ்யா கே லியே. ஆனா உண்ட உள்ளது என்ன? லேக்கின் ஆப்கே பாஸ் ஜோ குச் பீ ஹே. உண்ட இருக்குது என்ன? ஆப்கே பாஸ் கியா ஹே? ஒரு தாலந்தா ரெண்டு தாலந்தா ஐந்து தாலந்தா ஏக்கா தோ தாலந்த் ஹே. என்ன உண்ட இருக்குது? கேஸ் கிட்னா வரதான் ஹே. வாங்கட இருக்கிற கோலதான கீழ போடணும். ஆப்கே பாஸ் ஜோ லாட்டி ஹே வோஹி நீச்சே டால்னா ஹே. ஹalleluya ஹalleluya. வா கையில இருப்பது என்ன? ஆப்கே ஹாத் மே கியா ஹே? உன்னிடத்தில இருப்பது என்ன? ஆப்கே பாஸ் கியா ஹே? அத வெளிய கொண்டு வா. உஸ்ஸே பஹர் லே ஆனா. எங்கட ஒரு கூட என்னதா இருக்குது? மேரே பாஸ் கேவல் ஏக் கட்டோரா தேல் ஹே. முக்கல சும்மா உட்கார்ந்திட்டு இருக்குது. மே கேவல் கோனே மே பேட்டா ஹுவா ஹே. அந்த தென்ன முக்கல உட்கார்ந்திட்டு இருக்குது. ஓ தேல் உஸ் கோனே மே பேட்டா ஹுவா. அத வெளிய கொண்டு வா. உஸ்ஸே பஹர் லே ஆனா. இன்னைக்கு உங்கடத்துல இருக்குறதபடி கர்த்தருடைய அங்கீகரிக்க போகுது. ஆஜ் ஆப்கே பாஸ் ஜோ குச் பீ ஹே பரமேஸ்வர் உஸ்ஸே துவாரா ஆப்கோ உட்டானா வாலா. ஹalleluya ஹalleluya. நீங்க அது இல்ல இது இல்ல இது இல்லங்கறீங்க. ஆப் ஓ நீ ஏ நீ ஐசா கேதே ஹே. انا கதை சொல்றாரு. லேக்கின் பரமேஸ்வர் கேதா ஹே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆப்கே பாஸ் ஜோ சாமர்த்திய உஸ் சாமர்த்திய கே சாத் ஜானா. ஆண்டவரே அடையாளம் நடக்கலையே. பரமேஸ்வர் சின்ன நீ ஹுவா. எங்க அப்பா காலத்துல என்னெல்லாம் அடையாளம் நடந்தது? மேரே பிதா கே தினம் மே கியா சரி கே. லேக்கின் நடக்கலையே. லேக்கின் ஆஜ் நீ ஹத்தா. நான் எப்படி நம்புவேன்? மே கேசே விஸ்வாஸ் கர் சக்தா. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. லேக்கின் ஆப்கே பாஸ் ஜோ சாமர்த்திய உஸ் சாமர்த்திய கே சாத். ஹalleluya. இந்த கதை எலும்ப எத்தனை ரெடியா இருக்கு? பரமேஸ்வர் கே லோட்னே கே கித்னே லோக் தயார் ஹே? எத்தனை ரெடியா இருக்கீங்க? கித்னே லோக் தயார் ஹே? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் கஹேங்கே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஆமென் கஹேங்கே. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? ஆப்கோ பேஜ்னே வாலா மே ஹூ நா. நான் அவனோடு கூட இருப்பேன். மே तुम्हारे साथ रहूंगा. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல ஏக் மனுஷ்ய கோ மார் கிரானே லாயே. மீதியானரே முறியடிப்பாய். மீதியானோ கோ மார் கிராவுகே. மீதியானியர் கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கறாங்க. மீதியான் ஜே சமுந்தர் கி ரேத் கி தரஹ உத்னா போதாயத் மே ஹே. அவ்வளவு பெரிய சேனைய முறியடிக்க கத்தருக்கு ஒரு கிதியோன் போதும். உத்னே பட சேனா கோ மார் கிரானே கே லிய பரமேஸ்வர் கே ஏக் கிதியோன் காஃபி ஹே. நம்ம இந்திய தேசத்துல கோடிக்கணக்கான அசுத்தாவிகள் இருக்கிறது. ஹமாரே பாரத் தேஷ் மே கை சா கரோடோ மே சைத்தான் ஹே. கையை உச்சலுங்க. ஹாத் உட்டாகர் கஹேங்கே. கையை உச்சலுங்க. ஹாத் உட்டாகர் கஹேங்கே. ஐ டோன்ட் கேர்.
मैं उस I don't care तमा जलेंगे आवाज उठाकर ना सट्टा बनवे माटे मैं उसे I don't care किदियोन देवन किदियोन का परमेश्वर मेरे देवन मेरा परमेश्वर है ओडी कनकन असुतावी इरुकरा करोड़ों शैतान ने रहे तभी किदियोन पले एलंबगरा किदियोन की तरह मैं उठने वाला हूं कत्तोड़े पटयम परमेश्वर का तलवार किदियोनड़े पटयम किदियोन का तलवार कत्तोड़े पटयम परमेश्वर का तलवार इनोड़े पटयम मेरा तलवार जनल आवील ने ओपकुरा सोने नल्ल नल्ल आत्मा में बरकर पाता है आवील उनके मेल इरंगी बरकरा रिबाला दीनगन शंगल दियानमन मामदलगन शंगलवा उरा गाला दलगन शिखाला दियानमन मामदलगन शंगलवा हालेलुया 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 आमेन 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 नंदलगन शगल दियानमन मामदलगन शंगलवा हालेलुया 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 சிறைப்பட்டவர்கள் நடுவில் தான் எசேக்கியேல் இருந்தான் பந்திகரன் கே பீச் மே ஹி எசேக்கியேல் தா அவன் சிறை நடுவில் இருக்கான் ஓ பந்திகரன் கே அந்தர் தா கட்டப்பட்ட அவனை கொண்டு பாவத்தில் கட்டப்பட்டவங்களை கர்த்தர் விடுவிக்க சித்தம் கொண்டார் பந்தா ஹுவா உஸ்ஸே லேகர் பந்தே பாப் மே பந்தே ஹுவே லோகோ கோ சுடானே கே லியே பரமேஸ்வர் சாஹத் ஹுவா அவன் எத்தனை வருஷம் ஜெயில்ல இருந்தானோ தெரியல வோ கித்னே சால் உஸ் பந்திகரன் மே தா நஹி ஜான்தே ஆனா ஜெயில் கைதிகள் மத்தியில கத தரிசனம் கொடுக்கறார் லேகின் உன் ஜோ ரேவாஸ் உஸ்கே பீச் மே பரமேஸ்வர் சே தர்தன் தேதா ஹே வானங்கள் திறக்கப்பட்டது உஸ்கே ஸ்வர்க ராஜ் குல்லே லகா வானங்கள் திறக்கப்பட்டது ஸ்வர்க் குல்லே லகா தரிசன தா பாத்தா தர்ஷன் கோ देखा உங்களுக்காக வானங்கள் திறக்கப்படுகிறது आज आपके लिए स्वर्ग राज खुला हुआ है கர்த்தர் உங்கள் கட்டையெல்லாம் அழிக்க போகிறார் परमेश्वर आपके सारे चीजों को मार गिराने वाला है சிறைச்சாலை மாற்ற போகிறார் आपके बंदीकरण को बदलने वाला है ये தெரியுமா क्यों जानते हैं சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக சுடாரே के लिए கட்டப்பட்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படியாக बंदे वाले लोगों को बंधन से சுடாரே के लिए परमेश्वर आपको கர்த்தர் உன்னை அனுப்புகிறார் परमेश्वर आपको भेजता है நீ தான் அனுப்பணும் आप ही जाना है நீ கட்ட அவிழ்க்கணும் आप ही बंदीकरण को சுடாரே தேவ வல்லமை இறங்கி வருகிறது தேவ வல்லமை இறங்கி வருகிறது ரிதலகன ஷகபல தியானமன மௌந்தலகன ஷியங்கலவ லதலகன ஷிக்கல தியானமன மௌந்தலகனம லேகபல தலகன சங்கல தியானகரவ நிந்தனகன ஷிக்கல தியானமன மௌந்தலகனம ஹalleluya 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 ஆமென் 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 எசேக்கியேல் காண்ட தரிசனம் காமிக்கிறாரு எசேக்கியேல் தரிசனம் காமிக்கிறாரு எசேக்கியேல் கோ தர்ஷன் தேதா ஹே அந்த மூப்பர்ல பாரு வாம் பே புஜர்கோ கோ தேக்னா ஆலயத்தின் மூப்பர்ல பாரு பவன் கே கலிஷ்யா கே புஜர்கோ கோ தேக்னா அவங்க எங்க வணங்கிட்டு இருக்காங்க வோ கஹா பே தண்டவர் கர்தே ஹே இந்த பெண்களை பாரு ஏ ஸ்ரீயோ கோ தேக்னா தம்முஸ்காக அழுதுகிட்டு இருக்காங்க தம்முஸ் கே லியே ரோதே ஹே இப்படிப்பட்ட மத்தியில அனுப்புகிறார் உஸ்கே பீ உன் லோகோ கே பீச் மே பே பேஜ்தா ஹூ நான் அனுப்புகிறேன் மே துஜே பேஜ்தா ஹூ நான் அனுப்புகிறேன் மே துஜே பேஜ்தா ஹூ நீ அவங்க மத்தியில விடுதலை கோரணும் உன்கே பீச் மே சுட்காரா தேனே கே லியே ஜானா ஹே ஹalleluya 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 ராபர்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க सारे भविष्यता सोए हुए हैं प्रीस्ट्सலாம் தூங்கிட்டு இருக்காங்க सारे याचक लोग सोए हुए हैं प्रिंसेसலாம் தூங்கிட்டு இருக்காங்க सारे राजाओं भी सोए हुए हैं பாண்டர் பீப்பிள் ட வந்துட்டாரு लेकिन अभी परमेश्वर लोगों के बीच में आ गया हalleluya हalleluya पीपल यू गेट अप लोग आप उठना जनले எழும்புங்க हे लोग तुम उठना தீர்க்கதரிசிகள் भविष्यता ஆசாரியர்கள் याचक लोग பிரபுக்கள் பிரபுவே எல்லாம் சும்மா இருக்காங்க ये सारे ऐसे बैठे हुए हैं சாதாரண ஜனங்களாக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் சாதாரண लोग आपको परमेश्वर ने चुना है அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க वो कोई नहीं सुनेंगे நீங்க தான் கேக்குற ஜனங்கள் आप सुनने वाले लोग हैं கர்த்தர் ஜனங்களை உங்களை எழுப்ப விரும்புகிறார் लोग आपको उठाने वाला है உங்களை பார்த்து தான் கேக்குறாரு आपसे पूछता है ஒரு மனுஷி வருவியா एक मनुष्य ஒரு மனுஷன் வருவியா एक मनुष्य आएगा எனக்காக தரப்பில் இருக்க मेरे द्वार पे खड़े रहने के लिए ஆண்டவர் இதோ வருகிறேன் ஆண்டவரே பிரபு மேல வருகிறேன் मैं आता हूं उन्नत अभिषेक இறங்கி வருகிறது உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது ரிதலகன ஷகபல தூனகன சங்கல தியானமன மௌந்தலகனம லேகல தியானமன மௌந்தலகன ஷியங்கலவ ரகபல தனகன ஷகல தியானமன மௌந்தலகனம லிதலகன ஷகல வரியானமன மௌந்தலகனம ஹalleluya 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 ஆமென் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சாதாரண ஜனத்தின் நடுவில் இருந்து உத்ரியேல் இந்த இரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணினாராம் एक साधारण मनुष्य के बीच में से उत्रियेल नाम के एक मनुष्य को परमेश्वर ने उठाया इतने युद्धवीरल இருக்காங்க इतने सारे युद्धवीर थे और उत्रियेल लेकिन उत्रियेल नाम के கர்த்தர் இரட்சகனாக எழும்ப பண்ணினார் उसे उद्धारकर्ता के रूप में परमेश्वर ने उठाया அது உத்ரியேல்னா யாருக்குமே தெரியாது உத்ரியேல் कोई नहीं जानते हैं அவன் காலேபுடைய தம்பி மகன் उसे उसका बेटा जो है காலேப் का भाई का बेटा है उसका दलित का भाई का बेटा யாருக்குமே தெரியாது वो कोई नहीं जानता है ஆனா கர்த்தர் எழும்பினார் लेकिन परमेश्वर ने उठाया अपना तरंद दिला तो सब जानने लगे कर्तर उन्ने எழும்ப பண்ணுவா परमेश्वर आपको उठाएगा साधारण ஜனங்களை எழும்ப பண்ணுவா साधारण मनुष्य को आपको उठाएगा देखो उन्ने தான் எழும்ப சொல்றாரு आज आपको ही उठाने के लिए कहता है उन्ने தான் எழும்பு आपको ही उठने के लिए कहता है நீ எழும்பு तू उठना போரடி तू जब वा கொளம்புகளை இரும்பாய் மாற்றுவேன் तुझे लोहा बनाऊंगा उन கொம்புகளை இரும்பாய் மாற்றுவேன் तेरे सेहों को मैं लोहा बनाऊंगा நான் உன்னை பலப்படுத்துவேன் तुझे मैं बलवान बनाऊंगा रे गलगन शिगबल दूनगन शंगलरी अनगनम लुखा దలగన శంగలది యానమన మౌందలగనమ హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా
கூடாரத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறவளாம் கொள்ளை பொருளை பங்கிடுவாளாம் तो तंबू के अंदर बैठने वाले सारे ऐसे बैठने वाले उसे चोरी का सामान उठाने वाले रहेंगे लूट मारेंगे उसे लूटने वाले रहेंगे अब तक ये लूट अड़िपेंगे क्या लूटने वाले हैं आत्माओं को लूटने वाले हैं आत्मा के कतर खोलने आत्माओं को लूटने के लिए परमेश्वर देने वाला है घर पे बैठे रहने आपको लेकर आत्मा के खोल लूटने के लिए परमेश्वर देने वाला है उठना परमेश्वर के लिए उठना स्त्रीगल ज्ञान के साथ भरे हुए सारे स्त्री ज्ञान एलुपुदल अडैंद स्त्रीगल और ज्ञान को साथ उधार के साथ उठे हुए सारे रिहाई पाए हुए सारे स्त्री स्त्रीगल एलुमनांग ये स्त्री लोग उठने लगे आसरिप कुडरतुल वेल संजांग उसके वाचा के तंबू के अंदर उन्होंने काम करने लगे एलुपुदल निमित्तमाग तान आसरिप कुडरतुल अग्नियों मेघमों इरंगे वंदा इस रिहाई के कारण उस वाचा के तंबू के अंदर अग्नि और मेघ उतर आया है इनके उमड़े मगले कोंडे आज आपके बेटी के द्वारा ज्ञान एलुपुदल एक ज्ञान का रिहाई को सबेकले कोंडे वंदिंगा कलिशिया के आपने लाया इसके लिए धन्यवाद खट्टी उनके द्वारा बांध कर खड़े करने वाले इसके लिए धन्यवाद अग्नि इरंगे वरटो एक पवित्र अग्नि उतर आने दे पवित्र मेघम इरंगे वरटो मेघ उतर आने दे दासरिप कुडारतुले अच्छा के तंबू के अंदर दासरिप कुडारतुले अच्छा के तंबू के अंदर साधारण स्त्रीगले எழுப்பனது போல साधारण स्त्रियों को उठाने जैसा साधारण जनले எழுப்பனது போல लोगों को उठाने जैसे परमेश्वर के लिए परमेश्वर देश देश में पंचम अकाल पट्टयम तलवार दुष्ट मृगங்கள் दुष्ट प्राणी கொள்ளை நோய் सारी बीमारियां இதெல்லாம் எப்படிலாம் வருதுன்னு சொன்னீங்க பா ये कैसे कैसे आते आपने बताया ஆனா தன் மத்தியில கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கீங்க लेकिन उन सारी चीजों के बीच में रखवाला करने के लिए आप भला परमेश्वर है உன்னை காக்கும்படிக்கு நாமும் கூடவே இருக்கிறேன் तुझे रखवाला देने के लिए तुझे तेरे साथ में हमेशा हूं உன்னை रक्षிக்கும்படிக்கு நாமும் கூட இருக்கிறேன் तुझे उद्धार दिलाने के लिए तेरे साथ में हूं எரேமியாவுக்கு சொன்ன தேவனாண்டவர் जैसे எரேமியா को कहा परमेश्वर वैसे ही ஒவ்வொருவரும் பலப்படுத்திவிட்டீங்க ऐसे हर किसी को आपने सामर्थ्यवान बनाया है தைரியப்படுத்திட்டீங்க आपने धैर्य बनाया है தாடஸ் बांध दिया है தாடஸ் बांध दिया है பலங்களோட திடமனதாயிரே தாடஸ் बांध कर अच्छे बल के दिया है எழும்பு उठना நான் உனக்கு கட்டளையிடவில்லையா मैं तुझे जैसे आज्ञा दिया है நீ கர்த்தர் பேச மட்டல்ல கட்டளையிட்டீங்க परमेश्वर केवल बोला ही नहीं आज्ञा दिया है आगम कटले निर्खुम आपने जो कहा वो होता है और आज्ञा दिया है वो होता है आपके आज्ञा के अनुसार हम उठते हैं परमेश्वर आपके योजना को हम पूरा करने के लिए இந்த வருஷம் ஒரு பெரிய அறுவடையின் ஆண்டாய் இருப்பதாக इस साल में अच्छा एक फसल का साल होने के लिए சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் बिखरे हुए की तरह हर जगह पर जाकर सुसमाचार बताने के लिए சிதறப்பட்டவங்க பிரசங்கித்தாங்க பட்டணங்கள்ல எழுப்புதல் உண்டாயிற்று ஆண்டவரே बिखरे हुए सारे सुसमाचार बचा शहरों में उधार आने लगा समारिया पट्टनदल मिगुंद संतोषम उंडाई समारे के शहर में एक बड़ा खुशी आने लगा एंगल पट्टनम संतोषता नरंबटम उसी तरह हमारा शहर भी अच्छा है खुशी के साथ भरने दे पर धन्यवाद देते हैं तोंद ओवरगल वैराक्यत अग्नि पट्टि एरीवदा लगातार हर एक के अंदर यो जलन का अग्नि जलते रहे कत्र का एलुंब परमेश्वर के लिए उठने के लिए एलुंब सियोन परमेश्वर के लिए सियोन उठ जा सियोन परमेश्वर के लिए उठ तरितकल उसे अपने परमेश्वर के सामर्थ्य को दाल मान ले परमेश्वर के लिए उठकर जलन उठ प्रकाशमान हो उठ प्रकाशमान हो उनवली तेरा रोशनी आया है धन्यवाद परमेश्वर हम उठकर हमेशा तेरे लिए उधार देने के लिए तेरे नाम को ऊंचा उठाने के लिए यीशु के नाम से प्रार्थना करते हैं आमेन आमेन நல்ல கத்த கொடுத்த வார்த்தைகளுக்கு கர்த்தரே நான் ஸ்தோத்திரம் பரமேஸ்வர் அச்சே பண் கிளே தலை பஜாக்கற சங்கல தியானமா நமௌந்தல கன சங்கல பா ஹalleluya hallelujah 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 ஒரு பாடலை பாடிக்கதை காணிக்க செலுத்துவோம் நாளை இரண்டு ஆராதனையிலும் அருமையான சகோதரி கத்திர வார்த்தை கொண்டு வருவாங்க கல் தோனோ ஆராதனமே கல் தோனோ ஆராதனமே நீங்கள் வேற எந்த ஆவிக்கிற சபைக்கு போகாவிட்டால் கட்டாயம் இங்கே வரலாம் அகர் ஆப் கோயி ஓர் கலி ஆத்மிக் கலிஷா மே நீ ஜாதே தோ ஆப் யஹா ஆ சக்தே ஹேன் இல்லாவட்டல் மற்றவங்களுக்கு ஆன்லைன்ல இத பார்க்கலாம்னு சொல்லுங்க யா கோயி ஆன்லைன் மே பி ஆப் தேக் சக்தே ஐசா கஹனா பெத்தேல் மும்பை
பெத்தேல் மும்பை லைவ் போடுறங்க லைவ் करके आप डालना நிறைய பேர் வீட்ல உட்கார்ந்து பார்க்கறாங்க அதாங்க வர மாட்டேங்கறாங்க कई सारे लोग घर पर रखते देखते हैं इसलिए यहां नहीं आ पाते انا பரவால लेकिन ठीक है ரெண்டு பேர் மேதாதும் ரெண்டு பேர் பாளையத்துல உட்கார்ந்தாங்கல 70 பேர் ஆண்டர் கூப்பிட்டாரு 70 लोगों को परमेश्वर ने बुलाया ரெண்டு பேர் பாளையத்து வீட்ல உட்கார்ந்துட்டாங்க दो लोग जो है घर पे बैठ गए வரல नहीं आए انا அங்கேயும் அபிஷேகம் நிரம்பிச்சு वहां पे भी अभिषेक भरने लगा हालेलुया हालेलुया ஆனா நாளைக்கு யாரும் வீட்ல உட்கார்றதங்க நீ கல் कोई घर पर मत रहना இங்க லைவ்ல லைவ்ல பாக்கதும் லைவ்ல அனுபவிங்க यहां पे लाइव देखना है उसका अनुभव भी करना करना ஆண்டவர் அறியாத ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க ऐसे जो परमेश्वर को नहीं जानते ऐसे लोगों को भी ले आना நாளைக்கு மாலை 6 மணிக்கு ஃபைனல் மீட்டிங் कल शाम को 6 बजे आखिर का पातना होगा என்ன மனதுல ஒரு வாஞ்சை உண்டாயிற்று मेरे मन में एक चाहत हो गया ஆரம்பிக்கும் போது அம்மாட்ட அந்த காரியத்தை கேட்டேன் मैं सवा समा शुरुआत होने से पहले माताजी से पूछा मैंने 19 வயசுல ஆண்டர்காய் இளம்பனவங்க 19 साल में परमेश्वर के लिए जो उठे थे इतना வருடங்கள் ஓடி கொண்டே இருக்கறாங்க इतने साल वो लगातार दौड़ते रहे हालेलुया हालेलुया அப்ப நாளைக்கு சாயந்திரம் 5:30 to 6:30 ஒரு 1 hour कल शाम को 5:30 से लेके 6:30 बजे तक வாலிபர்களுக்காக வாலிய பிள்ளைகளுக்காக जवान लोगों के लिए जवान हर किसी के लिए हालेलुया हालेलुया சோ நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் एक स्पेशल मीटिंग रहेगा நாளைக்கு संडे स्कूल முடியும் संडे स्कूल 5:30 बजे समाप्त होता है 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5 கால் முடிக்குது 5 ரல இருந்து கரெக்ட்டா 6 ரைக்கு முடியும் 6:30 மணிக்கு கரெக்ட்டா கூட்ட ஆரம்பிச்சிரோம் 5:30 से लेके 6:30 बजे वो समाप्त हो जाएगा फिर 6:30 बजे अपना भवन साधना चालू हो जाएगा கரெக்ட்டா 6 மணிக்கு வந்துருங்க बाकी सारे लोग 6:30 बजे आ जाइएगा நீங்க தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் கொக்கொக்கொக்கொன்னு லேட்டா வந்தீங்க आज चिकन बिना खा के आप थोड़ा देर के साथ आ गए लेकिन शीघ्र வந்துருங்க लेकिन कल जल्दी आ जाना हालेलुया हालेलुया देश में भयपड़ा दे देश में भयपड़ा दे हे देश तू निडर रहना अब मग्न रहना परमेश्वर के अंदर जब तेरी ये कार्यंगले परमेश्वर बड़ा काम करेगा हालेलुया हालेलुया ஆனா முடியும் போது சொல்லணும் समाप्त होते हो कहना है रात्रि சொல்லணும் कल रात को कहना है संगीत 126:2-3 னு சொல்லணும் भजन संगीत 126 1 और 2 कहना है 2 और 3 कहना है எல்லாரும் சொல்ல கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார் परमेश्वर ने इनके लिए बड़ा काम किया है நாம என்ன சொல்லணும் हम क्या कहना है யாருக்கு ஆ परमेश्वर ने हमारे लिए बड़ा काम किया है சைதா இது निमितம் டான்ஸ் பண்றோம் சோ நாளைக்கு டான்ஸ் ஆடி வீட்டுக்கு போணும் அப்படி பெரிய காரியம் செய்யணும் कल டான்ஸ் करते हम जाना है वैसे बड़ा काम करना है परमेश्वर हालेलुया हालेलुया சோ கோயில் பாடுடி பாங்க பரமளைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கி நான் ஓடுகிறேன் அது பெம்பு வேளாக்க வேளாங்கனி ஐயா வந்து சின்ன ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர் ஆசீர்வாதம் கோருவாங்க நேர் ரொம்ப இருக்கு உங்களுக்கு 9:30 ஹல்லா ஆகுது ஓகே நீங்க வந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் Hallelujah.
எங்களுக்கு எழுப்புதலை ஆண்டவரே உண்டாக்கக்கூடிய வார்த்தையா இருந்து ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மிக்க நன்றி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை அழியாதபடி திறப்பின் வாசலை ஆண்டவரே நிற்கும்படியாக சுவரை அடைக்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரே நீர் அப்பா அங்கலாய்ப்பதை ஆண்டவரேடைய ஒளிக்காரன் தாசர் கொண்டு பார்த்து பேசினுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவனை தேடினேன் ஒருவரும் இல்லை என்று சொன்னதையும் சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி. தேசம் அழிந்து போகாதபடி ராஜா திறப்பில் உண்டாக சோதரிக்கிறோம். எருசலேமில் ஆண்டவரே திறப்பை ஆண்டவரே சுட்டி காட்டினீர். எருசலேம் தேவனுடைய ஜனங்களையும் சபையும் காட்டுகிறதப்பா சோதரிக்கிறப்பா. சபையிலே திறப்புகளை அடைக்க ராஜா விசுவாசத்துக்குள்ள திரையை அடைப்பா சோதரம். சுவரை அடைக்க தேவன் ஒருவரை தேடினீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே சுட்டி காட்டினப்பா. ஆண்டவரே சோதர தீர்க்கதரிசி முதல் ராஜா ஆசாரி முதல் ராஜா ராஜா ஜனங்கள் கெட்டு போனார்கள் ராஜா சோதரப்பா. அழிக்காதபடி ராஜா சோத மிருகத்தை எல்லாம் ராஜா ஆண்டவரே அழிக்காத காப்பேன்னு சொன்ன தேவனப்பா. அப்படி ஜெபிக்க முடியாது திறக்க முடியாத விண்ணப்பிக்க முடியாத ராஜா ஒருவர் தேடி சொன்ன தேவன் ஆண்டவரே நோவோ ஜெபிக்கிற ஒரு மனசுல காணப்பட்டார் ராஜா சோதரிக்கிறோம். தேசத்து ஜனங்கள் ஆண்ட தன்னை கெடுத்துக் கொண்டிருக்க பூமியானது ஒழுங்கு வெறுமைய போனது ஆண்டவரை சோதரப்பா. ஒரு நோவ ஆண்டர் ஜெபிக்கிற மனசா தெரிந்து கொண்டது திறப்பாடு ஜனங்களை அப்பா உணர்ந்திருந்ததற்கு ராஜா அழைத்த தேவன் ஆண்டவரே. ஒரு நோவா போல ஜனங்களை இந்த மாலை கூட்டலே தேவன் அப்பா அண்டை தாச கொண்டு கத்தரின் மத்தியில் உலாவி நிற்க நன்றி. நோவா போல தேவன் ஜெபிக்கிற ஒரு மனசை எழுப்பும்படியாக நாங்கள் படுகிற சோதரிகள் ராஜா நன்றி ஆண்டா. ஹல்லேலூயா அம்மாக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே தேவ ஜனங்களப்பா கன்று கொண்டு வணங்கி வணங்கினார்களப்பா அருவறுப்பை நடிப்பித்தார்கள். மோசே எழும்பின சோதரம் அதுபோல மோசே போல எழும்புற திறப்பில் நிற்க ஒரு மனசை எழுப்பும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ராஜா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அம்மாக்கு நன்றி ராஜா.
ஆண்டவரே மாலைகளிலே ஆண்டாண்டே தீர்க்கதரிசி ராஜா ஆண்டு ஆசாரி வாழ்க்கை ராஜா ஆண்டவரே சோதனைக்க ராஜா அன்னைக்கு அநேக தீர்க்க பிள்ளை கெட்டு போன ராஜா ஏலியின் அப்பா ஆசாரியன் அவரு பிள்ளைகளை கெட்டு போனார்கள் ராஜா சோதனைக்கிறப்பா ஆண்டவரே இது போலப்பா ஆண்டவரே தானியலை எழுப்பது போல ராஜா அநேகரை எவிக்கிற எழுப்ப முடிய சோதனைக்கிறப்பா ஆண்டவரே நன்றி ஒரு தானியல் ராஜ சோதனம் ஒரு யோப போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த மாலையை காத்தாண்டரே ஒரு எழுப்புதலை கத்தலைக்கிற சோதனைக்கு ராஜா ஆண்டவரே நன்றி அப்பா ஒரு பவுல் ஜெபிக்க நான் காணப்பட்ட ராஜா ஆண்டவரே இயேசு எனக்காக யாரு போக சொல்லும் போது இயேசு கடைசியாக வந்து ஆண்டவரே எல்லாத்தையும் செய்து முடித்த தேவன் பாவத்துக்கு சாபத்தை நீக்க தேவன் அதுபோல கத்த எல்லாத்தையும் ஆண்டவரே திறப்பின் வாங்கினபடியாக கடைசியாக செய்து முடித்த தேவனை போல ஆண்டவரே நன்றி சோதரன் ராஜா ஆண்டவரே இந்த மாலை கூட்டத்திலே அந்த உழைக்கிற அம்மாவை கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அன்று ஒவ்வொருமாக ஆண்டவரே ஜெபக்கிற ஜெப நிற்கும்படியாக ஜெபிக்க விண்ணப்பிக்கும்படியாக திறப்பில் நிற்கும்படி சோர் அடைக்கும்படியாக ராஜா சோதரிக்கிறோம் பட்டய வராதபடி பஞ்சம் வராதபடி கொல்லணும் அணுகபடி துஷ்டமிருங்கள் அணுகாதபடி அன்றை நான் ஜெபிக்கும்படியாக விழித்திருந்து விண்ணப்பிக்கும்படியாக நான் ஏழாண்ட சோதரப்பா நோவாவை போல மோசை போல அந்த ஒரு பிரகாச போல அந்த எஸ்தர போல ராஜா நீ எழுப்பும்படியாக அற்பணியில் கேட்ட பிள்ளைகள் வார்த்தைகள் வெறுமையா போகாதபடி அதை கைகொண்டு நடக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவரே உணர்வடைவோம் அதன்படி நடக்கும் செய்யும்படியாக ஒவ்வொரு பிள்ளை அர்ப்பணிக்கிறோம் இந்த மாலை கொண்டு கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி நாங்கள் செப வீரர்களாக கத்தை மாற்றும்படி அர்ப்பணிக்கிறோம் அந்த தேவை செய்து கொடுக்க மறக்காச்சிக்கிற கத்தர் இன்னும் பயன்படுத்த வருகிற ஸ்தோத்திர ராஜா இன்னும் வருகிற கூட்ட கத்தரை பேசும்படியாக அர்ப்பணி தாழ்த்து உச்சபிக்கிறோம் துதிகன மைமையில் நாம் பிதாவே திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒரு மனுஷியை தேடினேன் தகப்பனே தீர்க்கதரிசிகளை பிரபுக்களை ஆசாரியர்களை நீர் ஏற்படுத்தினீர் நோவா தேவ தரிசனங்களை பெற்றான் தேவ எச்சரிப்பை பெற்றான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசே அவருடைய ஆசாரியர்கள் ஆரோனும் மோசையும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டார்கள் சாமுவேலும் அதே போல நோவா தானியே யோப் இவர்களையும் நீ தெரிந்து கொண்டே மத்தியானத்தில் நாங்கள் தேவ செய்தியை கேட்டோம் சாராள் ரெபேக்காள் லேயாள் அபிகாயில் மரியா ரூத் ஆம்பிதாவே நீ தீர்க்க தரிசனிகளை ஆகிய மீரியாமை தெரிந்து கொண்டே தொற்காலை தெரிந்து கொண்டே உள்தாளை தெரிந்து கொண்டே அண்ணாலை தெரிந்து கொண்டீர் மரியாலை தெரிந்து கொண்டீர் ஐயா நாங்களும் அவ்விதமாகவே அந்த விசுவாச வீரரின் பட்டியலே ஜபத்தை பண்ணுகிற பட்டியலே அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார் நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறனாய் இருப்பேன் இதோ இந்த ராத்திரி வேளையிலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கரத்தை பிடித்துக் கொள்வீரா ஆண்டு நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்துக்கு கிண்டு ஒரு நல்ல பிதாவே The grace of our Lord Jesus Christ, the love of God, communion of the Holy Spirit be with you all. அமாரி பிரபு இயேசு மசீகே அனுகிரகே பரமேஸ்வர் கா பிரேம் பவித்ர ஆத்மா கா சஹபாகித்த ஆப் சப்கே சாத் ஹோதி ரஹே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் வரதரப்பட்ட மக்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்னென்னைக்கு இருப்பதாக ஆ என் ஆத்மாவே திரை தோதுரே என் மூலமையோட பரிசுநாமத்தை தோதுரே என் ஆத்மாவே கர்த்தரை தோதுரே கர்த்தர் செய்த சகல வகைகளும் மறவாதே ஆமே யாராவது புதிதாக வந்திருந்தீங்க உங்களுக்கு தமிழ் அல்லது இந்தியில் கேலண்டர் வேணும்னா இலவசமாக வாங்கி சொல்லலாம் எனிவன் கம் கோய் நயசாயே தமிழ் மே யாத்தோ ஹிந்தி மே கேலண்டர் செய்யதோ அவ முதலில் சாக்தேன் என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே அமேன் அல்லேலூயா கை பழக ஓடாதங்க கைப்பிடி சொல்லுங்க மறது ஒரு எங்கே ஓடுறீங்க ஃப்ளைட் பிடிக்கணுமா ஐயோ ஒரு நிமிஷம் கைப்பிடிங்க நீங்கள் தான் அந்த மனுஷி நம்ம தான் அந்த மனுஷங்க நம்ம தான் கத்திரிக்காய் எழும்பணும் எழுப்பிட்டோம்ல ஆமாம்